அடுத்ததாக இப்போ நம்ம அஹ்லுல் பைத் என்பது குறித்து அவர் போட்ட மறுப்புக்குள்ளே நுழைகிறோம். இதில் அவர் என்ன வாதங்கள் வைக்கிறார்ன்னு கேட்டால், அஹ்லுல் பைத்துங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம விளங்கக்கூடாது, மொழி அடிப்படையெல்லாம் பார்க்கணும், ஹதீஸை விட மொழிக்கு தான் முன்னுரிமை, மொழி அடிப்படையில் தான் நம்ம அதை சிந்தித்து பார்க்கணும். அஹ்லுல் பைத் வீட்டுக்காரங்க என்பது எதையெல்லாம் குறிக்குமோ அது எல்லாமே எல்லாமே அஹ்லுல் பைத்து தான். அஹ்லுல் பைத்துங்கிறது விரியும் சுருங்கும், ஒரு நேரத்தில் அஹ்லுல் பைத்தாக இருப்பாங்க, இன்னொரு நேரத்தில் அஹ்லுல் பைத்தாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டான பல வாதங்களை வைத்து அஹ்லுல் பைத்துங்கிற அந்த வாசகத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை வந்து நம்ம குரானில் இருக்குது ஹதீஸில் இருக்குன்னா நம்ம பார்க்கக்கூடாது, அஹ்லுல் பைத்துங்கிற வார்த்தைக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறனே, அந்த மொழியைத்தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறார். அதாவது ஹதீஸை விட மொழி தான் முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள். அஹ்லுல் பைத்துன்றது ஹதீஸை வச்சு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் மொழியில் முதலாக முடிவெடுக்கணும். அதை மொழி சப்ஜெக்ட்டும் பேசுகிற அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? அந்தந்த டைமுகள் அது அதாவது மறுப்பு வார டைமில் அப்படி போடுவோம். இதில் என்னென்னா, அந்த மொழியில் ஒரு குடும்பத்தினர் என்று முடிவெடுக்க வேண்டியது மொழிக்கு முதலாவது சம்பந்தம், அதுக்கப்புறம் தான் ஹதீஸுக்கு சம்பந்தம், மொழியில் தான் முதலாவது சம்பந்தம். குடும்பத்தால் என்று சொல்லி சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் வரும். அது குடும்பத்தார்னு குடும்பத்தாரை நீங்கள் வரையறுக்க இல்லாத ஒரு ஆளுடைய வளமையில் குடும்பத்தவர் அஹ்லுல் பைத், ஒரு வீட்டவர், ஒரு குடும்பத்தவர் என்று நீங்கள் வரையறுக்கவே இயலாது. அடுத்து இன்னொன்று என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முந்தைய வாதங்கள் எடுத்து வைக்கக்கூடாது, முந்தி சொன்னார் நேற்று சொன்னார்னு வைக்கக்கூடாதுன்னு பிஜே சொல்கிறாரு, அது வைக்கக்கூடாது என்று இருந்தாலும் மொழி ரீதியாக நாங்கள் வாதம் வைப்போம், மொழி ரீதியாக உள்ளது மாறாதில்ல, மொழி அடிப்படையில் பிஜே முன்ன ஒன்று சொல்லியிருந்தார்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மாறக்கூடாது. அதனால் மொழி அடிப்படையில் பிஜே சொன்ன வாதங்களை நான் எடுத்து வைப்பேன், முந்தி சொன்னதை வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறார். இதையும் பாருங்கள். இது மௌலவி பிஜே அவர்கள் இப்போ சொல்லிட்டாரு, பழைய வாதங்களை வைக்க வேணான்ட்டார், பழைய வாதங்களை எனக்கு வைக்க வேணாம், பழைய கருத்தை வைக்க வேண்டாம். ஆனால் பழைய வாதங்களை வைக்கலாம் தானே, பழைய கருத்தை சொல்லக்கூட மொழி ரீதியான வாதம் வச்சுப்பாரு, அதை மாறையலாதே, மொழி ரீதியான வாதம் வைக்கலாம். ஹதீஸை தான் என்ன செய்யலாது, வைக்கலாது, புரிதலை வைக்கலாம், கன்செப்டுகளை வைக்கலாம், அதில் மாறி பாருங்க. இப்போ அடுத்து என்ன வைக்கிறாருன்னா, அஹ்லுல் பைத்துங்கிறது வீரியும் சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியை வைத்து கொண்டு அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு வீடியோவையும் பார்த்துருங்க. அசில் விரியவும் கூடும், அசில் சுருங்கவும் கூடும். ரசூலா மாதிரி அரசுலாம் சொல்லக்கூட அசில் பெரிய லெவலுக்கு என்ன செய்யாது அஹ்லுல் பைத்துன்னு சொல்லிக்கிறார். இது எப்படின்னா, நாங்கள்லாம் ஆதமலை சாத்திர அஹ்லுல் பைத் மாதிரி. அடுத்து ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அஹ்லுல் பைத்து பல வகையாக வரும். குடும்ப வார்த்தை வந்து ஒரு வகையில் மகள் குடும்பத்தில் வரமாட்டார்னு சொல்லிடும், ஒரு வகையில் மகள் குடும்பத்தில் வாரன்னு சொல்லிடும், ஒரு வகையில் மருமகன் குடும்பத்தில் வருவார்னு சொல்லிடும், இன்னொரு வகையில் மருமகன் குடும்பத்தில் வரமாட்டார்னு சொல்லிடும், இன்னொரு வகையில் உம்மை வாப்பா வாரதுன்னு சொல்லிடும், இன்னொரு வகையில் வரமாட்டார்னு சொல்லிடும், சரியா? அது நீங்கள் அமைச்சு கொண்ட குடும்பத்தை பொறுத்து, நீங்கள் செஞ்சுக்கின்ற குடும்பத்தை பொறுத்து, அவனவன் வாழ்கிற ஸ்டைலை பொறுத்து, அதுதான் குடும்பத்துடைய சப்ஜெக்ட். அஹ்லுல் பைத்துன்றது அவங்கவுங்க வசிக்கக்கூடிய எனது அந்த இடத்தையும் அந்த சிச்சுவேஷன் அந்த சூழலையும் பொறுத்து மொழியிட அந்த அஹ்லுல் பைத்துன்ற வார்த்தை வித்தியாசப்படும். நான் நிரூபிக்கிறேன் உங்களுக்கு, அது வித்தியாசப்படும். அதை வரையறுத்தெல்லாம் ஹதீஸ்லேருந்து அஹ்லுல் பைத்துன்னு வாரத்தெல்லாம் எடுத்து வச்சு காட்டையலாது, வேணுமெனா உண்டு சொல்லலாம், பல வகைகளில் வரும் என்று எல்லாமே அந்த மொழி அடிப்படையை வைத்து கொண்டு மக்களுடைய பழக்கங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு அஹ்லுல் பைத்துங்கிறதுல இதெல்லாம் வரும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வாதம் வைக்கிறார். அலி வருவார்கள் என்பதற்கு அவர் என்ன வாதம் வைக்கணும்னு கேட்டால், அலி அஹ்லுல் பைத்து தான் என்று சொல்வதற்கு ஒரு ஹதீஸை கொண்டாந்து வைக்கணும், ஒரு ஹதீஸையும் வைக்கலை, மொழி அடிப்படையில் வருங்கிறார். மொழி தான் அடிப்படை, மொழி அடிப்படையில் அஹ்லுல் பைத்துனா வீட்டுக்காரங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் அஹ்லுல் பைத் ஆயிடுவாங்க, அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த நாலு வீடியோ போட்டோம்ல இந்த நாலுலையும் வாதம் வைக்கிறார். இந்த நாளுக்கான பதிலை வந்து நம்ம முதல்ல தெளிவாக விளைவிக்கணும். பொதுவாக அரபு மொழி, எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் அரபு மொழி வச்சுக்கிறோம், எந்த ஒரு மொழி சொல்லாக இருந்தாலும் சரி அந்த சொல்லுக்கு வந்து அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கும், சரியா? அகராதி அர்த்தத்தில் தான் ஒரு 75-80% வந்து பயன்படுத்தவும் படும். அகராதி அர்த்தம் ஒன்று இருக்க ஒவ்வொரு துறை சார்ந்து என்ன செய்வாங்கன்னா அந்த சொல்லை வந்து வேறு ஒன்றுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த துறை சார்ந்து பேசும்போது மாத்திரம் அந்த சொல் வந்து அகராதி அர்த்தத்தை விட்டு விலகி அந்த துறையுடைய அர்த்தத்துக்கு மாறிக்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளணும், எந்த துறையில் பேசுகிறோமோ அந்த துறைக்கு தகுந்த மாதிரி நிசை அர்த்தங்கள் மாறிக்கிறோம். இப்படி வந்து எந்த ஒரு மொழியிலையும் இந்த ஒரு தன்மை இருக்கும்.
அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு கேட்டால், சில விஷயங்கள் அகராதிப்படி தான் எல்லா லரபன்னு அடித்தாண்டா அடித்தான் தான், அக்கலன்னா சாப்பிட்டான் தான் சாப்பிட்டான் தான், அதில் எல்லா சொற்களுக்குமே அகராதி அர்த்தம்தான் கொடுக்கணும். ஆனால் சில விஷயங்களுக்கு வந்து ஒரு துறையில் வந்து ஒரு வேறு ஒரு அர்த்தத்துக்கு ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்கன்னு வைங்க, அந்த துறையை பற்றி பேசும்போது மட்டும் அந்த சொல்லுக்கு அகராதி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அந்த துறையில் உள்ளவங்க என்ன அர்த்தம் வச்சுருக்கிறாங்களோ அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அதே மாதிரி மார்க்கம்ங்கிற அடிப்படையில் சில சொற்களுக்கு வந்து அர்த்தம் வந்து மாறும். அகராதியில் ஒரு அர்த்தமாக இருக்கும், மார்க்கத்தில் என்ன செய்யும் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ மார்க்கத்தை பேசும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டால், அகராதியை தனியாத்திக்கு வச்சுப்பட்டு இது மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதில் வந்து இப்படி தான் அர்த்தம் செய்யணும் என்று முடிவெடுக்கணும். இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ ஹபர், ஹபருங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறோங்க, இது ஒரு அரபி சொல். ஹபர் என்றால் செய்தி, இது அகராதி அர்த்தம். இந்த சொல் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் செய்தின்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். எல்லா செய்தியும் ஹபர் தான். நான் பேசுகிறது செய்தி தான், நீங்கள் பேசுகிறது செய்தி தான், பேப்பரில் படிக்கிறது செய்தி தான், நல்லதும் செய்தி தான், கெட்டதும் செய்தி தான், அப்போ பொய்யன்னு சொல்வதும் செய்தி தான், நம்பகமானவன் சொல்வதும் செய்தி தான். அப்போ ஹபருங்கிற வார்த்தைக்கு வந்து அகராதியில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் செய்தின்ற அர்த்தம். ஆனால் ஹதீஸ் துறையில் ஹபருண்டா எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால் சனதோடு உள்ளக்கூடிய செய்தி தான் ஹபரும்பாங்க. சும்மா சொன்னால் அதுக்கு பேர் ஹபர் கிடையாது. ஹபர்னா என்னது, எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார்னு என்ன செய்யணும், யாருடைய இந்த சொல்லுக்குரியவர் யாரோ அவரிடமிருந்து, அதை பதிவு செய்கிறவர் யாரோ அவர் வரைக்கும் சங்கிலி தொடராக அந்த அறிவிப்பாளர் வரிசை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். இப்படி வரக்கூடிய செய்தியை ஹபரும்பாங்க. அப்போ ஹபருங்கிறத சாதாரணமாக ஒரு நூல்களில் படிக்கும் பொழுது செய்தின்னு அர்த்தம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஹதீஸ் துறையில் ஹபருன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க எல்லாத்தையும் ஹபர்னு ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்த துறையில், இந்த துறையில் ஹபர்னா இது தான் அப்படின்னு அந்த அர்த்தம் வந்து சுருங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ சஹிங்கிறோம், சஹிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சரியானதுன்னு அர்த்தம். எதெல்லாம் சரியாக இருக்கிறதோ அதெல்லாம் சஹிகு தான். ஒன்று ஒன்று சரி, ஒன்று தவறுன்னு ஒரு கணக்கு வச்சுருப்போம்ல, அந்த சரியான ஒரு கணக்கு போடுறான், சரியான முறையில் எழுதிட்டானா சஹி, கரெக்டாக எழுதிட்ட அப்படிங்கிறோம். அப்போ சரியானது என்ற ஒரு பொதுவான அர்த்தம் தான் சஹி என்பதற்கு இருக்கிறது. ஆனால் இதை வந்து இலக்கணத்தில் கிதாபுக்கு போனீங்கன்னா சஹின்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு அரபு சொல்லில் வந்து அதன் மூல சொல்லில் வாவு அலிஃப் ஏ இந்த மூணும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் சஹி. சஹிங்கிறத சொல்லுவாங்கன்ற சரி ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த சஹி என்பதற்கு மொழியில் என்ன அர்த்தம்னு கேட்டால், டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்னு கேட்டால், அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டால், சரியானது. சரி, சரியான எல்லாமே வந்து சஹி தான். ஒரு ஃபேனு சரியாக இருந்தால் சஹின்னு சொல்லுவோம், ஒரு ஏசி சரியாக இருந்தால் சஹின்னு சொல்லுவோம், ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்தால் சஹின்னு சொல்லுவோம். சஹி என்பதற்கு வந்து சஹி என்பதற்கு எதெல்லாம் சரியாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் சஹி என்று அகராதிப்படி சொல்லிடலாம். இலக்கண பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இது சஹிஹான சொல்லு, இது சஹி இல்லாத சொல்லுன்னு சொல்வார்களே, ஆனால் அதுக்கு அர்த்தம் வேறு. என்ன அர்த்தம், இந்த சொல்லில் வந்து வாவு இல்லை, அலிஃபு இல்லை, ஏ இல்லை, வாவு அலிஃபு ஏ இந்த மூணு எழுத்து வந்துருச்சின்னு சொன்னால் அது சஹி இல்லாததுன்றுவாங்க. இந்த மூன்றும் இடம்பெறாமல் வந்துச்சின்னு சொன்னால் அது சஹிஹான சொற்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ இலக்கணத்தில் சஹிக்கு அர்த்தம் என்னவா போயிடுது, இந்த அர்த்தமாயிடுது. இதே சஹிங்கிறது ஹதீஸில் வரும், சஹியான ஹதீஸ்ன்னு இருக்குது. வாவு அலிஃபியா இல்லாத ஹதீஸ்னு அர்த்தமா, இல்லை. அந்த துறைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சஹிக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். எந்த ஹதீஸில் வந்து நம்பகமான ஒரு வரியாக ஒரு செய்தி வருகிறதோ, அதில் சங்கிலி தொடர் விடுபடாமல் வருகிறதோ, அந்த மாதிரி அமைந்த எந்த ஒரு நுணுக்கமான குறைபாடு இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் சஹிஹு அப்படின்னு அந்த ஹதீஸு வந்து அதனுடைய மற்ற அது கருத்தும் தவறாக இல்லாமல் இருந்து அதை சொல்லக்கூடியவர்களிடமிருந்தும் குறை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு செய்தியை ஹதீஸில் சஹின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹதீஸ் துறையில் சஹி என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கிறது, மற்ற நேரத்தில் சொன்னால் வேறு அர்த்தமாக வருதில்ல. இந்த ஒரு பேசிக்கை ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். இது விளங்காமல் தான் அவர் பேசுகிறார். இவருக்கு என்ன செய்யலை, மொழி மாறுமா, மொழியில் உள்ளபடி தான் எல்லாம் செய்யணுங்கிறார்ல, அந்த பேசிக்கை விளங்க வைத்து விட்டு இதுக்குள்ளே நம்ம நுழைவோம். உதாரணமாக எடுத்துக்கிறோமே, நம்ம அஞ்சு வேளை தொழுகிறோமா, தொழுகை இருக்குதுல்ல, அஞ்சு வேளை தொழுகை, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள்லாம் இருக்குது. இந்த தொழுகைக்கு அரபியில் உள்ள வார்த்தை என்ன, சலாத், அக்கைமு சலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள்.
இந்த சலாத்துங்கிற வார்த்தை வந்து ஆதியில் இருந்த இந்த இந்த செயலுக்காக சொல்லப்பட்டுச்சு. சலாத்துங்கிற சொல்லு அரபியில் இருக்குது, ஆனால் இப்போ இப்படி கையை கட்டுவது குனி இதெல்லாம் ரசூலில் வந்ததில் சொல்லித்தர்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சொல் இருந்துச்சே, சலாத்துங்கிற சொல் அந்த அரபி மொழியில் இருந்தது. எதுக்கு இருந்ததுன்னு கேட்டால், இப்பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறது இருக்குல்ல, அந்த துவா செய்வதை தான் சலாத்துன்னு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. சலாத்துனா பிரார்த்தனை. அப்போ சலாத்துன்னு ஒரு சொல் இருக்குது, அது அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதுக்கு பிரார்த்தனை செய்தல் என்று என்ன செய்யுது அர்த்தம் வரும். அப்படித்தான் பெரும்பாலும் நீங்கள் அர்த்தம் செய்யணும். மார்க்க சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட வணக்கத்தை பேசும்போது சலாத்துன்னு போட்டிங்கன்னு சொன்னால் துவான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. சலாத்துன்னா கையை கட்டுவது, குனிவது, சைதா செய்வது, அத்தையாத்து ஓதுவது, சலாம் கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்கள் இருக்குல்ல, இந்த செயல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேர் என்னது? சலாத். இப்போ சலாத்துன்னு வந்த உடனே மொழிப்படி தான் நான் அர்த்தம் செய்வேன், அகீமு சலாத்தான்னு சொன்னால் துவா செய்வேன் அப்படின்னு செய்யலாமா? மொழிப்படி செய்ய வேண்டிய இடங்களில் மொழிப்படி செய்யுங்க. மார்க்க ரீதியாக ஒரு ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு வரும்போது மார்க்கத்துக்குள்ளே வந்துடணும். அதனாலே ரெண்டு மாதிரி இந்த சலாத்து வரும், அகராதி வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மார்க்க சம்பந்தத்தை பேசும் பொழுது அந்த சலாத்து வந்துச்சின்னு சொன்னால் தொழுகைன்னு சொல்லணும். அது இல்லாமல் சாதாரணமாகவும் இந்த சலாத்துங்கிற வார்த்தை என்ன செய்யும், மாக்கான சலாத்துக்கும் இந்தல் பைத்தி, காஃபியர்களுடைய தொழுகை சீட்டடிப்பதாக இருக்கிறது அப்படின்னு வருது. அவங்களுடைய வணக்கம், அவங்களுடைய பிரார்த்தனை நாங்கள் அர்த்தம், அது சலாத்து தான். அப்போ அந்த மாதிரியும் அந்த சலாத்துங்கிற வார்த்தை வரும். நம்ம என்ன செய்யணும்னா, இது தீன் சம்மந்தப்பட்டதை பேசும் பொழுது சலாத்துன்னு சொன்னோம்னா அது இந்த தொழுகை தான். அதே மாதிரி ஜக்காத்துன்னு ஒரு வணக்கத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம் அகராதி இல்லைன்னா பரிசுத்தமாக்குதல், தூய்மை ஆகுதல் அல்லது தூய்மையாக்குதல். ஒன்றை வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஜக்காத்து, இந்த பொருளை ஜக்கை தூ சௌப இந்த உடையை நான் தூய்மையாக்கி விட்டேன். அப்போ ஜ அப்படிங்கிறக்கு ஜக்காங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கூட கத அஃலஹ மந்த ஜக்கா, எவன் வந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்கிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். அப்போ ஜக்காங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பரிசுத்தமாக்குதல், தூய்மைப்படுத்துதல் என்று அர்த்தம். அப்போ மார்க்கத்தில் இந்த ஜக்காத்து கொடுங்கன்னெலாம் வருத, அதுக்கு என்ன அர்த்தமாயிரும்? ஜக்காத்துன்னா உங்களுடைய சொத்துக்களை கவனித்து குறிப்பிட்ட நிசாபில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப 2.5% கொடுக்கணும், ஒட்டகங்களுக்கு இப்படி கொடுக்கணும், மாடுகளுக்கு இப்படி கொடுக்கணும், தாவரங்கள் பயிர் பச்சைகளுக்கு இப்படி கொடுக்கணும், புதைகளுக்கு இப்படி கொடுக்கணும், தங்க வெள்ளிக்கு இப்படி கொடுக்கணும், எல்லா பொருளுக்கும் இப்படி கொடுக்கணும், ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வீதாச்சாரப்படி அதை அந்த ஏழைகளுக்காக வேண்டிய அந்த 8 பணிகளுக்காக கொடுக்குற தர்மத்துக்கு பேர் என்னது? ஜக்காத். இப்போ ஜக்காத்துன்னா நம்ம அகராதி சுத்தம்னு பார்க்க மாட்டோம். ஒருத்தன் ஜக்காத்து கொடுக்க சொன்னா அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் தூய்மையாயிட்டேன்னு சொல்லலாமா? ஜக்காத்து கூடன்னு வந்துருச்சு. ஜக்காத்துக்கு அகராதி அகராதி பேசும்போது நான் அகராதி பண்ணு, இது தீனுல் இஸ்லாம் வந்த பிறகு இந்த 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 செயலுக்கு ஜக்காத்துன்னு பேர் வச்சாச்சு. இந்த பேர் எங்கேருந்து எடுத்திருக்கிறோம்? ஏற்கனவே இருந்த சொல்லிலிருந்து எடுத்திருக்கோம். புது வார்த்தையை உண்டாக்கி நம்ம ஜக்காத்துக்கு வார்த்தையை உண்டாக்கலை. ஜக்காத்துங்கிற சொல்லு இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அரபு மொழியில் இருக்குது. அதில் எந்த சொல்லு இதுக்கு நம்ம பொருத்தமாக இருக்கும்னு பார்க்குறோம். நம்ம செய்யக்கூடிய இந்த தான தர்மம் இருக்குல்ல, அது எந்த சொல்லு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஜக்காத்து பொருத்தமாக இருக்கும்னு அந்த ஜக்காத்தை கொண்டாந்து இதில் இதுக்குள்ள அர்த்தம்னு நம்ம மாற்றிக்கிட்டோம். இந்த துறையில் மார்க்கம்ங்கிற துறைக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் ஜக்காத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பரிசுத்தம்ங்கிற அர்த்தம் செய்யவே கூடாது. ஜக்காத்தை பற்றி வர ஜக்காத்து கொடுங்கன்னு வர இடத்துலனா நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோன்னு சொல்லலாமான்னா நீ அகராதி பேசும்போது இருந்துட்டு போ, இது அகராதி பேசுகிற இடம் இல்லை. இது இது என்ன பேசுகிற இடம்? வணக்கத்தை பேசுகிற இடம், மார்க்கத்தை பேசுகிற இடம். அதில் ஜக்காத்துனா எதுக்கு ரசூல்லா எதை ஜக்காத் என்று அல்லாவும் ரசூலும் காட்டினார்களோ அதுக்கு பேர் தான் ஜக்காத். ஹஜ்ஜுன்றா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுன்னு சொல்கிறோம், ஹஜ்ஜுனா நாடுவது. ஹஜஜ்துல் மதீனா, மதீனாவை நாடினேன். ஹஜஜ்து மதராஸ், மதராஸை நாடினேன். ஒரு இலக்கை நோக்கி செல்லுதல். ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம்னா ஒன்றை நோக்கி பயணித்தல், ஒன்றை நோக்கி புறப்படுதல், ஒன்றை நாடுதல், ஒன்றை குறிக்கோளாக கொள்ளுதல். அப்போ ஒன்றை குறிக்கோளாக நாட்டமாக வைப்பதற்கு பேர் ஹஜ்ஜு. அப்போ வந்து ஹஜ்ஜு செய்யுங்கள்னோன்னா நீங்கள் என்ன செய்கிறது? நான் மதுரையிலேருந்து திருச்சிக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், என் நாளை போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும். அகராதியில் சொல்லும்போது சொல்லிட்டு போங்க. அகராதி சம்பந்தமாக பேசக்கூடியது வரும்போது மொழி சார்ந்து பேச வேண்டி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வார்த்தையை வந்து ஹஜ்ஜிங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வணக்கம் சார்பாக ஹஜ்ஜின்னு வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால்
இங்கேருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போய் எட்டாம் நாள்லேருந்து பதிமூணாம் நாள் வரைக்கும் உள்ள அந்த எஹ்ராமோடு அந்த காரியங்களை செய்வதற்கு பேர் ஹஜ்ஜின்னு விளங்கியிருக்கோம்ல, இதெல்லாம் சேர்த்த தொகுப்பு. அப்போ மார்க்கத்தில் ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜி செய்யுங்கள் அப்படின்னு நல்லா சொன்னால் என்ன அர்த்தம்? நாடுங்களை இருந்தால் நாடுங்கள் நடத்தமா, எந்த ஊரையாவது நாடி போ என்றால் எங்கடா தொலைஞ்சு போங்கன்னு அர்த்தமா? ஹஜ்ஜின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காரியம். அப்போ ஹஜ்ஜிக்கே அர்த்தம், ஹஜ்ஜுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவர் ஹதீஸை பார்க்கக்கூடாது, மொழியை பார்க்கக்கூடாது, அதுக்காக அந்த மடமைக்கு தான் அந்த விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ அறியாமையில் அறிவீனத்தில் உட்கார்ந்து கொண்டு வாதம் பண்ணுறார்கள் என்பதற்காகத்தான் இதை விளக்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஹஜ்ஜி என்று சொன்னால் அகராதியில் ஹதீஸில் என்னென்னு பார்க்கக்கூடாது, மொழியைத்தான் பார்க்க வேண்டும். நீ மொழியை பார்க்குற இடத்துல மொழியை பார்ப்பா, மார்க்கமாக பார்க்குற இடத்துல நீ அதே மொழியை பார்க்குற, மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதைத்தானே பார்க்கணும். அதே மாதிரி வந்து சஜிதாங்கிறோம், சஜிதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பணிவு தான். ஏன்னா சஜிதாங்கிற இந்த சொல்லு வந்து இஸ்லாம் உண்டாக்குன சொல்லு கிடையாது, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அரபு மொழியில் இருந்த ஒரு சொல்லு தான். அவங்க அந்த சஜிதாவை பயன்படுத்திகிட்டு வந்தாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கொஞ்சம் பணிவாக நடக்கிறது, பணிந்து நடக்கிறதுக்கு பூராவுமே சஜிதான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா, சஜிதான்னு சொன்னால் இந்த தீமூக்கு, கை, பாதம், முட்டுக்கால் இதுகள்லாம் தரையில் படக்கூடிய வகையில் வந்து பணிவதற்கு பெயர் சஜிதான்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தோற்றம் இருக்குல்ல, அதை சஜிதான் இப்போ ஆக்கிட்டோம். அப்போ இந்த சஜிதாங்கிற வார்த்தை குரான்லேயும் வரும். குரானில் எப்படி வரும்? சூரியன் சஜிதா செய்துன்னு வரும். அது மார்க்கம் பேசுகிற இடத்துல வரல, அதுக்கு பணியிருன்ற இடத்துல தான் கொடுக்கணும். விளங்குதா? ஏன்னா சூரியனுக்கு சஜிதா கிடையாதுல்ல, கிடையாது. மரம் சஜிதா செய்யுமா? மரத்துக்கு வந்து நெத்தி மூக்கலமாக இருக்குது, இல்லை. மரம் சஜிதா செய்துன்னு வந்தால் என்ன செய்யணும்? அகராதி இடத்து தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அது மார்க்கம் சம்பந்தம், மரத்துக்கெல்லாம் மார்க்கம் கிடையாதுல்ல, அது மார்க்கத்தை பேசுகிற ஒரு இடம் இல்லை. உங்களுக்கு கட்டளை சஜிதா செய்யுங்கள், உங்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பணிகிறேன்னு சொல்லிட்டு இதான் இவ்வளோ போதும் நாங்கள் பணிஞ்சிட்டோன்னு போக முடியுமானா? முடியாது. சஜிதா செய்யுங்கள்னா இந்த செயலை தான் செய்யணும். அப்போ சஜிதாங்கிற வார்த்தைக்கு வந்து பணிதல் என்ற ஒரு அர்த்தம் அகராதியில் இருந்தாலும், அந்த அர்த்தத்திலையும் இன்றைக்கும் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் அந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும், வணக்கத்தை பற்றி பேசுகிற இடங்களில் வந்து மாறிக்கிற அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அகராதி பேசக்கூடாது, அகராதியை பார்க்கக்கூடாது. சஜிதா செய்யணும்னா இதானப்போ சஜிதா இல்லையா? டிக்ஷனரியில் அப்போ தானே இருக்குது, மொழியைத்தானே முதல்ல பார்க்கணும். இந்த முஜாஹித் மாதிரி பார்த்தா எப்படி வந்துடுறேன்? சஜிதா செய்யணும்னு சொன்னால் தொழுகை தக்பீர் கட்டிட சஜிதா செய்யணும், சஜிதா எதுக்கு செய்யணும்? பணிவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னா தொழுகை செல்லும்னு அர்த்தம். அது தொழுகையில் தொழுகையே தொழாமல் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் இறைவாயினை மன்னிப்பாயாக, நான் தொழுதுட்டேன். ஏ சலாத்துனா துவா தானே, அகரதியை தானே பார்க்கணும், மொழியை தானே பார்க்கணும். அப்போ மொழியை தான் பார்க்கணும்னு என்ன செய்ய முடியாது? மொழியை பார்க்குற இடத்துல மொழியை பாருங்கள், மார்க்கத்தை பார்க்குற இடத்துல மார்க்கத்தை பாருங்கள் அப்படின்னு இருக்கு. கிதாபுன்னா புஸ்தகம், எல்லா புஸ்தகத்துக்கும் கிதாபுங்களாம். பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பேர் கிதாபு தான். அப்போ எல்லாத்துக்குமே கிதாபுன் இருந்தாலும், இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள மார்க்க சம்பந்தமாக கிதாபுன்னு பேசுவதாக இருந்தால் குரானுக்கு மட்டும்தானே தாலிக்கல் கிதாப். கிதாபுன்னா வேதம், அகலுள் கிதாப், வேதமுடையவர்கள். இந்த மார்க்கம் சார்ந்து உள்ள விஷயத்தை சொல்லும்போது கிதாபுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இறைவன் புறத்திலிருந்து மனிதர்கள் நேர்வழிக்காக வேண்டி தூதர்கள் வழியாக வழங்கப்படுகிற செய்தி தொகுப்புக்கு பேர் கிதாப். அப்போ இந்த கிதாபுக்கு அகராதி அர்த்தம் அப்படி கிடையாது. நான் எழுதினாலும் கிதாபு தான், நீங்கள் எழுதினாலும் கிதாபு தான். அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தவும் செய்யலாம். ஆனால் மார்க்கத்தில் அகல கிதாபுன்னு வந்தவுடனே, அகல கிதாபுகளை கல்யாணம் பண்ணி அகல கிதாபை சாப்பிட்லான்றவுடனே ஒருத்தன் புஸ்தகம் வச்சுக்கிட்டு இருப்பான், அந்த அகல கிதாபையும் புஸ்தகம் வச்சுருக்கிறான், அவன் வீட்டில் சாப்பிட்லான்னு அர்த்தம் செய்யலாமா? அந்த கிதாபுன்னா என்னது? கிதாபுக்கு அகராதி அர்த்தம் வேறங்க, எங்கள் மார்க்கத்தில் எங்களை கிதாபுன்னு இதுதான் கிதாப் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? முனாஃபிக்குங்கிறோம். முனாஃபிக்குன்னா என்னென்னு கேட்டால், அதாவது எலி வந்து பொந்துல, இப்போ எலி பொந்து இருக்கல, எலி பொந்துக்கு தான் முனாஃபிக் நஃபக்கான்னு சொல்லுவாங்க. முனாஃபிக்னு சொன்னால் எலி வந்து பல இடத்துல பொந்து மாதிரி போட்டிருக்கோம், இதுக்குள்ளே நுழையும், பிடிக்க முடியும், அங்கிட்டு ஓடியாரும். இது அந்த டனல்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லை பாலஸ்தீன்லாம், அந்த மாதிரி தான். இதுக்குள்ளே கூட அங்கிட்டு வந்துடுவான், அதில் கூட அங்கிட்டு வந்துடுவான். இப்படி வரக்கூடியவனுக்கு பேர் தான் முனாஃபிக்னு பேர். முனாஃபிக்னு சொன்னால் இந்த பொந்தில் நுழைஞ்சு அந்த பொந்தில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் முனாஃபிக்கு அகராதியில் அர்த்தம். ஆனால் மார்க்கத்தில் என்ன அர்த்தம்? இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் இஸ்லாத்துலாம் இருக்கேன்ட்டு இங்கே வந்து நடிச்சிக்கிறது, அங்கே போய்கிட்டு உங்களை சேர்ந்தவன் தான் நடிக்கிறது, இதுக்கு பேர் முனாஃபிக்குன்னு ஆக்கிட்டோம். முனாஃபிக்குடைய அகராதி அர்த்தம் என்னென்னு சொன்னால் எலிப்பொந்துகளை தோன்றவன்ட்டு அர்த்தமாயிரும். அகராதிப்படி அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும், நம்ம மார்க்கத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டால், எலி எப்படி தப்பிச்சிக்கிறதுல, இங்கே பிடிக்க வந்து அங்கிட்டு தப்பிச்சு போயிடுது, அங்கே பிடிக்க வந்து அங்கிட்டு ஓடி போயிடுது, இப்படி வந்து சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி மாறிக்கிற காரணத்தினால அதிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முனாஃபிக்குன்ற வார்த்தையே சொல்கிறாங்க. அப்போ முனாஃபிக்கு அகராதி அர்த்தத்தில் வேறு தான், மார்க்கத்தில் அகரா அர்த்தங்கிறது வேறு தான். ஈமான்கிறோம், ஈமான்ட என்ன நம்புறது,
என்ன நம்புறது, நான் உட்காந்துருக்கேன்ல இதை நம்புறையில், இது கூட ஈமான் தான். நான் பேசுகிறேன்ல அதை நம்புறையில் நீங்கள், அது ஈமான் தான். நீங்கள் உட்காந்து கேட்குறீங்கல்ல அதை நான் நம்புகிறேன்ல, இது ஈமான் தான். நம்புறதுங்கிறது எதை நம்பினாலும், ஒரு கடையில் ஜாமானை விற்கிறாங்க, நான் விலை பேசி வாங்குறீங்க, கரெக்டான விலை தான் நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் ஈமான் தான். ஈமான் என்று சொன்னால் எதையும் நம்புவதற்கு பேர் ஈமான். ஆனால் மார்க்கத்தில் அதுவாக அர்த்தம் ஈமான் இருக்கானா? ஈமான் இல்லாத எல்லாம் ஈமான் தானே. பாப்பாவை நம்புறீங்க, அம்மாவை நம்புறீங்க, அண்ணன் தம்பியை நம்புறீங்க, சொந்த பந்தங்கள் நம்புறீங்க, ஒரு ஒரு ஒவ்வொரு பொருளையும் அந்த பொருளாக நம்புகிறீங்க, அரிசி அரிசின்னு நம்புறீங்க, பூனையை பூனையும் நம்புறீங்க, யானை யானையும் நம்புறீங்க, எல்லாம் நம்பிக்கை தான், எல்லாம் ஈமான் தான். அப்போ ஈமான்கிற வார்த்தை நம்புதல் என்ற அர்த்தம் அகராதியில் இருந்தாலும் நம்ம மார்க்கத்தில் ஈமாண்டா என்ன செய்யணும்? ஆமந்து பில்லாயி மலாய்க்கத்தி குத்துபிஹி ஒரு சுலிஹி ஒல்யோமில் ஆஹரி ஒல் கதிரி ஹைரிஹி ஒ ஷர்ஹி மினல்லாஹி தாலா ஒல் பாதி பாதல் மௌத். இந்த ஏழு விஷயத்தை நம்பணும். அல்லாவை நம்பணும், மலக்குகள் நம்பணும், தூதர்கள் நம்பணும், இருக்கல இது, இதுக்கு பேர் தான் ஈமான். ஈமான் இருக்காண்டா இந்த ஈமாண்டா இந்த இதுதான் ஈமான். இப்போ மார்க்கத்தில் வந்து வட்டத்தில் பேசும்போது ஈமானுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த விஷயம் நம்ப வேண்டும் என்று எதை நம்பணும்னு மார்க்கம் சொல்கிறதோ அதனை நம்புவது அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு உள்ளது. அதே மாதிரி இஸ்லாம்டா என்ன கட்டுப்படுறது? இப்போ ஏன் சொல்ல நீங்கள் கேட்டு நடந்தால் நீங்கள் இஸ்லாம், எனக்கு இஸ்லாம் ஆகிட்டீங்க அடிபணிகிறேன்னு அர்த்தம். விளங்குதா? உங்கள் சொல்ல நான் கேட்டால் நான் வந்து அஸ்லாமுக்கு அடிபணிந்தேன்னு அர்த்தம். ஒரு தலைவர் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அடிபணிந்தீங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்று சொன்னால் ஒருத்தன் சொல்ல கேட்டு நடக்கிறது, கட்டுப்படுதல்னு அர்த்தம். ஆனால் இங்கே இஸ்லாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இஸ்லாம்னு பேசுவதாக இருந்தால் எல்லா கட்டுப்படுதலும் இஸ்லாத்தில் வராது. எந்த கட்டுப்படுதல்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி நடக்கிறது, அதுக்கு பேர் தான் இஸ்லாம்னு இருக்குது. அதே மாதிரி நாருண்டா நெருப்பு, நாருண்டா நெருப்புன்னு இருக்கிறது. மார்க்கத்தில் நாருண்டா நரகம், மறுமையில் வரக்கூடிய அதுக்கு பேர் நரகம்ங்கிறோம். காஃபிர்னா மறுக்கிறோன்னு அர்த்தம். இந்த சாப்பிடுங்க வேணாங்கிற மாதிரி காஃபிருங்கலாம், நான் சாப்பிட கொடுக்குறேன் வேணாங்க அப்படிங்கிறான், மறுத்துட்டான்ல அவனுக்கு பேர் என்னது? காஃபிர், மறுத்தவன். அது 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 மறுத்தாலும் காஃபிர் தானே, அகராதிப்படி காஃபிர் தான். காஃபிர்னு சொன்னால் எதையெல்லாம் மறுக்கிறான், ஒரு வீட்டுக்கு டீ குடிக்க போகிறீங்க, வேணாங்க டீ, அவன் காஃபிரு, அவன் என்ன செய்யணும், டீயை மறுத்து விட்டான். இப்படி நீங்கள் எதை மறுத்தாலும், எதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்களோ அது எல்லாமே குஃபுரு தான், அகராதிப்படி. ஆனால் இந்த தீனில் உட்காந்துக்கிட்டு அந்த மார்க் அடிப்படையில் ஒருத்தனை காஃபிர்னு சொல்வதாக இருந்தால் அவன் அல்லாவையும் ரசூலையும் நம்பணும்னு சொன்னோம்ல, அந்த விஷயங்களை மறுத்து அவன் காஃபிர் ஆகிடறான். அப்போ காஃபிருக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் வேறு, இதுக்கு அர்த்தம் வேறு. அப்போ இந்த இந்த விஷயத்தெல்லாம் என்ன வச்சுக்கிறோம்? இப்போ கேமத்தினா எந்திரிக்குதல் அர்த்தம். கேமத்தினாங்கிறீங்கல்ல, கேமத்தினா எழுதல், காமண்டா எழுந்தான், கியாமத்து என்றால் எழுதல்ன்ற அர்த்தம். அப்போ கியாமத்துனா நான் உட்கார்ந்தாலும் எந்திரிக்கணும்ல, அதுக்கு பேர் கியாமத்து தான். அதை படுத்து கிடக்கிறாள் எந்திரிச்சு உட்கார்றான்ல, அதுக்கு பேர் கியாமத்து, எழுதல்ன்ற அர்த்தம். அப்போ எல்லா எழுதலுக்கும் கியாமத்து என்று சொன்னாலும் நம்ம கியாமத்துன்னு எதை சொல்லுவோம்? உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப எல்லாம் எழுப்புவான்ல, அதுக்கு பேர் கியாமத்து. இப்போ கியாமத்து மார்க்கத்தில் ஒரு அர்த்தம் ஆயிரும். இக்காமத்து சொல்கிறவங்க இக்காமத்துன்னு நிப்பாட்டுன்னு அர்த்தம். இக்காமத்து என்றால் கீழே கிடக்கிற ஒரு கம்பு விழுந்துருச்சு, அதுக்கு நிப்பாட்டி வைக்கிறது. நிப்பாட்டி வைப்பதற்கு பேர் என்னது? இக்காமத்துன்னு அகராதியில் அர்த்தம். நம்ம வந்து இப்போ அது அப்படி தான் செய்யணும். வேறு இடங்களில் இக்காமத்துங்கிறது வந்துச்சுன்னு சொன்னால், அதிலிருந்து பிறந்த சொற்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நிப்பாட்டுறதுங்கிற அர்த்தம் எல்லா இடத்துலையும் செய்யணும். ஆனால் தீன் சம்மந்தமாக ஒரு வணக்கம் சம்மந்தமாக பள்ளியாசலுக்கு போனார்கள், இக்காம செஞ்சார்கள், தொழுதார்கள்னால் இந்த இக்காமத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஏதோ மரத்தை நிப்பாட்டி வச்சாங்கன்னு அர்த்தம் செய்யலாமா? அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும் இங்கே செய்ய முடியாது, அகராதியை பார்க்கவே கூடாது. தீன் சம் மார்க்க சம்மந்தப்பட்டதை பேசும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கணும். இப்படி அது ஷிர்க்குங்கிறோம். ஷிர்க்குன்னு என்ன? பங்கு, பங்கு கூட்டுன்ற அர்த்தம். நீங்களும் ஒரு நண்பரும் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் ஷிர்க்கு தான். ஷிர்க்குன்னு என்னது? கூட்டாளிகள் தானே. ஒரு தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் பாதி அவர் பாதி போட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அது ஷிர்க், கூட்டாளி ஆகிட்டீங்க. அப்போ எல்லாமே ஷிர்க்கு தான். நீங்கள் முஷிர்க்குன்னு சொன்னீங்க, முஷிர் இணை இணை கூட்டாளி ஆகணும்னு உங்களையும் சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆளோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முஷிருக்கு, உங்களுக்கு அவர் முஷிருக்கு, அவருக்கு நீங்கள் முஷிருக்கு, அதாவது கூட்டாளி. ஆனால் அது மார்க்கத்தில் தான் அர்த்தம். இவ இந்த செயல் சிறுக்கு, இந்த இவன் முஷிருக்கு அப்படின்னு ஒருவனை சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய இடத்துல வேற ஆள் பங்காளி ஆக்கிறது, அல்லாவுக்கு கூட்டாளி ஆக்கிறது. அல்லாவுக்கு தனித்தவன், தனித்தவனாக இருக்கிற அவனுக்கு வந்து கூட்டாளி இருப்பதாக நம்புறதுக்கு பேர் சிறுக்கு. மார்க்கத்தில் சிறுக்குண்டா இதுதான் அர்த்தம். ஆராதியில் சிறுக்குன்னா இந்த அர்த்தம் கிடையாது, வேறு இந்த ஒரு அர்த்தமாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. முஹாஜிர், அன்சாரு, இத்தாங்கிறீங்க, இத்தாண்டா என்றது. நான் உட்காந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு பேர் இதா தான். மார்க்கத்தில் தான் இதா. நாளை என்ன? நாலு மாதம் பத்து நாளை என்றதுக்கு பேர் தான் இதா. அல்லது மூன்று மாதவுடைய காலங்களை என்றதுக்கு பேர் தான் இதா. அப்போ இதாங்கிறது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறத வந்து இதாண்டு மார்க்க என்ன செய்கிறது சொல்லுகிறது. அது மாதிரி காபாங்கிறோம், காபானா ஸ்கொயராக செவ்வகமாக இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் காபா.
இந்த கியூபனம் விளையாடுவாங்கள்ல அந்த 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 தோற்றத்தில் அந்த வடிவத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு பேர் காபாம்பாங்க. அது அகராதியில் சொல்லிட்டு போங்க. மார்க்கத்தில் காபாவுக்கு நான் போனேன்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது, செவ்வகமான ஒரு கட்டடத்தை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. காபாங்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரே ஒரு இதுக்கு உள்ளதாக மாற்றப்பட்டுருச்சு. அது மாதிரி தவாஃப்னா சுற்றுறது, எதையாவது சுற்றி போட்டு தவாஃபும் கிளம்ப தவாஃப்னா சுற்றுறது தானே. மரத்தை சுற்றினாலும் தவாஃப் தான், பொண்டாட்டி சுற்றினாலும் தவாப்பு தான், பொண்டாட்டி புருஷன் சுற்றினாலும் தவாப்பு தான், ஒரு வீட்டை சுற்றினாலும் தவாப்பு தான், ஒரு ஊரை சுற்றினாலும் தவாப்பு தான், ஒரு ஒரு கிரவுண்டில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் தவாப்பு தான். அதான் அர்த்தம் மார்க்கத்தில். மார்க்கத்தில் தவாஃப்னா என்ன அர்த்தம், மார்க்க அடிப்படையில் உள்ள தவாஃபுன்னு அர்த்தம். அதான் காபத்துள்ளாவே ஏழு முறை சுற்றுறன்னு அர்த்தம். அப்போ வந்து சில சொற்களுக்கு வந்து அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து ஒரு அர்த்தம் வந்துடும், மார்க்கத்தில் ஒரு அர்த்தம் வந்துடும், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அர்த்தம் வந்துடும், ஒரு துறைக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு விளங்கி இந்த பேசிக்கு விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எந்த ஒன்றுக்கு நம்ம அர்த்தம் செய்கிறா இருந்தாலும் அகராதியை தானே, நம்ம மார்க்கத்தை விட்டு அகராதி தானே முக்கியங்கிறார். மார்க்கத்தை விட எது முக்கியமா, அகராதி முக்கியம். இப்போ என்னென்னு கேட்டால், அகராதிப்படி அகலபைத்து யாருங்கிறதும் பேச வரலை. அகராதிப்படியும் ஊர் வழக்கப்படியும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி எதை வேணாலும் அகலபைத்துன்னு சொல்லிட்டு போயிடலாம். விளங்குதா? என் வீட்டில் நாலு நாளைக்கு ஒருத்தர் தங்கி இருந்தார்னா வீட்டிலானே இருக்காரு, அகலபைத்து வீட்டுக்காரரு வீட்டில் இருக்கிறவர்னு சொல்லிட்டு போயிடலாம். அகராதிப்படி நம்ம எதை வேணாலும் சொல்லலாங்கிற விஷயம் வேறு. ஆனால் நம்ம பேசுகிற என்னென்னு கேட்டால், இந்த அகலுல் பைத்து நபியுடைய பைத்து என்று சொல்வதற்கு எல்லா அகலபைத்து நமக்கு தேவையில்லை. என்னையை போட்டு அகலபைத்துன்னு சொன்னாலும் உங்கள் அகலபைத்துனால என்ன, நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை நபி வந்துடுறாங்க. நபி வந்துடும் பொழுது நபியுடைய அகலபைத்துன்ற ஒரு முடிவு எடுக்கிறது அகராதி சம்மந்தப்பட்டதா மார்க்க சம்மந்தப்பட்டதா? நபியின் குடும்பத்தார் என்று யாரை எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுப்பதாக இருந்தால், ஓன் குடும்பம் யார் என் குடும்பம் யாருங்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எந்த அகராதி வேணாலும் இப்படி சொல்லிட்டு போ, அது எங்களுக்கு தேவையே கிடையாது. நாம் இவை பேசி கொண்டிருப்பது வந்து நம்ம யாரை வாழ்க்கை வழி, ஏன்னா அகலபைத்துக்குன்னு சில மரியாதை இருக்கிறது, அகலபைத்துக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குன்னா சொல்கிறீங்கல்ல, இப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த அகலபைத்துங்கிறது மார்க்க சம்மந்தப்பட்டதில் வருதா அகராதி சம்மந்தப்பட்டதில் வருதா? மார்க்க சம்மந்தப்பட்டது. மார்க்க சம்மந்தப்பட்ட அகலபைத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், மார்க்கத்தில் அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற என்ன செய்யணும் பார்க்கணும். அது வந்து வட்டாரத்தை பார்க்கக்கூடாது. வட்டார வழக்கில் குடும்பத்தார் வீட்டாருங்கிறது பல சந்தர்ப்பத்தில் பல விதங்களுக்கு பயன்படுத்துவாங்க. மார்க்க அடிப்படையில் அகலபைத்துன்னு சொல்வதாக இருந்தால், குர்ஆனும் ஹதீஸும் யாரையெல்லாம் நபியின் அகலபைத்து என்று சொல்லுகிறதோ அவங்க தான் அகலபைத். அதுக்கு என்ன மார்க்கத்தை பேசுகிறோம், இல்லை அகராதி பேசுனீங்கன்னா அப்போ இது எல்லாத்தையும் அகராதிக்கு மாறணும், வழிகேட்டில் துணிஞ்சு நாசமாக போயிடுவீங்க. விளங்குதா? அகராதி 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 தேவை தான். எதுக்கு தேவை? அகராதியை பேசுகிற இடத்தில் அவர் பேசுனா அகராதி தான் பேசுகிறார். என்ன செய்கிறாரு, என் குடும்பம் இருக்கும் உன் குடும்பம் இருக்குன்னு ஊர் உலகத்து உதாரணத்தையெல்லாம் காட்டுறார். அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உன் அகலபைத்து யாரு, என் அகலபைத்து யாருங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அது வந்து மார்க்கத்தில் குற்றம் வராது. நான் ஏன் அகலபைத்துன்னு சொல்லி நான் யாரை வேணாலும் சொல்லுவேன், அது என்னுடைய ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிடுவான். அவன் நீ சொல்ல மாதிரி சுருங்கும் விரியும் யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ ஓ அகலபைத்து யாருங்கிறது டாப்பிக்கா, அகலபைத்து நபிங்கிற டாப்பிக்கா? அகலுல் பைத்துன்னு முட்டையாக சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் என்ன, அகலபைத்து நபி தானே அர்த்தம், நபியின் குடும்பத்தார். அப்போ நபியின் குடும்பம் என்று ஒரு தரஜாவை கொடுப்பதாக இருந்தால், அந்த தரஜா யாரை கொடுக்கலாம் என்று அல்லாவோ ரசூலோ சொன்னால் தான் அவங்க அதில் வந்து அவங்கள தான் அது குறிக்கும். அந்த அடிப்படையில் முடிவெடுக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகலபைத்துக்கு வந்து அகராதி எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து உதாரணமாக ஒருவருடைய நபியின் மனைவி, ஒருவருடையெல்லாம் டாபிக் இல்லை, நமக்கு நபி தான் முக்கியம். நபியுடைய மனைவி அகலபைத்தில் வருவாங்களா வருவாங்களான்னு கேட்டால், 33வது அத்தியாயத்தில் 32-34 வரைக்கும் உள்ள அந்த 3 வசனங்களில் மனைவியராக யானிசா நபின்னு அல்லாஹ் கூப்பிட்டுட்டு அவங்கள அகலபைத்து என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதை விரிவாக உங்களுக்கு விளக்கிட்டோம். அப்போ மனைவியை அகலபைத்துன்னு சொல்லலாமான்னு ஒருத்தர், ரசூல்லாவுடைய மனைவியை ரசூல்லாவுடைய அகலபைத்து என்று சொல்லலாமா என்று கேட்டால், அப்படி சொல்லலாம். என்ன ஆதாரம், அகலுண்டா இந்த அர்த்தம், பைத்துண்டா இந்த அர்த்தம், அப்படின்னு ஆதாரம் காட்டக்கூடாது. எப்படி காட்டணும், அல்லாஹ் சொல்லியிருக்கானா ரசூல் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், நபியின் மனைவியரை பார்த்து இன்னமா யுரீதுல்லாஹ் யுரீதுல்லாஹ் இது ஹிபான் ரிஜிஸ் அகலல் பைத்தி, அகல பைத்தே உங்களை விட்டு அசுத்தங்களை நீக்கத்தான் நல்லா நாடுகிறான் அப்படின்ற ஒரு வசனத்தை வைத்து அதை வந்து அகலபைத்தில் மனைவி வர்றாங்க, மனைவியரை அகலபைத்து என்று அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால், அகலபைத்துனா நபியின் குடும்பம், அந்த பைத்துக்கு பின்னாடி நபி நம்ம சொல்வது இல்லை, சொல்லாட்டாலும் கருத்தான் அதை விளக்கியும் இருக்கேன், நான் விரிவாக விளக்கியும் இருக்கேன். எப்படி மதியன் நாண்டா ஊருன்ற அர்த்தம்,
அது ஊருங்கிற அர்த்தம் கிடையாது. மதீனத்துன் நபி தான் அதுக்கு சரியான, நபியின் ஊர் தான் அது. மருவி 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 வெறுமனே அல் மதீனான் ஆகிவிட்டது. அல் மதீனான் முட்டையாக சொன்னாலும் அதனுடைய கருத்து என்ன, மதீனத்துன் நபிங்கிற கருத்துக்கு தான் அது வருகிறது. அது மாதிரி ஷியாண்டா பார்ட்டி தான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். ஷியாண்டா பார்ட்டின்ற அர்த்தம் அஷியத்தோலி ஷியத்தோலி அலிப்பாட்டி அலிப்பாட்டின்னு சொல்லிட்டு அஷியா ஷியான்னு முட்டையாக சொன்னோம்னா அதைத்தான் குறிக்கும்னு ஆயிரும். அந்த மாதிரி தான் அகுல் பைத்து நபி அகுல் பைத்து நபின்னு சொல்லிக்கிட்டே வந்து காலப்போக்கில் அகுல் பைத்துன்னு ஆயிடுச்சின்னு சொன்னால் அது வந்து நபியின் குடும்பத்துக்கு தான் டாபிக் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அகராதியில் பேசுகிறது வேற ஆளுக்களுக்கெல்லாம் பேசுனீங்க, எங்களுக்கு யாரை வேணாலும் அகில பைத்து சேர்த்துட்டு போங்க. முஜாஹித் அவருக்கு யாரெல்லாம் வந்தவன் போனவன்லாம் அகில பைத்து ஆக்க நினைக்கிறத ஆக்கிட்டு போனான். என்னுடைய அகில பைத்துன்னு சொல்லி சொல்லி நீ பாரு சொல்லு. அதனால் எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை கிடையாது. ஒரு மனிதன் வந்து என்னுடைய அகில பைத்து என்று யாரை வேணாலும் ஆக்கிட்டான்னு வைங்க, என் குடும்பம்னா இவ்வளோ தான், எங்கள் கொள்ளு தாத்தா வரைக்கும் நான் வச்சுக்க தாராளம் வச்சுட்டு போனேன். கண்ணே ஒரு மனுஷன் வந்து அவன் குடும்பம் யாருன்னு அவன் தீர்மானிச்சுட்டு போனான்னா நம்ம நம்மளுக்கு குறுக்கிட மாட்டோம். இவங்க தான் என் குடும்பம், இவங்க என் குடும்பம் இல்லை, சண்டை வந்தால் குடும்பம் இல்லைம்மா, சண்டை இல்லாட்ட குடும்பம்மா. இதில் நமக்கு மார்க்கம் என்ன இருக்குது, இதில் என்ன மார்க்கத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குதுல்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பினாலும் உங்கள் குடும்பமாக ஆக்கிருங்க, உங்களுக்கு விரும்பாதால் உங்கள் குடும்பம் இல்லைன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாட்டில் வருமே தவிர தீன இபாதத்துக்குள்ளே அது வராது. தீனில் வர்றதா இருந்தால் நபியின் குடும்பம் என்று யாரையெல்லாம் சொல்லலாம். அப்போ நபியின் குடும்பம் என்று அல்லாஹ் யாரை சொன்னான்னு அவங்கள தான் சொல்லலாம். நபியின் குடும்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் தான் சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் மனைவிமார்கள் அகல பைத்துக்கு என்ன ஆதாரம் காட்டுறோம்னு கேட்டால் அந்த 33வது சூராவில் 32, 33, 34 வசனங்களில் நபியின் மனைவியரை கூப்பிட்டு அகலுல் பைத்துங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி புகாரியில் 4793வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத்து அஹ்ல பைத்தே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமா, மனைவிக்கு சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதோடு சேர்த்து அஹ்ல பைத்தேன்னு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது மனைவிக்கு அஹ்ல பைத்து சொல்லலாம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அதே மாதிரி புகாரில் 2637வது ஹதீஸில் வந்து வந்து என்னுடைய அஹ்ல பைத்தின் மீது அவதூறு சொல்கிறார்கள், மனைவியின் மீது அவதூறு சொன்னாங்கல்ல அந்த ஆயிஷா நாயகின் மீது, அந்த சம்பவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட பேசும் பொழுது எனது அகல பைத்தின் மீது அவதூறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்கள, மனைவியை தான் சொல்கிறாங்க. அப்போ மனைவியின் மீது அவதூறு சொல்கிறார்கள் என்பதில் 2637 வசனத்தில் இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் மனைவிமார்களை அகுலு பைத்துன் நபின்னு சொல்லலாம். அகுல் பைத்துன்னு மொட்டை வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. அதனுடைய விரிவாக்கம் அகுல் பைத்து நபி தான், நபியுடைய அகல பைத்து என்று நாம் சொல்லலாம், மனைவிக்கு சொல்லலாம், மனைவிக்கு பிரச்சனை கிடையாதா. சரி, அவங்க பெற்ற பிள்ளைகளை மன அகல பைத்துன்னு சொல்லலாமான்னா அதுக்கு நம்ம குரான் ஹதீஸ்லாம் தேடணும். ரசூலுல்லாஹ் பெற்ற பிள்ளைகள் அகல பைத்தில் வருவாங்களா என்று கேட்டால் அகராதி படி பிள்ளைகள் வராமல் கூட போயிடுவாங்க. பிள்ளைகளை வந்து ஆஸ்பத்திரியில் பெற்றுட்டு நம்ம பிள்ளை வந்து அண்ணன்ட்ட வளர்க்க கொடுத்துருன்னு வைங்க, அவன் நம்ம வீட்டில் வளரவே மாட்டான். ஆனால் அவன் நம்ம அகல பைத்தை வந்துடுவான், வீட்டிலே இருக்க மாட்டான். வீட்டில் இருக்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தால் தான் அகல பைத்துங்கிறது அகராதியில் வரும். ஒரு மனிதன் அவன் பெற்ற பிள்ளைங்க, அவன் பெற்ற பிள்ளை என்ன செஞ்சான்னா அவன் வீட்டில் வளர்க்கவே இல்லை, அண்ணன் பிள்ளை இல்லாமல் இருக்கார், உங்கள் பிள்ளையை தாங்கன்னு கேட்குறாங்க, ஆஸ்பத்திரியில் பிறந்தவனு கையில் கொடுத்துட்டான், அங்கே வச்சு வளர்க்குறாங்க. வளர்த்ததுனால இவன் பிள்ளைண்டாயிருமா, இவன் பிள்ளை இல்லைண்டாயிருமா, ஆகாது. இதுவும் அகல பைத்து, அவனோட அகல பைத்து தான் அது. அப்போ அகல பைத்துனா வீட்டில் இருக்கணுங்கிறது வந்து அகராதிப்படி தான் அவசியம். மார்க் அடிப்படையில் வந்து வருவதற்கு அது அவசியம் கிடையாது. மார்க் அடிப்படையில் என்னென்னு கேட்டால் அவருக்கு பிறந்திருக்கணும், பிறந்து வீட்டில் இருக்கட்டும், வேறு எங்கேயும் வளர்க்க கொடுத்துருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவங்க அவங்க பிள்ளைகள் தான் வருவாங்க. அப்போ மனைவிமார்கள் அகல பைத்துங்கிறதுக்கு ஆதாரத்தை நம்ம காட்டிட்டோமா. அதே மாதிரி வழித்தொன்றல்கள்லாம் அகல பைத்தில் அவங்க பெற்ற பிள்ளைகள் அகல பைத்தில் வருவாங்கங்கிறது ரசூலுல்லாஹ் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பாத்திமா நாயகி வருவாங்க, ரொம்ப அழுவாங்க, நான் எனக்கு நேரம் நெருங்கிருச்சு, நான் இறைவனை சந்திக்க போகிறேன்டவுன்னு அழுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அழுவாத, என்கிட்ட நீ சீக்கிரம் வந்து சேர்ந்துருவே, ஃபஸ்ட்டு நீ தான் என்கிட்ட வந்து சேருவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது எனது அகல பைத்தில் அதிகம் கிட்டத்தில் என்னோட வந்து சேரக்கூடிய நீ தான்ங்கிறாங்க. பெத்த மகள் அகல பைத்துங்கிறாங்க. அப்போ பெத்த மகள் அகல பைத்துன்னா மகள்ங்கிறதுல மகனெல்லாம் அடங்கிடும். ஒரு மனிதனுடைய பிறந்த ஒரு மனிதன் வேணாம், நம்ம ரசூலுல்லாஹ் வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுடைய வகை எல்லா பிள்ளைகளும் அகல பைத்து தான். அப்போ ஜைனப், ஊரு கொய்யா, உம்மு குலுதும், ஃபாத்திமா எல்லாமே அகல பைத்து தான் அப்படின்னு ஹதீஸில் ஹதீஸ் அடிப்படையில் அகராதிப்படி வந்து அகல பைத்தா இல்லாமல் இருந்தாலும் அகராதிப்படி வீட்டிலே வளராமல் இருந்தால் கூட இப்போ ஃபாத்திமா நாயகி கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க, போயிட்டதுனால அகல பைத்து இல்லைன்னு ஆயிடுவாங்களா, ஆக மாட்டாங்க. வீட்டில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அகராதியில் அந்த அர்த்தம் இருக்கே தவிர மார்க்கப்படி வந்து அவருக்கு பிறந்துட்டு அவருடைய அகல பைத்து தான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அகல பைத்து என்று நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பிள்ளைகள் மாத்திரம் இல்லாமல்
பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளைன்ட்டு தலைமுறை தலைமுறை வருதுன்னு வைங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம அகல பைத்துன்னு சொல்லலாம். அதுக்கு என்னென்னு கேட்டால் மகதி அகல பைத்துங்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி பிள்ளை கிடையாது, பிள்ளைக்கு 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 பிள்ளைக்குன்னு எத்தனை தலைமுறைக்கு பின்னாடி வரப்போகிறார். அவரை பிடிச்ச ரசூல்லா வந்து அகல பைத்து என்னுடைய அகல பைத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல பைத்துங்கிற ஒரு விஷயத்தை இந்த மூணுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என் குடும்பம், என் தனது குடும்பம் என்பதை சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்றை தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என் மனைவி என் அகல பைத், நான் பெற்ற பிள்ளைங்க அகல பைத், என் பிள்ளைங்களுடைய சந்ததிகள் பரம்பரை பரம்பரையாக வர்றாங்களே அகல பைத், அதாவது நேரடி பிள்ளைகள், அப்புறம் வழித்தோன்றல்கள் அந்த வழியிலே வந்துக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே அகல பைத்துன்னு. இந்த மூணைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல பைத்துன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என் உறவினர்கள்லாம் அகல பைத்து ஒரு ஆதாரம் இல்லை, எங்கள் சித்தப்பாவெலாம் அகல பைத்து, எங்கள் பெரியப்பாவெலாம் அகல பைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களாம் அக்ரபியின் உறவினர்கள்ங்கிறதுல வருவாங்களே தவிர நபியின் வந்து நபியின் அகல பைத்தில் வருவாங்க என்பதற்கு வந்து இந்த மூணுக்கு தான் ஆதாரம் இருக்குது என்கிற வகையில் தான் நம்ம அந்த மூணோரை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறோம். இதை விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மொத்தவாதமும் அகராதி தான், அகராதியில் அகல பைத்துனா என்ன விரியும் சுருங்கும் போகும் வரும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, என்னென்ன சொல் மார்க் அடிப்படையில் என்ன செய்யலை அவர் ஒன்றுமே காட்டலை. சொல்லப்போனால் இதை வந்து நான் வந்து விளக்கியும் இருக்கிறேன். அகல பைத்துங்கிறது வந்து அதாவது ரசூல்லாவுடைய குடும்பம்ங்கிறது தான் அகல பைத்து நபிங்கிறோம். இந்த அகலுங்கிற வார்த்தை வந்து எதில் சேர்க்குறோமோ அதுக்கு உரியவர்களுங்கிற அர்த்தத்தில் ஒரு அகலுள் இல்மு, இல்முக்கு உரியவர்கள், அகலுள் கித்தாப் வேதத்துக்கு உரியவர்கள், இந்த ஒரு அகலுள் பைத்து அந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்து எஜமானனாக இருக்கான்ல அவன் அகல பைத்தாயிடுவான். அவள் ஒரு காசை கொடுத்து நான் வீட்டை விலைக்கு வாங்குறேன், அந்த வீட்டுக்கு நான் தான் நான் உரிமையாளன். அகலுங்கிறது உரிமையான அகலுள் பைத்தனா வீட்டுக்கு உரியவன், அகராதி அர்த்தத்தில் அப்படியும் வந்துடும். அகராதி அர்த்த பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை நான் வந்து வாங்குறேன்ல அந்த வீட்டுக்கு எஜமானன் நான் ஒருத்தன் தானே இருப்பான், பட்டா என் பேரில் இருந்து செஞ்சோம்னா நான் தான் அகல பைத்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்கிறது என்பதை நம்ம துவக்கத்தில் நினைஞ்சிருக்கணும். அதை விளக்கியும் இருக்கணும். அகல பைத்தை விளக்கும் போது இந்த பேசிக்கையும் புரிய வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறான்ற இது ஒரு ஆதாரமாச்சா. அவருடைய ஆதாரம் என்னென்னு கேட்டால் அகல பைத்தை எப்படி நிறுவுறாருன்னு கேட்டால், அகலுண்டா என்ன பைத்துண்டா என்ன அகராதியில் வேணும், அகராதி தான் முக்கியம், ஹதீஸ் முக்கியம் இல்லைன்றார். அகராதியில் அகல பைத்தில் எதெல்லாம் வருமோ நம்ம ஊர் வழக்கத்தில் ஊர் வழக்கமெல்லாம் சொல்கிறாரு. ஒருத்தர் கூட்டிக்கிட்டு போகிறோம் வர்றோம், யாரும் குடும்பத்தாரான்னு கேட்பாங்க, குடும்பத்தார் இல்லம்போமா, இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம். மார்க் ஆய்வா இதற்கு பேரலாம், இதுக்கு பேரெல்லாம் என்னது ஆய்வான்னு கேட்குறேன். இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார், அகல பைத்துங்கிறது கூடும் குறையும் சுருங்கும் பெருசாகவும் விரியும் இப்படின்லாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, வேலை ஏற நீ அதுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுட்டுப்போம், அது வந்து மற்றவங்களுக்கு சொல்லிட்டு போ, எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் முஜாஹித் வந்து அவருக்கு வேண்டிய யாரை வேண்டாலும் அவருடைய அகல பைத்து ஆக்கி கொள்ளட்டும். இதில் வந்து மார்க்கத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. நாம் பேசிக்கொண்டிருப்பது நபியின் அகல பைத்தில் யார் வருவார்கள், நபியின் அகல பைத்தில் மனைவி வருவார்கள் ஆதாரம் இருக்கிறது, அவங்க பெற்ற பிள்ளைகள் வருவாங்க ஆதாரம் இருக்கிறது, அந்த பிள்ளைகளுடைய வழித்தோன்றல் வருவாங்கன்னு ஆதாரம் இருக்கிறது. இந்த மூணை தவிர மருமவனுக்கு ஆதாரம் இல்லை, சித்தப்பா பெரியப்பாவுக்கு ஆதாரம் இல்லை, அதுக்கு நிறைய ஆதாரம் வந்து தனியாக கொண்டாந்து காட்டுங்க. இப்படி காட்டணும்ல, இந்த மாதிரி காட்டணுங்கிற அடிப்படை. அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சில ஹதீஸ்களை கொண்டாந்து போடுறாரு, ஆதாரம் காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு தெரியுமா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நபியின் அகல பைத்தை பற்றி பேசுகிறோமா. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு எலி வந்து இரவில் படுக்கும் பொழுது விளக்கு அணைச்சிட்டு படுங்க, இல்லைனா எலி வந்து என்ன வீட்டை கொளுத்தி விட்டுரும் அப்படின்னு வரும்பொழுது அதில் அகல பைத்துங்கிற வாசகம் வருது. புகாரியில் 6295 ஹதீஸ் அது அவர் சொல்வதை எனக்கு கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க, பாத்திரங்களை மூடுங்க, கதவுகளை அடையுங்க, விளக்கை அணையுங்க. ஏன் தெரியுமா, இந்த எலி என்ன செய்யும்டா, திரி எடுத்துகிட்டு வந்து அதை எரிஞ்சு கொடுக்கிற திரி எடுத்து வந்து போட்டு எரிச்சிரும், அஹரகத் அகலுல் பைத், வீட்டுக்குரிய அகலுல் பைத் எல்லாரையும் அழிச்சிரும், எரிச்சு அகலுல் பைத்தை அழித்து விடும். யார் யாரை அழித்து விடும், இப்போ மொழிபெயர்ப்போம், வாப்பாவையும் மகளையும் மகனையும் அவங்களோட பிள்ளைகளையும் அழித்து விடும். அப்படி தான் இப்போ அது விளங்கணும். ரசூலுல்லாஹ் அங்கே அகலுல் பைத்துன்னு சொன்னது அவங்கள அழித்து விடும். அகலுல் பைத் அந்த இடத்துல அகலுல் பைத் வேறு, அண்டைக்கு யாரெல்லாம் வீட்டு குளிக்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் எரிச்சிரு, வேறு அண்டைக்கு வினைக்கின்ற ஒருத்தம் வந்துருந்தா அவனும் அழிவான். இதில் வந்து அகலல் பைத்துன்னு வந்து விட்டது, அகலல் பைத்தி அந்த வீட்டுக்காரங்களே எரிச்சு கொளுத்தி விட்டது என்று வருகிறது. பார்த்தீங்களா, அகல பைத்துங்கிறது என்னது, யாரை குறிக்கிறது, அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள்னு அர்த்தமா, அந்த வீட்டில் எவன் இருந்தாலும் அந்த அர்த்தம் தானே அப்படிங்கிறார். இதில் அகல பைத்து வருது, அகல பைத்து ஆதாரம் காட்டுறார். எப்படி அகராதியுடைய அகல பைத்தை கொண்டு, இதில் அகராதி அர்த்தம் செய்ய வேண்டிய இடம் என்னது, ஒரு எலி வந்து வீட்டில் உள்ளவங்களை கொளுத்திடும் சொன்னால் அவன் வீட்டில் குடும்ப எவனாச்சும் குடும்பத்தாரை பார்த்து பொறுக்கி பொறுக்கி கொளுத்துன்னு வழங்குவானா, இதை
வீட்டில் உள்ள ஆளே குளித்திரும்னு சொன்னால் வீட்டில் இவன் இருக்கிறான் அவனை கொளுத்தணும்னு அர்த்தமே தவிர, வீட்டில் இல்லாத அந்த வீட்டில் உள்ள அவன் மகன் வந்து வெளியூர் போயிருந்தாண்டா அவனையெல்லாம் தேடி போய் கொளுத்துமா? வீட்டில் உள்ளவர்களை அகல பைத்தை கொளுத்தும்ன்றதுக்கு வெறும் அகல இன்னாருடைய அகல பைத்தெல்லாம் வரல, அகலல் வைத்து அந்த வீட்டாரை கொளுத்தி விடும். அந்த வீட்டார் என்பது வந்து அந்த வீட்டில் இருப்பவர்களுங்கிற அர்த்தத்தில் உள்ள வாசகம், அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. நான் விருந்தாளியாக கூட அந்த வீட்டுக்கு போயிருப்பேன், அன்னைக்கு கொளுத்தி விட்டால் நானும் தான் செத்து போயிடுவேன். அப்போ அந்த அகலல் பைத்துக்கு இங்கே என்ன அர்த்தத்தில் வந்திருக்குங்க கொஞ்சம் மூளையை சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து ஒருத்தனுடைய குடும்பத்தாரைத்தான் கொளுத்துங்கிற அர்த்தத்தில் வரவே இல்லை. எலி வந்து வீட்டில் உள்ளவங்களை கொளுத்திரும்னு சொன்னால் வீட்டில் வீட்டுக்கு சொந்தக்காரன் இருந்தாலும் கொளுத்தும், வெளியூர் ஆள் இருந்தாலும் கொளுத்தும், வீட்டுக்கு சொந்தக்காரன்லாம் வெளியே போயிட்டு விருந்தாளி மட்டும் தங்க வச்சுருந்தாலும் கொளுத்தும், இருக்கிறவனும் கொளுத்துன்ற அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் அவனுடைய மனைவி மகன் மருமகளையோ தேடிக்கிட்டு போய் கொளுத்துமான்னு கேட்குறார். அப்படி கொளுத்தாதில் அப்போ அந்த அர்த்தம் இல்லை. இது ஏன் கொண்டு ஆதாரம் காட்டுறீங்க? இது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லையம்மா, இது மாதிரி தான் பொதுவாக சொல்லலாமே. அந்த வீட்டாரே கொளுத்து விடும். நீங்கள் நபியின் வீட்டார் என்பதற்கு ஆதாரம் காட்ட சொன்னால் இவர் என்ன செய்கிறாரு? ஒரு எலி வந்து வீட்டாரை அகலல் பைத்தை கொளுத்தி விடும், இந்த அகல பைத்துக்கு என்ன அர்த்தம், இந்த அகல பைத்துக்கு அகராதி அர்த்தம் கொடுங்க, இது மார்க்கத்துக்கு என்ன இருக்குது? இந்த வீட்டார் என்ற அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு மார்க்க ரீதியான விஷயத்துக்கு நம்ம நபி வரும்போது மார்க்க சம்மந்தமாகுது, இதில் மார்க்கம் கிடையாது. இது ஒரு ஆதாரம், நான் அதை அகல பைத்துக்கு ஆதாரம் காட்டுறான். எப்படி அகல பைத்துங்கிறது என்னது? அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அகல பைத்து, அகல பைத்தை எலி வந்து அகல பைத்தை கொளுத்தி விடும்னா அந்த வீட்டாரை கொளுத்தி விடும்க்கு என்ன அர்த்தம்? ஒரு மொழியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எலி வீட்டில் உள்ளவங்கள கொளுத்திடும்னு சொன்னால் ஒரு காவிர்ட்டு சொன்னால் அவனுக்கு என்ன வளம், இல்லை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவனை கொளுத்தும்ன்ற அர்த்தம். வீட்டுக்கு உரிமையாளர் வெளியூருக்கு போயிருந்தாலும் அவரை கொளுத்தாது, யார் இருக்கிறாங்களோ அவ்வளோ தான் கொளுத்தும். வீடு தீப்பிடி தச்சா வீட்டில் இருக்கிறதான சாவோம். அப்போ வீட்டில் உள்ளவர்களை எரித்து விடுங்கிற அந்த வார்த்தை, எலி கொண்டாந்து திருகி எழுத்து கொண்டாந்து வீட்டில் உள்ளவங்களை கொளுத்திரும்ங்கிற வார்த்தை வந்து இந்த அகல பைத்துங்கிற குடும்பத்தாரை சொல்வதற்கு வந்த வாசகமா, அகராதிப்படி உள்ள வாசகமா? வீட்டில் உள்ளவர்கள் அகராதி, வீட்டில் யாரெல்லாம் இருந்தால் அவன் போட்டு பேரும் குடும்பத்தை சொல்கிற வாசகமாக இது வரவே இல்லை. இதை கொண்டு வந்துக்கிட்டு அப்போ அகல பைத்தில் இதெல்லாம் வருதே, வீட்டில் உள்ள எல்லாரையும் தானே எடுத்துக்கிறதுங்கிறார். நீங்கள் இந்த அது எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், இது அகல பைத்து நபியை பேசிக்கிட்டு இருக்கணும், நபியின் குடும்பத்தாரில் இது வருமா அதை விளங்கிக்கணும். அப்போ இந்த ஒரு ஹதீஸை என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அகல பைத்துக்கு ஒரு காட்டுற ஆதாரம்னா சிரிப்பு சிரிப்பாக இருக்கும். என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், இப்னு மசூத் இருக்காங்கல்ல, இப்போ பாருங்கள் அப்படித்தான் நினைப்பாங்கிறதுக்கு சஹிஹுல் புகாரி 4384 இலக்கம், அபு மூசா அல் அஷ்அரி அறிவிக்கிறாங்க சஹிஹுல் புகாரியில் 4384. கதிம் து அன வஹி மினல் யமன், அபு மூசா அல் அஷ்அரி நானும் எனது சகோதரும் யமன்லேருந்து வந்தோம், எனது சகோதரும் யமன்லேருந்து வந்தோம். ஃபமகத்னா ஹீனன், யமன்லேருந்து வந்து மதினாவில் கொஞ்சம் காலம் இருக்கிறோம். மானுரா இப்னு மஸ்ஊதின் வ உம்மஹு இல்லா மின் அஹ்லில் பைத். ஆனால் இப்னு மஸ்ஊத் எங்களுக்கு கொஞ்சம் காலமாக எப்படி தெரியும்னா அஹ்லுல் பைத் தான் தெரியும். அவர் நபிகளாருடைய குடும்பம் மட்டும் தான் எங்களுக்கு என்ன தெரியும். ஏன் இப்னு மஸ்ஊத் அப்படி தெரியும் தெரியாதா? ரசூலாங்கட புள்ளி இல்லைன்ட்டு, ரசூலாங்கட வாப்பை இல்லைன்னு தெரியாதா? அவரே ரசூலாட தம்பி இல்லையிட்டு தெரியாதா? ரசூலாங்கட மருமகன் இல்லையிட்டு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அப்போ இப்னு மஸ்ஊத் அஹ்லுல் பைத் நினச்சாங்க. அப்போ அகல் பைத்துக்குரிய விளக்கம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் தான், அந்த வீட்டுக்காரன்னா நினைச்சாங்க. இல்லைன்னா என்ன சொல்ல வேண்டிய வரும்? அபு மூசா அல் அஷ்அரி ரசூலான மகனும் தெரியாது, மகளும் தெரியாது, தம்பியும் தெரியாதுன்னு ஒருத்தம். ஏன் தெரியுமா? மின் கத்ரத்தி துஹூலிஹிம் வல் உஸூமிஹிம் லஹு, அந்த குடும்பத்தோடு அவருடைய கூடுதல் பழக்கமும் தொடர்ந்து இருப்பதையும் பார்த்து. என்ன வருதுன்னு கேட்டால், அபு மூசா வந்து அஷ்அரி வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆள். அவர் வெளியூர்லேருந்து மதீனாவுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆக இப்னு மசூதுன்ற ஒரு சஹாபி, ஆரம்ப கால சஹாபி மக்காவில் உள்ளார். மதீனாவுக்கு வந்த பிறகு இப்னு மசூத் அவர்கள் வந்து ரசூல்லாவுடைய வீட்டோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் ரசூல்லா வீட்டிலாம் காணப்படுவார். அவரும் அவருடைய அம்மாவும் இப்போ ரசூல்லா வீட்டில் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன செய்வார்னா, இப்னு மசூத் வந்து ரசூல்லாவுடைய குடும்பத்தில் உள்ள ஆளாக இருப்பார் பலருக்கு அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு அபு மூசா சொல்கிறார். இப்போ புகாரியில் 4384 ஹதீஸை வாசி என்ன செய்கிறாரு, இங்கே அகலல் பைத்துன்னு வருது. என்ன வருது? இப்னு மசூத் அவர்களை நாங்கள் அகலுல் பைத்து என்று கருதினோம். நாங்கள் கருதினோம் என்றால் அந்த இப்னு அபு மூசா கருதி இருக்கிறார். எப்படி வேணாலும் கருதலாம். நான் வந்து ஒரு வெளி இலங்கைக்கு நான் வர்றேன், ஒரு நண்பருடைய வீட்டுக்கு வர்றேன். அந்த நண்பர் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க குடும்பத்தை சேராதவங்க கூட இருப்பாங்க. நான் என்ன நினைப்பேன், என்ன எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்காங்களா குடும்பத்தார்னு நினைப்பேன். இதில் என்ன ஆதாரம் உங்களுக்கு இருக்குது? அவர் நினைச்சேங்கிறார் அகல பைத்து இல்லைன்னு அதில் வழங்குது. அவங்க அகல பைத்து இல்லை, இப்னு மசூத் வந்து அகல பைத்து இல்லை, ஆனாலும் அகல பைத்து நினைப்போம். ஏன் நினைப்போம்னு கேட்டால், அந்த வாசகமே அப்படி வருது. எதுக்குன்னு கேட்டால், இப்போ மக்கத்தனாகினன் கொஞ்ச நாள் அங்கே நம்ம யமன்லேருந்து வர்றார். இவர் யமன் நாட்டில் இருந்து இங்கே சவுதிக்கு வர்றார்.
பக்கத்து நாடு. அப்போ இப்போ கிட்டத்தட்ட தூரமாக அந்த காலத்தில் பெரிய பிரயாணம் செஞ்சு வர்றார். வந்து பள்ளியாசலுக்கு வர்றார், ரசூல்லா வீட்டை பார்க்குறாரு. எப்போ பார்த்தாலும் இப்னு மசூத் ரசூல்லா வீட்டுக்கு போகிறதும் வர்றதுமாக இருக்கிறார். அதே மாதிரி இப்னு மசூதுடைய தாயார் அது மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. அதை வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, மக்தனாகினன் மானூரா இப்னு மசூதின் உம்மகு, இப்னு மசூதையும் அவருடைய தாயாரையும் இல்லாமல் அகலில் பைத்தி, அகல பைத்தி என்று தான் நாங்கள் கருதினோம், நபியின் குடும்பத்தார் என்று கருதினோம். இது நபியின் குடும்பத்தை தான் இது பேசுது. நபியின் குடும்பம் என்று அவர் கருதி ஒருத்தர் கருத தானே செய்வார். ஒரு வீட்டில் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம மகனாக இருப்பாரோ அப்படி பிள்ளை அப்படின்னு நான் கருதுவாங்கள்ல. குடும்பத்தில் ஒரு ஆளாக கருதி இருக்கிறோம். எதனால் கருதினோம் என்று சொன்னால், அதான் முக்கியம், எதனால் கருதினோம் என்று சொன்னால், மின் கதறி துகூலிகும் உலுசுமிகும் லவ், ரசூல்லா வீட்டுக்கு அடிக்கடி அவங்க போய்கொண்டும் அங்கே தங்கி கொண்டும் இருந்த ஒரு காரணத்தினால் இப்படி நாங்கள் கருதினோம் என்று அபு மூசா சொல்கிறார். அப்போது ஒருவரை வந்து அகல பைத்து நினச்சிட்டாராம், அவர் அகல பைத்து இல்லாத ஆளை இப்படி நினைக்கிறது இது என்ன உங்களுக்கு ஆதாரம்? அவர் நினச்சதுனால அகல பைத்து ஆயிடுவார். அவர் இப்னு மசூத் ரசூல்லோட அகல பைத்து ஆயிடுவாரா அப்படி நினச்சது இவருடைய நினப்பு தானே, ரசூல்லா அதுக்கு சொல்லலையே. அபு மூசா நினச்சிருக்கிறாரு, அபு மூசா நினைத்தது வந்து அகல பைத்து என்று வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் நினைத்தாரே, ஆனால் அது அவருடைய கருத்தா நபியுடைய கருத்தா? நபியின் குடும்பத்தார் என்பதை நபி தான் சொல்லணும். நபி சொன்னதுலேருந்து ஆதாரம் காட்டணுமே தவிர, ஒருத்தர் நினைச்சார் நான் அவரை வந்து ரசூல்லாவுடைய குடும்பம் நினச்சேன், இவர் ரசூலோடைய குடும்பம் நினச்சேன்னு நினச்சார்னா தப்பாக நினச்சிருக்காரு. குடும்பம் இல்லாத ஒரு ஆளே குடும்பம் அப்படின்னு அதை சொல்வதுக்கு தான் அதுவும் சொல்கிறார். தப்பாக நினச்சதை சொல்வதற்கு தான் சொல்கிறார். முதல் அப்படி நினச்சிருந்தோம் ஆனால் அப்படி இல்லைன்னு தான் அர்த்தம். அதன் விலைக்கு இதெல்லாம் அகல பைத்துக்கு அவர் காட்டக்கூடிய ஆதாரம். அதே மாதிரி வந்து ரசூல்லாவுடைய மரண வேலை, மரண வேலையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா அவர் வந்து மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்குறீங்க, ஒரு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு கிதாப் எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு வழிகட்டு போகாத அளவுக்கு சில அறிவுரைகளை எழுதி தர்றேன் அப்படின்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப சக்கராத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு பிறகு நீங்கள் வழிகட்டு போயிடக்கூடாது, அதுக்குரிய போதனைகளை எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஹலுக்கில் அறிஞர் மற்றவங்கள என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல இருந்தாங்க. இருக்கிற டைமில் ரசூல் அந்த அறிவில் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ரசூலாங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு ஒரு ஏடன் எடுத்துவாங்க, அதில் எழுதுரு எனக்கு பின்னால் கருத்து முரண்பாடே வராத மாதிரி ஒரு விஷயம் நான் என்ன செஞ்சுரு எழுதி தந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சிலர் சொன்னாங்க, அது ஒரு சிலர் உமர்றதில்லாங்க, அங்கடிக்கு இந்த குடும்பத்தில் உள்ள ஃபஹ்தல அஹுலுல் பைத்தி வஃஹ்தஸப், சிலர் சொன்னாங்க குர்ஆன் போதும், எங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, நாங்கள் குர்ஆன் எங்களுக்கு என்ன போதும், அதனால் அதுக்கு பின்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வழிகட்டு போக மாட்டோம், அதை வச்சு நம்ம தீர்ப்பு எடுத்துக்கொள்கிறோம். நான் சொன்னாங்க வாழ்க்கை முறை புறக்கணிச்சதில் அது குர்ஆன் எங்களுக்கு போதும், ஹலும் அதாவது நாங்கள் எழுதித்தார உங்களுக்குன்ற நான் சொன்னாங்க. இதை எதை பற்றி ரசூலா எழுதி நினைச்சாங்கன்னு தெரியாது, ஆட்சியாக இருக்கலாம், சில வழிகாட்டலாக இருக்கலாம், சில பொறுப்புகளாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க ஹஸ்புனா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதம் இருக்கிறது, அதனால் நாங்கள் முரம்பட்டுக்கலாம் போகிறதுல போதும் அப்படின்றாங்க. ஃபஹ்தலஃப அஹுலுல் பைத்தி வஃஹ்தஸபு, அஹுலுல் பைத்தினர் என்னது கருத்து முரம்பட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் வாதம் செய்தார்கள். இது யார் அஹுல் பைத்தி? ஆயிஷா இல்லாங்களும் ஹப்சா இல்லாங்களும் கருத்து முரம்பட்டார்கள், ஹசன் ஹுசைனும் ஃபாத்திமா இல்லாங்களும் கருத்து முரம்பட்டார்கள். அப்படியா? அப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்தவங்களா அஹுலுல் பைத்தி? அந்த இடத்துல என்ன அந்த வீட்டில் அப்போ யார் இருந்தாங்களோ அவங்களாம் கருத்து முரம்பட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு வாசகம் அதை பிடிச்சிக்கிட்டார், ஃபஹத் தலஃப அஹுலுல் பைத்தி, வீட்டில் உள்ளவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அப்படின்னு வருது. வீட்டில் உள்ளவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள்னு சொல்வது யார்? இப்னு அப்பாஸ் சொல்கிறார். இந்த அஹுலுல் பைத்துங்கிற வாசகத்தை பயன்படுத்தியவர் ரசூல்லா கிடையாது. வீட்டில் உள்ளவர்கள் வந்து ரெண்டு கருத்துக்கு வந்தார்கள்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு, அஹுல பைத்துனா யார்? ரசூலுடைய மனைவிமார்கள் கருத்து வேறு கொண்டார்களா, மனைவி தான் அஹுல பைத்தா அப்படிங்கிறார். முதல்ல இது அகல பை முதல்ல வந்து இது அகராதி அர்த்தத்தில் வந்திருக்கு, நல்லா விளங்குதா இல்லையா? வீட்டில் உள்ளவங்க கருத்து வேறு கொண்டாங்கன்னா வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லோரும் என்ன ரசூலுக்கு முடியாத ஒரு நேரம் சொந்த பந்தம் இருப்பாங்க, நெருக்கின ஆளுக்கு இருப்பாங்க, தூரத்து ஆளுக்கு இருப்பாங்க, சகாபாக்கள் இருப்பாங்க, பலரும் வந்து பார்க்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு கருத்து வந்துருச்சு. அதை பற்றி இப்னு அப்பாஸ் பேசும்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் யார் இருந்தாங்களோ அந்த எலிக்கு வந்த மாதிரி தான், வீட்டில் உள்ளவர்கள் கருத்து வேறோடு கொண்டார்கள்னு சொன்னால் அங்கே வந்து குடும்ப நபியின் குடும்பத்தார் கருத்து வேறு அர்த்தமே அதில் வராது. அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தலை, இது அகராதி அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார், சரி மார்க் அர்த்தத்தில் பயன்படுத்தலை. யார் அகல பைத்துன்னு தீர்மானிக்கிற விஷயத்த இடத்தில் இது உள்ளது கிடையாது. இது என்னென்னு கேட்டால் வீட்டில் ரெண்டு கருத்து இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கூட செய்ய வேண்டியதில்லை. இதை வந்து இப்னு ஹஜர் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபஹத் அலஃப் அஹுல் பைத்து, அதாவது மண்கான ஃபில் பைத்து மின சஹாபா, வீட்டில் இருக்கிற சஹாபாக்கள் கருத்து வேறு கொண்டாடுறன்னு அர்த்தமே தவிர, உளம் யுரித் அகல பைத்து நபி, நபியின் பைத்து என்பதை இப்னு அப்பாஸ் நாடவில்லை. அட்டன் நமக்கு விளங்குது, இதான் அதுக்கு அர்த்தம்ண்டு.
இப்போ நம்ம பாஸ் எதை சொல்கிறாருன்னு கேட்டால் கிதாபு கொண்டு வாங்க எழுதி தர்றாங்கிறாங்க, ஒரு சாரார் கொடுங்கங்கிறாங்க, ஒரு சாரை வேணாங்கிறாங்க. இதை பற்றி இப்போ நம்ம பாஸ் பேசும்போது கருத்து வரவு கொண்டார்கள். இல்லை உள்ளவர்கள்னால் குடும்பத்தாரத்தம் கிடையாது, குடும்பத்தார் கூட வெளியே போய் இருந்திருக்கலாம், எல்லா மனைவியும் இங்கே இருந்திருக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இல்லாதவர்கள் வந்திருக்கலாம், குடும்பத்தார்கள் அங்கே மைனஸாக இருக்கலாம், குடும்பத்தை இல்லாதவங்க வந்திருக்கலாம், அங்கே இருந்தவர்கள்னு அர்த்தம் அவ்வளோதான். அவர்கள் பைத்தனான அர்த்தம் அங்கே இருந்தவர்கள், இந்த அர்த்தம் தான் அகராதி அர்த்தம் தான் கொடுக்கலாங்கிறோமே. நாம் பேசி கொண்டிருப்போம்னா மார்க்க அடிப்படையில் நபியின் குடும்பத்தார் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன? ஒருவரை நபி நகலில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு சான்று நபி சொல்லி காட்டுங்க. நபி சொல்லி காட்ட முடியல. இப்போ நம்ம சொன்ன அந்த அகராதி அடிப்படையில் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, அதை பயன்படுத்துகிறார். அதே மாதிரி வந்து அனசர்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அதாவது சஹி முஸ்லீமில் வர சரி அனசன அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட வந்தாங்க, நான் இருந்தேன். பாருங்கள் அனசன சொல்கிறேன், நான் இருந்தேன், என் உம்மா இருந்தா, என் சாட்சி இருந்தா, உம்மோட தங்கச்சி இருந்தா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை இல்லாத டைமில் சொல்கிறாங்க எலும்புங்க, நான் உங்களுக்கு தொழுகை போகிறேன், நான் அனசனோட குடும்பத்தில் தொழுகை போகிறேன் நான். அப்போது தொழுகை நடக்குது. அப்போது அனசலாங்களை வலதில் வச்சுட்டு பெண்களை என்ன செஞ்சாங்க, பின் சஃபில் வச்சாங்க. சும்மா தஆலனா அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத் ஆகிய எங்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள், சாட்சியை தவிர்த்து பிரார்த்தனை செய்தார்கள் வழங்குறதா சரியா? அஹ்லுல் பைத் ஆகிய எங்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள், பிகுல்லி ஹைரி மின் ஹைரி துன்யா வலாகிறா, விளங்கிட்டா? உலக மறுமையுடைய எல்லா விஷயங்களையும் பிற அந்த இடத்துல அஹ்லுல் பைத் சாட்சி, என்ன சாட்சியும் வீட்டில் இருந்தா, இதை பிரிச்சிடப்படாது. டெம்பரியாக வீட்டிலிக்கிற பாட்டி, நிரந்தரமாக வீட்டிலிக்க பாட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. பிறகு எங்களுக்கு துவா செய்தார் அகலல் பைத்தி, அகல பைத்தாகி எங்களுக்கு துவா செய்தார்கள், பிக்குள்ளி ஹைரின் ஒவ்வொரு நன்மையை கொண்டும் துவா செய்தார்கள், மின் ஹைரி துன்யா உள்ளாகிறா, துன்யா ஆகிறத்துடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு துவா செஞ்சார்கள் அப்படின்னு அனசு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு, சும்மா தாளனா அகலல் பைத், அகல பைத்தாகிய எங்களுக்கு. அனசு அகல பைத்தா, இந்த அகல பைத்துங்க அகல பைத்து நபியா, நபியுடைய வீடாது, அது உம்மு ஹராமுடைய அபு தலஹாவுடைய வீடு, அனசுடைய வீடு. அனசு வீட்டுக்கு போகிறாங்க, அனசு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அனசுக்கு ஒரு துவா செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. யாருக்கு துவா செஞ்சாங்க, சும்மதா இல்லைனா எங்களுக்கு துவா செஞ்சாங்கன்னு அனசு சொல்கிறாரு. அகலல் பைத்தி வீட்டில் உள்ள எங்களுக்கு, அப்போ வீட்டில் யாரெல்லாம் இருந்தோமோ எங்களுக்கு துவா செஞ்சாங்க. ரசூல்லா வந்து எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பாப்பாவுக்கு, அந்த வீட்டில் போய் நாங்கள் மூணு தான் இருந்தோம், எங்களுக்கு துவா செஞ்சார்கள். இதுவும் அகலல் பைத்துங்கிறது அகராதி அர்த்தத்தில் வீட்டில் இருந்தவர்களுக்கு துவா செய்தார்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு அதில் வந்து இது என்ன அர்த்தத்துக்கு வரல, ரசூல்லாவுடைய குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வரல, இது எல்லாமே. அது போக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணது அனசு யூஸ் பண்ணுறாரு, அனசு அகலல் பைத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, அகல பைத்துக்கு ஆதாரங்கள் எந்த ஒரு ஹதீஸையாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்ட மாட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அகல பைத்தில் சேர்த்தாங்க, உஸ்மானை சேர்க்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்வதற்கு ஒரு ஆதாரமும் அவர் காட்டவே இல்லை. காட்டுறதெல்லாம் என்னன்னு கேட்டால், சாதாரண பழக்கத்தில் வீட்டில் உள்ளவங்கன்னு சொல்லுவோம்ல, வீட்டில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்கன்னு, வீட்டில் இருந்தவங்கலாம் வந்தாங்க, வீட்டில் உள்ளவங்கலாம் போயிட்டாங்க, வீட்டில் இருந்தவங்களாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி உள்ள வதிசையாக தேடி எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு பாருங்கள் அகல பைத்தில் யாரெல்லாம் வர்றாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அகராதி அர்த்தத்தில் உள்ளதை பேசுகிறத இடத்த கொண்டாந்து காட்டுறாரு. நம்ம மார்க்கத்தை பேசிகிட்டு இருக்கிறோம், அதில் இன்னொரு ஹதீஸ் என்ன காட்டுறாருன்னு கேட்டால், உம்மு சுலைம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, அதாவது ரசூல்லாவுக்காக வேண்டி விருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பிட கூறாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் கூப்பிட சொல்கிறாங்க. ஒருத்தராக வர்றாங்க, பத்து பத்து பேராக வந்தாங்க, ஒரு 80 பேர் வரைக்கும் சாப்பிட்றாங்க. எல்லாருடைய பறக்கத்தை கொண்டு அது டெவலப் ஆச்சு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு சும்மா அக்கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகல பைத்து சாப்பிட்டார், அந்த ஹதீஸை சொல்லுவார், அதையும் கேட்டுக்கிறங்க. அகல பைத்து அகல பைத்து சாப்பிட்டார்கள் வருது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பார். அப்போ சும்மா அக்கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகலுல் பைத்தும் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சாங்க. பின்னர் ரசூலாங்களும் அகலுல் பைத்தினரும் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சாங்க. இப்போ நீங்கள் இந்த அகலுல் பைத்தில் மனைவிமார்கள் மட்டும்தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? ஹசன் ஹுசைன் சாப்பிடவில்லை சரியா? ஃபாத்திமா எல்லாம் சாப்பிடவில்லை, அல்லது அலி ரதியுல்லாஹு அன்ஹு இதில் என்ன செய்யவில்லை, சாப்பிடவில்லை. ஏன்னா அவர் மற்ற செக்ஷனுக்குள்ளால் மற்றவங்க மாதிரி வந்துட்டாங்க. இல்லை, அகலுல் பைத்துன்றது அந்த இடத்த எல்லாருக்கும், ஏன்னா அகலுல் புயூத்னு சொல்லலாங்க. அதை தாளிக்க எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு ரசூல்லா சாப்பிட்டார்கள், அகலுல் பைத்தி வீட்டில் உள்ளவர்களும் சாப்பிட்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ ரசூல்லாவுக்கு வந்து வீட்டில் இருக்கிறாங்க, வெளியாட்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க, வெளியாட்கள் சாப்பிட்டு முடித்தவுன வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டார்கள்னு அங்கே வருது.
வீட்டில் உள்ளவர் சாப்பிட்டார்கள்னா இங்கே என்ன வரல, நபியின் குடும்பங்கிற அர்த்தத்தில் வரல. வீட்டில் இருப்பாங்கல்ல, வீட்டில் பரீராக இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, எல்லாரையும் அடக்கக்கூடிய வார்த்தை. முதல்ல வந்தவங்களை விருந்தாளியை கவனிப்போம், விருந்தாளி சாப்பிட்டு முடித்த உடனே வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாங்க. அப்போ வீட்டில் உள்ளவர்கள் அகலுள் பைத்து என்பது வந்து நபியின் குடும்பத்தை நபி பற்றி தான் சொல்லப்படுது. சொல்லப்பட்டாலும் இதை சொல்லக்கூடிய வாசகத்தை சொல்கிற அனசு தான் சொல்கிறார். ரசூல்லா என்னுடைய அகல பைத்துன்னு அப்படி அவங்க பயன்படுத்தின வாசகம் இல்லை, அனசு சொல்கிறார். அனசு சொன்னாலும் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு கேட்டால், வந்த விருந்தினர் சாப்பிட்ட பிறகு வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டார்கள். பொதுவாக அதான் ஊர் வழக்கம். ஊர் வழக்கத்தில் என்ன செய்வோம்னா, வந்த விருந்தாளிக்கு முதல் சாப்பாடாக கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன செய்வோம், குடும்பத்தார்கள் சாப்பிடுவோம். அப்போ குடும்பத்தார் சாப்பிட்டாருங்க வச்சாலும் பஞ்சாயத்து ஒன்றும் கிடையாது. அதில் வீட்டில் குடும்பம் எல்லாமே அவங்க வீட்டில் தங்கியிருந்தவங்க இருப்பாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நபியின் அகல பைத்தில் வந்து சேர்க்கலாம்னு இது ஆதாரமாகுமா? இது ஆதாரமாகாது. அதே மாதிரி வந்து இன்னொரு வாதத்தை வைக்கிறார், என்னென்று கேட்டால், அதாவது ஆளு பைத்து அகலு பைத்து, அது அகல அகல பைத்துன்னு நம்ம சொல்கிறோம்ல, அகலுங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, ஆளுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி முந்தி பீச்சை சொன்னார். இப்போ வேறன்னு சொல்கிறார், வழக்கம் போல் அது சொல்லிடுறார். ஆனால் சென்ற ஆய்வில் நான் தெளிவாக விளக்கிட்டேன், ஆள் வேறு அகல வேறு தான், அகலுங்கிறது விரிவான அர்த்தத்தில் உள்ளது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மறுப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முந்தி ஆள்னு இப்படி சொன்னார், இப்போ வேறு மாதிரி சொன்னார், ஆள் வேறு அகல் வேறுங்கிறது இப்போ மாற்றி பேசுகிறாரு. இவருக்கு எந்த அகராதியில் அதை எடுத்தார்? ஆளுக்கு அகலுக்கு எந்த அகராதிலேருந்து டிஃப்ரெண்ட்டை பரட்டி படிச்சிங்க? ஆளண்டா விரிந்தது, அகலண்டா என்ன சுருங்கியது, அகலில் இஸ்லாம் அப்படின்னா என்ன சுருங்கியதாக விரிந்ததா? இப்போ இஸ்லாத்தை உடையவர்களே, யா அகலல் இஸ்லாம், யா அகலல் இஸ்லாம். இப்போ அகல் பெருசு, யா ஆளல் இஸ்லாம்னு உங்களுக்கு சொல்லலாமா? சொல்லலாம். அது அகலுல் கிதாப், யா அகலல் கிதாப், வேதத்தை உடையவர்களே, சுருங்கியதே பெருசா, யா ஆளல் கிதாப்னு சொல்லலாமா? உங்களுக்கு எது பெருசு, எது சுருங்கியது? சரியா, அவள் இப்படி போகிறாரு பாருங்க. சரியா, ஆளுக்கும் அகலுக்கும் இந்த வேறுபாடு இருக்குங்கிறத எந்த அகராதியில் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்போ அது அவருடைய வாதம் என்னன்னு கேட்டால், ஆள் என்பது வந்து ஆளும் அகலும் ஒன்று தான். அல்லாஹ்வும் சல்லி அலா ஆலி முகமது இருக்குல்ல, ஜக்காத்து வந்து ஆளு முகமதுக்கு ஹராம், அகல முகமதுக்குன்னு ஹராம் வரல, ஆளு முகமதுக்கு ஹராம்னு வருது. ஆளு முகமது என்பதில் ஆள் என்பது விரிந்த ஒரு அர்த்தம், அகலு என்பது சுருங்கின ஒரு அர்த்தம் என்று நான் முதல் சொன்னது விளங்கிட்டால் உங்களுக்கு புரியும். இந்த வாதத்துக்கு போவதற்கு முன்னாடி நான் என்ன சொன்னேங்கிறத முத புரிய வச்சுருவோம். அதாவது அகல பைத்துங்கிற நம்ம ரசூல்லாவுடைய அகல பைத்து, இந்த அகல பைத்துங்கிற வார்த்தை வந்து மூணு சாராருக்கு தான் உண்டுங்கிறத நான் ஆதாரத்தோடு காட்டிட்டேன். மனைவி, மக்கள், வழித்தோன்றல்கள், இந்த மூணு பேருக்கு தான் அகல பைத்து வரும்னு சொல்லிட்டோம்ல. அப்போ அகல பைத்து வந்துடும். ஆளுங்கிறதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆள் என்பது அகல் என்பதை விட விரிந்த வார்த்தை. விரிந்த வார்த்தை என்று சொன்னால் குடும்பத்தார், உறவினர்கள் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய வார்த்தை. அகலு என்பது குடும்பத்தார், ஆளு என்பது உறவினர்கள். உறவினர்களில் குடும்பம் வருமா வராதா? குடும்பம் வந்துடும் உறவினர், ஆனால் குடும்பத்துக்குள்ளே உறவினர் வராது. குடும்பத்தார் என்பதில் வந்து மனைவி மக்கள் வந்துடுவாங்க, எல்லா உறவினரும் வரமாட்டாங்க. ஆனால் உறவினருங்கிற வார்த்தையை சொன்னோம்னு சொன்னால் உறவினரும் வருவாங்க, இந்த ஆளு குடும்பத்தாரும் வந்துடுவாங்க. இப்படி ஒரு விருந்த அர்த்தம் இருக்குது. அதனால் வந்து சதக்கா ஹராம், எதுக்காக இதை பேச்சு வந்துச்சுன்னு சொன்னால், சதக்கா யாருக்கெல்லாம் ஹராமோ அவங்களெல்லாம் அகல பைத்துன்னு ஒரு வாதம் வைக்கிறார். சதக்கா யாருக்கெல்லாம் ஹராமோ யார் வைக்கிறா? அந்த ஜெயிதுமன் அறுக்கமுடைய ஹதீஸ் வரும்ல, அந்த ஹதீஸில் அவர் வைப்பார். அந்த வைப்பதை பற்றி இவர் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு தான் சொல்கிறார். சதக்கா ஹராம் என்று சொன்னால் அது ஆளுக்கு தான் ஹராம்னு இருக்குது, ஆளுனா யார், ரசூலுடைய அகல பைத்துக்கு தான் ஹராமு அப்படின்னு சொல்ல வர்றார். அப்படி சொல்ல வந்தாரையானால் அழிக்கலாம் ஹராம் ஆகாது. அவர் அகல பைத்தே இல்லையே, அவர் அகல பைத்து இல்லை, அப்பாஸ் அகல பைத்து கிடையாது, அப்பாஸ்லாம் ஆளு பைத்தில் வருவாங்க. இப்படின்னு வந்து ஆள் என்பது விரிவான அர்த்தம், அகல் என்பது விரிவில்லாத அர்த்தம்னு நம்ம சொன்னோம். அதுக்கு மறுப்பாக தான் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால், ஆளுன்ற முதல் என்ன சொன்னார், ஆளும் ஆளும் அகலும் ஒன்று தான் நான் முந்தி சொல்லியிருக்கேன். ஆரம்ப இந்த ஆய்வுக்கு முன்னாடி ஆள் என்றாலும் அகல் என்றாலும் ஒன்று தான் என்று கடந்த காலத்தை நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த கருத்தில் நம்ம இருந்தோம். எந்த கருத்தில் இருக்கிறோமோ அந்த கருத்துப்படி தான் நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லியிருக்கிறோம். பிறகு ஆய்வு செய்யும்போது இறுதியாக சொல்லும் பொழுது ஆள் வேறு அகல் வேறு, ஆள் சுருங்கியது அகல் பெருசு, ஆள்னா உறவினர், உறவினர் என்பதில் எல்லோரும் சேருவாங்க, உறவினரில் குடும்பமும் சேரும், குடும்பம் அல்லாதவங்களும் சேருவாங்க, குடும்பம் என்பதுக்குள்ளே உறவினர் வந்து வரமாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே குடும்பம் மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விளக்கியிருந்தோம்ல, அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு. இந்த ஆள் வேறு அகல் வேறுன்னு இவர் எடுக்கிறாரு, அது எந்த ஆதாரத்தை வச்சு எடுத்தார், எந்த அகராதியில் எடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறார். அதாவது அதுக்கு சான்றாக சிலதையும் சொல்லி வர்றார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை ஆளு மாஷபி ஆளு முகமதுடைய ஆளுகள் மூன்று நாட்கள் வயிறார சாப்பிட்டது இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை கொண்டாந்து போடுறார். ஒன்றும் ரசூல்லாவுடைய அகலுன்னு வராமல் ரசூல்லாவுடைய ஆளு முகமதுடைய ஆளுகள் வந்து மூணு நாள் சாப்பிட்டது இல்லைன்னு வருது. இது யார் அங்கே குறிக்குதுங்கிறார். மனைவியை தானே குறிக்குது. ஆமாம், மனைவி தான் குறிக்குது. இதிலேருந்து ரெண்டு ஒன்றுங்கிறார். இது எப்படி ரெண்டு ஒன்றாகும்? ஆள் என்பதில் மனைவி வருவாங்களே, ஆள் என்பதில் யார் வருவா? மனைவி வரமாட்டாங்க நம்ம சொல்லலையா. அகிலில் தான் இவங்க வரமாட்டாங்க. அகில் என்பதில் தான் எல்லா உறவினரும் வந்துட மாட்டாங்க. உறவினரில் மனைவி மக்கள்ங்கிற உறவு மட்டும்தான் வருவாங்க. ஆள் என்று போட்டிங்க என்று சொன்னால் விரிந்த ஒரு வார்த்தை, விரிந்த வார்த்தையில் யாரெல்லாம் அடங்கிடுவாங்க? மனைவி உள்ளே அடங்கிடுவாங்க. அதனால் வந்து ஆள் வேறு அகில் வேறேன்னு காட்டுவதற்கு இந்த ஹதீஸ் அவருக்கு உதவாது. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உள்ள செலவாத்து சொல்ல சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்பாங்க, அந்த ஹதீஸ் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருனா, கைப செலாத்து வரைக்கும் அகலுல் பைத்து, அகலுல் பைத்துகளே உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்வது அப்படின்னு வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அகல பைத்துக்கு எப்படி செலவாத்து சொல்லணும்னு கேட்குறாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டது அகல பைத்துக்கு எப்படி செலவாத்து சொல்வது. ரசூல்லா கற்றுக் கொடுத்தது அகல பைத்தனுக்கு செலவாத்துன்னு சொல்லாமல் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் ஆளுன்னு வந்துருச்சு. கேட்டது அகல பைத்துக்கு, கற்றுக் கொடுத்தது ஆள பைத்துன்னு, ஆள் முகமதுன்னு வருது. அப்போ ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு ஒரு வாதமும் வைக்கிறார். ஆனால் அதுவும் சரியில்லை. ஏன்னு கேட்டால், ஆள் முகமதுன்னு சொல்லிட்டாலும் அகல பைத்து உள்ளே வந்துடுவாங்க. அகல பைத்துக்கு எப்படி செலான் சொல்கிறதுன்னா, நீ ஆள் முகமது சொல்லு, அதுக்குள்ள இவங்களும் வந்துடுவாங்களே. ஆள் விரிந்த அர்த்தமாக இருக்கிறதுனால ஆள் முகமதுக்கு சொன்னோம்னு சொன்னால் ஆளும் வந்துடுவாங்க, உறவினரும் அடங்கிடுவாங்க, அவங்களுக்கு தனியாக சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஆள் முகமதுன்ற சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க. ஆள் முகமதில் அகல் வரமாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம், வருவாங்கன்னு தானே சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து இது ரெண்டு முரண் என்பதற்கு இது என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக காட்ட முடியாது. இப்போ ஆள் என்பதற்கு வந்து விரிந்த அர்த்தம் நம்ம கொடுத்தோம்ல, எந்த அகராதியில் இதை எடுத்தார்னு அவர் கேட்குறார். எந்த அகராதியில் எடுத்தோம்னா, அகராதிக்கெல்லாம் பெரிய அகராதி என்ன அகராதின்றா, திருக்குறான் தான் பெரிய அகராதி. திருக்குறானில் இந்த சொல் வந்து எப்படிலாம் அகராதி எல்லாமே இங்கேருந்து எடுக்கிறது தானே. முந்தைய இலக்கியங்கள்லேருந்து குரான்லேருந்து என்ன பயன்படுத்தப்படுதோ அதெல்லாம் பார்த்து தான் அகராதி எழுதுவாங்க. அகராதியெல்லாம் வகையில் வரப்போகிறதில்லை, மொழியில் பயன்படுத்த வச்சு தான் எடுத்து எழுதுவாங்க. இந்த ஆள்ங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் பல வசனங்களில் பயன்படுத்துகிறான். ஆள் என்பதெல்லாம் பயன்படுத்துகிறான் குரானில். எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்குறீங்களே, ரெண்டாவது சூராவில் 49வது வசனம், இது நஜ்ஜைனாக்கும் என் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய ஆளிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம். அப்போ ஃபிரௌனுடைய மனைவி மக்கள்கிட்டருந்து காப்பாற்றினோம் அர்த்தமாக, மனைவி மக்களை தொந்தரவுபடுத்திகிட்டு இருந்தாங்க, குடும்பப்படுத்துறது மனைவியா அல்லது கிபித்திங்கிற அந்த இனமா, அந்த குளமா, அந்த கோத்திரமா, ஃபிரௌனுடைய கோத்திரம் தானே இவங்க இஸ்ரவேலர்கள், அவங்க கிபித்தியர்கள். அப்போ இஸ்ரவேலர்களை கிபித்திங்கிற ஒரு இனம் ஃபிரௌனுடைய கோத்திரத்தார்கள் என்ன செய்கிறாங்க, அழிக்கிறாங்க. அந்த கோத்திரத்தை சொல்லும்போது அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், எது நஞ்சையினாக்கும் என் ஆலி ஃபிரௌனை, ஃபிரௌனுடைய ஆள்களிடமிருந்து கோத்திரத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம். இந்த இடத்துல ஆளுக்கு வந்து ஃபிரௌனுடைய மனைவி மக்கள் அர்த்தம் செய்ய முடியுமா, அகில அர்த்தம் வருமா, வராது. ஆள் ஃபிரௌன் என்பது விரிந்த ஒரு அர்த்தம். அவங்க மனைவி மகன் மனைவிலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் ஆள் ஃபிரௌன், ஆள் ஃபிரௌன் மக்களுக்கு தொல்லை கொடுத்தது யார், ஃபிரௌனுடைய கோத்திரத்தார் தானே, ஃபிரௌனை சேர்ந்த அந்த ஜாதிக்காரங்க தானே. அதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆள் ஃபிரௌனுங்கிறான். அப்போ இந்த ஆள் ஃபிரௌனுங்கிறது ஃபிரௌனுடைய மனைவி மக்களுங்கிற அர்த்தத்தில் இங்கே வந்திருக்குதா, பிராடாக விரிவான அர்த்தத்தில் வந்திருக்குதா, நீங்கள் சிந்தித்தாலும் உங்களுக்கு விளங்கிக்கணும். இருக்கிறது அதே மாதிரி வந்து 3வது சூராவில் 10வது வசனத்தில் 11வது வசனத்தில் இருக்கிறது, கதாபி ஆலி ஃபிரௌன், அதாவது இவர்களை வந்து இவர் நரகத்தின் நெருப்புகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது எது மாதிரி இருக்கிறது என்று கேட்டால், கதாபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனை சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட கதியைப் போல. ஃபிரௌனுடைய ஆள்கள்னால் யாருக்கு, ஃபிரௌனுடைய மனைவி மக்கள்னு அர்த்தம் கிடையாது, ஃபிரௌன் கூட்டத்தார்கள். ஃபிரௌன் கூட்டத்தார்களுக்கு ஆளுங்கிற கூட்டத்தாருங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. கதாபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய ஆட்களுக்கு ஏற்பட்டது போன்று இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஃபிரௌனுடைய ஆள்கள் எப்படி நரகத்துக்கு போவார்களோ அந்த மாதிரி இவர்கள் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, கதாபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய ஆள், இந்த ஆளுக்கு என்ன அர்த்தம் இல்லை, ஃபிரௌனுடைய மனைவி மக்கள்னு அர்த்தம் கிடையாது, ஃபிரௌனை சேர்ந்த எல்லோரும் தான் நரகத்துக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் விரிந்த அர்த்தத்தில் வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து அதே மாதிரி 730 வந்து வழக்கதாகதுன்னு ஆலை ஃபிரௌனை பிசினேன், ஃபிரௌனா ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு வந்து பஞ்சத்தை கொண்டு நம்ம பிடித்தோம்,
ஃபிரௌனுடைய கூட்ட ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் பிடிச்சானா, எல்லாருக்கும் பிடிச்சானா? ஃபிரௌனுடைய ஆள் என்று தான் வந்திருக்கிறது. ஆள்னா மனை மக்களை மட்டும் பஞ்சத்தில் ஆக்கினானா, அன்றைக்கு இந்த அவனுடைய ஆளுக்கு அம்புட்டு பேருக்கு ஆக்கினானா? அம்புட்டு பேர் தான் அது. இப்போ ஆளுங்கிறது விரிந்த அர்த்தத்துலாம் வந்திருக்கிறது. அதே மாதிரி 741 ஓ இது நஞ்சையனாக்கு மின், இது அஞ்சையனாக்கு முன்னாளி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய ஆள்களிடமிருந்து, அதாவது அவனுடைய கூட்டத்தாரிடமிருந்து, கூட்டத்தார் விரிந்த அர்த்தம், அவங்க உங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காட்டுறான் நல்லா. அதே மாதிரி 852 அல்லாஹ் வந்து யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு கதாபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு போல, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு போல தண்டிப்பது போல இவர்களும் தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லும் பொழுது அங்கே ஆள் ஃபிரௌன் வருது. அங்கே ஃபிரௌனுடைய மனைவி மக்களுங்கிற அகலுங்கிற அர்த்தத்தில் அது வரவே இல்லை. அதே மாதிரி வந்து 854 அப்படி இருக்குது, கதாபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு நடத்தியது போலவே உங்களே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை குறிக்கிறதே தவிர ஃபிரௌனுடைய குடும்பத்தாரை இது குறிக்கவில்லை. அதே மாதிரி வந்து அந்த 14:6 மூசா நபி சொல்லுவாங்க, இது இது அஞ்சாக்கும் இந்நாளி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய ஆள்களிடமிருந்து அல்ல உங்களை காப்பாற்றினான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றினான். கூட்டத்தாருங்கிறது விரிந்த அர்த்தம் தானே, குடும்பத்தார் கூட்டத்தார்ன்றதுக்கு என்ன, கூட்டம் வந்து பிராடான அர்த்தம், குடும்பத்தாருங்கிற சின்ன அர்த்தம், அப்படி வந்துடுது. இது வந்து 14:6 இருக்கிறது. 27:56 என்ன செய்யுதுன்னு கேட்டால், லூத் நபி வந்து அந்த ஓரினை சேர்க்கையை எதிர்த்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஆளுக்க லூத்து சரி கிடையாது, இவர் வெளியேற்றணும், ஊரை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லும் பொழுது இவரையும் வெளியேற்றணும், இவருடைய ஆள்களையும் வெளியேற்றணுங்கிறாங்க. அஹ்ரிஜு ஆல லூத்தின், லூத்துடைய கூட்டத்தார்களை வெளியேற்றுங்கள், மின் கரியத்திக்கும், உங்கள் வீடுகளை உங்கள் ஊர்களை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லும்போது லூத்துடைய குடும்பத்தார்னு வருது, குடும்பத்தாருங்கிற லூத்துடைய கூட்டத்தார்னு வருது. லூத்துடைய கூட்டத்தார்னா யார், மனைவி மக்கள் அர்த்தம் கிடையாது. லூத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து ஆதரவாக இருந்து ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒரு விரிந்த அர்த்தம், விரிந்த அர்த்தமாகத்தான் ஆள் என்பது வருகிறது. அதே மாதிரி வந்து 34:13 அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சுலைமான் நபிக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான்ல, வசப்படுத்தி கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அது ஜின்கள் மூலமாக அவருக்கு சாதித்து காட்டினோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நன்றியை பற்றி எல்லாம் சொல்கிறான். ஏழு மலு ஆள தாவூத், தாவூதின் ஆளுகளே சுக்ரா, நன்றியை கடைப்பிடிங்கள், தாவூதின் ஆளுகளேன்னு எல்லாம் என்ன செய்கிறான், தாவூதுடைய வழித்தோன் தாவூதுடைய மகன் ஒரு சுலைமான். இது மட்டும் மகன்கிற அர்த்தத்துக்கு வருது, ஆளுங்கிறது அவர் மகன்தான், மகனுக்கு தான் நல்லா இந்த அருளையெல்லாம் கொடுத்தான், மகனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவூதுடைய குடும்பத்தினரே, உங்கள் குடும்பங்கிற அர்த்தத்துக்கு விரிந்த அர்த்தங்கிறதுனால இது அணைக்கத்தான் செய்யும், விரிவான அர்த்தத்துக்கு அது வருகிறது. குடும்பத்தை சொல்கிற இடமும் சில இடங்களில் அந்த ஆளுங்கிறது வருது, குடும்பத்தை குறிக்காதுன்னு வராது. ஆனால் குடும்பத்தை குறிக்கிறதுக்குரிய வார்த்தை தான் என்று சொல்லக்கூடாது. ஆள் என்று சொன்னால் அதில் அகலும் அடங்குவார்கள், அதில் மறுப்பு கிடையாது. இங்கே என்னென்னு கேட்டால், தாவூத் நபியுடைய குடும்பத்தாரேன்னு யாரை கூப்பிட்றான், சுலைமான் நபியை கூப்பிட்றான், தாவூதின் குடும்பத்தாரை அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள், சுலைமானுக்கு தான் எல்லாத்தையும் நல்லா வசப்படுத்தி கொடுத்தான். இந்த இடத்துல ஆளுங்கிறது கூட்டத்தார்னு வராமல் இது யாரைத்தான் குறிக்கிது, சுலைமானை தான் குறிக்கிது. இந்த ஆள் என்பது அகலுங்கிற சுருங்கிய அர்த்தத்துக்கும் வருகிறது, அது மாதிரி வருது. அதே மாதிரி வந்து 40:28 காலரஜிலும் மூமினும் இந்நாளி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து ஒரு மூமினான ஒரு மனிதர் இருந்தார், அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூசா நபியை கொல்லுவதற்கு திட்டம் போடுவாங்க. அப்போ ஒரு மனிதர் போய் சொல்லுவார், ஏன்ப்பா அந்த அளப்பட்டு கொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை பற்றி எல்லாம் பேசும்போது கால ரஜுலன் மூமினுன், மூமினான ஒரு மனிதர் சொன்னார், அவர் எதை சேர்ந்தவர், மின் ஆலி ஃபிரௌனு, ஃபிரௌனுடைய மகன்ற அர்த்தம் கிடையாது, ஃபிரௌன் கூட்டத்தில் உள்ள ஃபிரௌன் கூட அந்த கிபத்தி கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார்ன்றது. இந்த ஆளுங்கிற வார்த்தை பிராடாக விரிவாக வந்திருக்கிறது. அதேமாதிரி 40:45 ஹாக்கபி ஆலி ஃபிரௌனை சூழ்லதா, ஃபிரௌனுடைய ஆள்களுக்கு கெட்ட வேதனை சூழ்ந்து கொண்டது, ஃபிரௌனுடைய ஆள்களுக்கு என்ன, ஃபிரௌனுடைய மனைவி மக்களுக்கு அர்த்தம் கிடையாது, ஃபிரௌனுடைய ஆள்கள்னு அவனுக்கு கூட்டத்தாருக்கு நடத்துல வந்திருக்கிறது. அதே மாதிரி 40:46 யோம யக்குமு சாத்து கேமனால் ஏற்படும் பொழுது, யோம தக்குமு சாத்து கேமனால் ஏற்படும் பொழுது, அதுகிலும் ஆள ஃபிரௌன் அசத்தல்லதா, ஃபிரௌனுடைய ஆள்களை வந்து கடுமையான வேதனையில் நுழைய வையுங்கள்னு மலக்குகளுக்கு எல்லாம் சொல்லுவோம். கேமனால் வரும்போது இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கடும் வேதனையை சுவைக்க செய்யுங்கள் அப்படின்னு வரும்போது ஆளுங்கிற வார்த்தையை வந்திருக்குது. அதே மாதிரி 54:41 வழக்கஜா ஆல ஃபிரௌன் நுதுர், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கைகள் வந்தன, ஆனால் அவங்க ஏற்றுக்கிற மறுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆளுங்கிற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா குரானில் வந்து விரிவான அர்த்தத்துக்கு வருகிறது. ஒரு இடத்துல மாத்திரம் அது என்ன செய்கிறது, மகனை சந்ததியை குறிப்பதற்கு வந்திருக்கிறது. அப்படி வந்தாலும் ரெண்டு முரண் கிடையாது. விரிந்த அர்த்தத்தில் உள்ளதில் குறுகிய அர்த்தத்தில் உயிரினம்னு ஒரு விரிந்த சொல்,
மனிதன் அதில் அடங்கத்தானே செய்வான். மனிதனுக்குள்ளே வந்து எல்லா உயிரினமும் அடங்காது. உயிரினம்ங்கிற ஹைவான்ங்கிறதுக்குள்ளே யார் அடங்குவா? மனுஷன் அடங்குவான், யானை பண்ணி எல்லாமே அடங்கும். அந்த மாதிரியான வித்தியாசம் தான் ஆளுக்கு அகலுக்கும். ஆள் என்பது ஹைவான் மாதிரி விரிவான ஒரு சொல், வந்து அகலு என்பது இன்சான்கிற மாதிரி சுருங்கின சொல். அப்போ சுருங்கின சொல் விரிந்த சொல்லுங்கிற வித்தியாசம் இருக்கிறது. எந்த அகராதியில் எடுத்தோன்னு கேட்குறாரு. அகராதிலாம் அதுக்கு தேவையில்லை, ஹதீஸ்லேயே எடுக்கலாம், குரான்லேயே எடுத்துடலாம். அப்படி இருக்கிறனால என்ன செய்கிறோம்னு கேட்டால், தொழுகலா சலாமா அல்லாஹும் சல்லி அலா முகமதுங்கிறமா, வா அலா ஆலி முகமதுங்கிறமா. ஆளில் யாரெல்லாம் வருவாங்க? ரசூல்லாவுடைய மனைவி மக்களும் வருவாங்க, அவங்க உறவினர்களும் வருவாங்க. ஆள் என்பதில் கூட்டத்தார் புறாமல் வந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இது அதை கூட விரிவாக விராட ஆக்கிக்கலாம். எல்லா மூமின் வருவாங்கன்னு சில ஆளுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆள் முகமது ரசூல்லாவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வருவாங்கன்னு அதை விட விரிந்த வார்த்தையாக போயிடும். ஆள் என்பது உறவினர்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் விரிந்த வார்த்தை. உறவினர் கிடையாது, அங்கே கூட்டத்தார்னு சொன்னி ஏற்றுக்கிட்டா எல்லா மூமினும் எடுத்துக்கணும்னு வைங்க, இன்னும் பிராடான வார்த்தையாக போயிடும். அப்போ ஆள் என்பது ஒன்று குடும்பத்தாரை குறிக்க, ஒன்று வந்து கம்மியான நேரத்தில் குடும்பத்தாரை குறிக்கிது, அதிகமான நேரங்களில் வந்து அவருடைய உறவினர்களை குறிக்கிறது. இன்னும் சில இடங்களில் அதையும் தாண்டி அவரை கொள்கை சார்ந்து ஏற்றிருப்பாங்கள்ல. இந்த ஃபிரவுனுடைய ஆள்கள்லாம் அப்படி தானே, ஃபிரவுனுடைய ஆள்களுக்கு அவனுடைய மனைவி மக்களை குறிக்கலை, அது நேரத்தில் உறவினர்கள் மட்டுமா குறிக்கும்னா உறவினர் மட்டும் குறிக்காது, அவனை ஏற்றுக்கிட்டவங்களையும் குறிக்கும். அப்போ ஆள் என்பது வந்து அதாவது ரொம்ப பெரிய அர்த்தத்துலேயும் வருகிறது. ரொம்ப பெரிய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவனுக்கு சார்பாக இருக்கிறவங்க, அவன் ரத்த சம்பந்தமே இருக்காது, அவங்களும் ஆள் தான். அப்போ ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு துவா செய்யும்போது சகாபாக்கள்லாம் வந்துடுவாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அர்த்தம் ஆளுக்கு கொடுக்குறதுக்கும் அந்த ஆளுங்கிற சொல்லில் இடம் இருக்குது. அதே ஆளுங்கிற சொல் உறவினர் அந்த கோத்திரத்தாரை மட்டும் எடுக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதே ஆளுங்கிற சொல் குடும்பத்தை மட்டும் சொல்கிற இடத்துலையும் பயன்படுத்தப்படுவது உண்டு. அதனால் அந்த ஆளுக்கு அகளுக்குடைய வித்தியாசம் இருக்கிறது வந்து நம்ம எதை வச்சு சொல்கிறோம், அது அகராதி வச்சு சொல்லலை, குரானில் இருக்கிறத வச்சு சொல்கிறோம் என்பது நிச்சயம் அதுக்கு பதிலாக ஆக்கி கொள்கிறோம். அடுத்ததாக இந்த அகல பைத்துங்கிற அந்த வசனம் இருக்குதுல்ல, அகல பைத்தை பற்றி பேசக்கூடிய வசனம் 33-32 வசனம். அந்த வசனத்தில் வந்து நபியின் மனைவியரே என்று கூப்பிட்டு அதில் அகல பைத்துங்கிற வாசகம் வருது. அது வந்து மனைவியை தான் குறிக்குது, அதுக்கு ஆதாரம்னு காட்டிட்டோம். இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் அந்த வசனத்துக்கு வந்து அகல பைத்துங்கிறது மனைவியை மட்டும் குறிக்காது, மனைவி அல்லாதவங்களையும் குறிக்கும் என்பதற்கு அந்த வசனத்திலே ஒரு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறார். என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், அதில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறங்க, அரபு மொழியுடைய இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவர் என்ன சொல்கிறாரு அதுக்குரிய பதில் என்னங்கிறது விளங்கும். அதாவது அரபு மொழியில் நீங்கள் முன்னிலையாக பேசுகிறீங்கன்னு வைங்க, நீங்கள் அப்படிங்கிறோம். தமிழ் மொழியில் நீங்கள்ங்கிறத பெண்களை நோக்கியும் நீங்கள் என்று நம்ம பாஷையில் சொல்லலாம், ஆண்களை நோக்கியும் நீங்கள் என்று சொல்லலாம். நீ அப்படிங்கிறத கூட ரெண்டு பேருக்கும் சொல்லலாம். நீ என்று சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்து நீ, ஒரு ஆணை பார்த்து நீ, இப்படி நீங்கள் தமிழில் பேச முடியும். அரபியில் அப்படி பேச முடியாது. ஏன்னு கேட்டால், ஆம்பளையை நீன்று சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை வேறு, அந்த பொம்பளையை நீன்று சொல்வதாக இருந்தால் அந்தி அப்படி சொல்லணும். அதே மாதிரி வந்து ஆண்களை வந்து நீங்கள்னு சொல்வதாக இருந்தால் அன்தும், பெண்களை பார்த்து நீங்கள்னு சொல்வதாக இருந்தால் அன்துன்ன அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து உங்கள்னு சொல்கிறோன்னு வைங்க, உங்கள், இந்த உங்கள்ங்கிறது தமிழில் என்ன செய்வோம், ரெண்டுக்கு ஒன்று தானே, பல ஆண்களை பார்த்து உங்கள்னு சொல்லுவோம், பல பெண்களை பார்த்து உங்கள் வீடு உங்கள் ஊருன்னு சொல்லுவோம். அரபியில் வந்து இப்படி ஒரு வார்த்தையை ரெண்டு பேருக்கும் சொல்ல முடியாது. அரபியில் சொல்வதாக இருந்தால் ஆண்களுக்கு உங்கள்னா கும் என்ற வார்த்தையை, பைத்து கும், உங்கள் வீடுன்னு சொன்னால் ஆம்பளையை நோக்கி பேசுகிறோம்னு அர்த்தம், ஆண்களே உங்கள் வீடுன்னு அர்த்தம் அதுக்கு. பெண்களாக இருந்தால் கும் என்கிற இடத்துல குன்னு போடணும், பைத்து குன்னு. அப்போ கும் என்று சொன்னால் உங்கள்னு அர்த்தம், குன்னுண்டான உங்கள்னு அர்த்தம். ஆனால் இது ஆணுக்கு இது பெண்ணுக்குன்ற டிஃப்ரெண்ட்டாக தான் பயன்படுத்தணும். அரபு மொழியில் இப்படி ஒரு தன்மை இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அந்த வாதம் இப்போ வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னு, அதே மாதிரி சாப்பிட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்டீர்கள்ங்கிறத எதுக்கு சொல்லுவோம், ரெண்டு பேருக்கும் சொல்லுவோம், ஆண்களை பார்த்தும் சாப்பிட்டீர்கள்னு சொல்லலாம், பெண்களை பார்த்தும் சாப்பிட்டீர்கள்னு சொல்லலாம். நீங்கள் சாப்பிட்டீர்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால்
ஒரு சொல் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். நம்ம தமிழ் மொழியில் அரபு மொழியில் சாப்பிட்டீர்கள் என்பதைய பிரிக்கணும். ஆண்களுக்கு சொல்ல போறியா பெண்களுக்கு சொல்ல போறியா? பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்வதாக இருந்தால் அக்கல் தும், பெண்களுக்கு சொல்லுவாக இருந்தால் அக்கல் துண்ண. அது மாதிரி நசரண்டா நசரண்டா உதவி செஞ்சான், உதவி செய்தீர்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஆண்களை நோக்கி சொல்லும்போது நசர் தும், பெண்களை நோக்கி சொல்லும்போது நசர் துண்ண. அப்போ இந்த மாதிரி முன்னிலை, இந்த முன்னிலையிலையும் லமீர்னு சொல்லக்கூடிய பிரதிப்பெயர் சொற்கள்லையும் ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு அரபு மொழியில் அதிக அளவில் இருக்கிறது. அந்த வித்தியாசம் இருக்குது, அது அது ஒரு அடிப்படையாக விளங்கிக்கிறங்க. இந்த வித்தியாசத்தை வைத்து கொண்டு இவர் ஒரு வாதம் வைக்கிறார். என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ பாருங்கள், முதலாவது சூரா அஹ்ஸாப் 32-35 சரியா, தற்காலிக உறவால் ரசூலானோட மனைவிமார்கள் வராங்க, அது நிரந்தர உருவாக்கப்படுது. யா நிசா அந்நபி, நபியுடைய பெண்களே, லஸ்துன்னக அஹதிம் மினன் நிசா, நீங்கள் பெண்களில் ஏனையவர்களை போன்றவர்கள் அல்ல. முதலாவது இனித்த கைத்துன்ன ஃபலா தஹ்தா அநபில் கவுல், நீங்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தால் குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரது, எவரது உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் ஆசை வைக்கலாம். வகுல்ன கவுலம் மாரூஃபா, நீங்கள் முறையான வார்த்தைகளை பேசுங்கள். வகர்னஃபி புயூத்தி குன்ன, நீங்கள் உங்களது வீடுகள், குன்ன என்றது பெண்பால் வடிவம், பெண்பால் வடிவம் குன்ன அப்படின்றது. வகர்னஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் தரித்திருங்கள். வலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாகிலியத்தில் உள்ள, ஆரம்ப ஜாகிலிய காலத்தில் நீங்கள் எப்படி அலங்காரமாக வெளிக்கிளம்பி சென்றீர்களோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாம். வ அகிம்ன அஸ்ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். பாருங்கள் நூன்லே வருது, வ ஆதீன அஸ்ஸகாத, நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். வ அத்தியனல்லாஹ வ ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வழிபடுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும்ர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா, அல்லாஹு தாலா விரும்புவதெல்லாம் உங்களிடமிருந்து அசுத்தங்களை நீக்குவதற்கும், அஹ்லுல் பைத் வீட்டுக்குரியவர்களே உங்களை விட்டு நீக்குவதற்கும், ஓய் உத்தஹிரக்கும் தத்ஹீரா உங்களை சுத்தப்படுத்துவதற்கும். வத்குர்ன நீங்கள் ஓதுங்கள், மா யுத்லாஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே அதாவது ஓதப்படுகின்றவைகளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். மின் ஆயாத்தில்லா அல்லாஹுடைய வேத வசனங்களில், வல் ஹிக்மா ஞானங்களில், இன்னல்லாஹ கான லதீஃபன் ஹபீரா, அல்லாஹ் ஞானமுடையவன நுட்பமானவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். சூரா ஹஸா 32-35. இப்போ இதில் மனைவிமார்கள் மட்டும்தான் வருவாங்க நெங்கேரி, அப்படி வரலையே. அப்படி விளங்கக்கூடாதுக்காக அல்லாஹ் தஆலா இதில் ஒரு இடமும் வச்சுக்கிறான். என்ன வச்சுக்கிறான்னா, குன்ன 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 குன்னேட்டு வந்துட்டு அகலல் பைத் பேசுகிற இடத்துல கும்மண்டு பேசுகிறான்லாம், பெண்பால பேசலை. எப்படி பேசுகிறான்டா, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன் கும் அன் குன்ன இல்லை, சரியா? எப்படி வருது, புயூத்தி குன்ன தபர்ரஜ்ன தக்கைம்ன ஆத்தீன அத்தியன இப்படியெல்லாம் வந்துட்டு அன் கும் ஆண் பாலுக்கு ஆகிட்டான். அன்பால்னா எல்லாரும் மடங்குவாங்க. பொதுவான சொன்ன அன்கும் அர்ரிஜிச, உங்களை விட்டும் அல்லாஹுத்தால் அசுத்தங்களை போக்க விரும்புகிறான் வீட்டுக்காரர்களே அகுல் பைத்தினரே. வயுத்தஹீர கும், வயுத்தஹீர குன்ன இல்லை, உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் என்று பெண்பால் பதத்திலேயே வந்ததை அல்லாஹ் பொதுவாகிட்டாங்க. நீங்கள் வயுத்தஹீரக்கும் தத்ஹீரா, அப்போ அவ்வளவும் பெண்கள் இதில் வந்துட்டு இதை பொதுவாக இல்லை, பெண்கள் வந்தால் பெண்களுக்கு மட்டும், பொதுவாக சொன்னால் பெண்களும் மடங்குவாங்க ஆண்களும் மடங்குவாங்க. ஷியாக்கள் இதுலேருந்து என்ன சொன்னாங்கடா பார்த்தீங்களா, அந்த வசனம் இறங்கி அதுக்கப்புறம் இந்த வசனம் இறங்கி அதுக்கப்புறம் அடுத்த வசனம் இறங்கிச்சுன்றாங்க. யா நிசா நபின்னு வருது அந்த வசனம், யா நிசா நபின்னு கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டு லஸ் துண்ண, லஸ் துண்ணங்கிறது பெண்களுக்குரிய சொல்லு, கரெக்டாக வந்துருச்சு. அது தொடர்ச்சியாக இனித்த கை துண்ண, இதுவும் பெண்பால் சொல்லு. ஃபலா தகுலான, இதுவும் பெண்பால் சொல்லு, நீங்கள் குலைய வேண்டாம். ஓ கர்ண, அதுவும் பெண்பாலோட சொல்லு, இருங்கள். ஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளில். ஃபி புயூத்தி கும்ண்டு வரல, ஃபி புயூத்தி குன்ன பெண்களுக்கு உள்ளதாக வருது, அதுவும் பெண்பாலுடைய சொல்லு. வ அகிம்ன சலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதற்கு கூட வ அகிம்னஸ் அகிமு சலாத்தன்னு வரல, வ அகிம்ன சலாத்த பெண்பால். வ ஆத்தீன ஜக்காத்த, ஆத்து சக்காத்தன்னு வரல, ஆத்தீன சக்காத்தன்னு பெண்பாளுடைய சொல்லாக பயன்படுத்தப்படுது. அத்தேன அத்தேன் அல்லாஹ அப்படின்னு வருது. அதுக்கடுத்து வந்து அகலல் பைத்து இப்படி வந்துட்டு அகலல் பைத்து சொல்லிட்டு என்ன வருதுன்னு கேட்டால், இன்னமா யுரீதுல்லாஹு யுதுஹிப அன்கும், உங்களை விட்டும் அல்லாஹ் நீக்க நாடுகிறான். அன்கும்ங்கிற ஆண்பாளாக போச்சு. என்ன வருதுன்னா, பெண்களேன்னு கூப்பிட்டாச்சு. பெண்களை கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு வாசகமும் பெண்களுக்குரிய வாசகமாக போடப்படுது, எல்லாம் பெண்கள் வாசகம். லஸ் துண்ணாண்டாலும் சரி, இத்தகை துண்ண, ல தகுலான,
அது மாதிரி கர்ணை புயூத்தி குன்னை வளாத்த பர்ருஜுனை அக்கிம்ன ஆத்தின அத்தேன இது எல்லாமே பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அகல பைத்த பேசுகிற இடத்துல மட்டும் எப்படி வருதுன்னு கேட்டால் இன்னமா யுரீதுல்லாஹுல் யுதுஹிப அன்கும் அன்குன்னு வரல, அன்கும் அர்ரிஜிச உங்களை விட்டும் அசுத்தங்களை போக்க நாடுகிறான் அகலல் பைத்தே அகல் பைத்தார்களே நபியின் குடும்பத்தார்களே உங்களை விட்டும் அசுத்தத்தை போக்க அல்லாஹ் நாடுகிறான் ஒய் தஹீரக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் அப்படின்னு ஆண்பாளாக வந்துருச்சு. கூப்பிட்டது பெண்பாளாக இருந்தாலும் இந்த அகலபைத்துங்கிறதை நோக்கி அகலபைத்துங்கிற சொல்ல பயன்படுத்துகிற இடத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் லியுதிஹிப அன்கும் அன்கும் அர்ரிஜிச அன்குன்ன அர்ரிஜிசன்னு வரல, ஆண்பாளை நோக்கி வருது. அப்படின்னா இது மனைவியை குறிக்காது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா இதை ஷியாக்கள் இந்த வாதத்தை முதல்ல வச்சது ஷியாக்கள், அந்த ஷியாக்கள்கிட்ட காப்பி அடித்து இவர் ரெண்டாவது இவர் வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னு கேட்டால் இன்னமா யுரீதுல்லாஹு யுதுஹிப அன்கும் அன்கும் என்று வந்துவிட்டது. அன்கும் என்றால் என்னதான் ஆம்பளையை குறிக்கிற வார்த்தை. அப்போ மனைமார்கள் மைனஸ் ஆகிடுறாங்க, ஷியாக்கள் வாதம் மைனஸ் ஆகிடுறாங்க. அப்போ அகலுல் பைத்தாகிய உங்களை விட்டும்னு சொல்லும்போது அந்த உங்கள்ங்கிற இடத்துல இதுக்கு எல்லாம் ஆண்பாளை கொண்டாந்து போடுறான், ஆண்கால ஆண்பாளை கொண்டாந்து போட்டதுனால அது வந்து மனைவியர் இல்லைன்னு ஆகிவிடுகிறது என்று இந்த வசனத்தை வைத்து ஷியாக்கள் ஒரு கூட்டம் நபியின் மனைவிமார்களை எல்லாம் அகல வைத்து இல்லைன்றாங்க. விளங்குதா? அப்படி பார்த்தீங்கன்னா அவன் இந்த அவனுடைய இந்த வாத பிரகாரமும் ரசூல்லாவுடைய மகள்கள் அகல பைத்தில் வரமாட்டாங்க. விளங்குதா? அவன் பொம்பளையாக போயிடுறாங்கள்ல, ரசூலுடைய மகள்மார்களையும் கழிச்சிருவாங்க. அவங்க சொல்ல அவங்களுக்கு எதிராக இருக்கும், இருந்தாலும் என்ன செய்வாங்க அந்த வாதத்தை வைப்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துக்கிட்டு இங்கே அன்கும்னு வந்து விட்டது. அன்கும் என்பது வந்து பெண்பாளை சொன்னோம்னா பெண்பாளை குறிக்கும், ஆண்பாளை சொன்னோம்னா ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும். அவங்க ஆண்பாளை ஆண்பாளை குறிக்கும்ன்றாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு சட்டம் எடுக்கிறாராம். அன்கும் என்று வந்த காரணத்தினால் ஆண்பாளாக இருக்கிற காரணத்தினால் ஆண்பாளில் வந்து பெண்பாள் அடங்கிடுவாங்க, ஆனால் பெண்பாளை சொன்னால் ஆண்பாள் அடங்க மாட்டாங்க. அதனால் அன்குன்னு வார்த்தையை போடாமல் அன்கும் நல்லா ஏன் போட்டான் என்றால் மனைவிமார்களும் வருவாங்க, மனைவி இல்லாதவங்களும் அதில் வருவாங்க, அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்பால் சொல்ல எல்லா போட்டிருக்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு ஒரு வாதம் வைக்கிறார். இந்த வாதத்தை வச்சுக்கிட்டு இப்போ அந்த அப்போ அழியை வந்து அகலபயத்தில் சேர்த்தாங்கன்னு வருதில்ல, போர்வையில் ஒன்றா சேர்த்தாங்கன்ட்டு, அதெல்லாம் இதுக்கு விளக்கமாக தான் இருக்கிறது. என்ன ஆண்பாளத்தான் வந்துருச்சு பாயிண்ட் உங்களுக்கு வழங்குதா? உங்களுக்கு என்னென்று கேட்டால் அரபு மொழியில் ஆண்பாளுக்கு உங்கள்ன்று சொல்வதற்கு ஆண்பாளில் தனி சொல் இருக்குது, உங்கள்னு பெண்பாளுக்கு தனி சொல் இருக்குது. அப்போ அகலபைத்துங்கிற பேசுறதுக்கு முன்னாடி உள்ள இடங்களில் என்ன நபியின் மனைவியரே பெண்களாகிய உங்கள் பெண்களாகிய உங்கள்னு அப்படி வாசகமே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அகலபைத்தை பேசும்போது ஆண்களாகிய உங்கள்னு வந்து அப்படி வச்சுக்கிறாங்களேன், ஆண்களாகிய உங்கள்னு என்ன செய்கிறது உங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் நாடுகிறாண்டு ஆண்பாளுடைய சொல் வந்ததுனால அது ஆண்களைத்தான் குறிக்கும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து கொண்டு அப்போ இது என்ன இல்லைன்னு கேட்டால் மனைவியரும் வருவாங்க. மனைவியர் மட்டும் இல்லை, இவருடைய வாதம் என்ன அவங்க வாதம் என்னன்னு கேட்டால் மனைவியர் மறவே மாட்டாங்கங்கிறாங்க, ஆண்பாளை வச்சுக்கிட்டு மனைவியரே கிடையாதுங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஆண்பாள்னு வந்துருச்சா இல்லையா, ஆண்பாள்னு வந்ததுனால அந்த ஆண்பாளை சொன்னால் பெண்பாள் அடங்கிடுவாங்க, பெண்பாளை சொன்னால் ஆண்பாள் அடங்க மாட்டாங்க. உங்கள்னு ஆண்பாளை வந்தாலும் அதில் யாரும் சேருவா? மனைவிமாரும் சேருவாங்க, மனைவி இல்லாத மருமகனும் சேருவார், மருமகனும் சேருவார் என்பதற்கு மனைவி மருமகன் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அவங்களாம் சேருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆண்பாளை பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படின்ற ஒரு வாதம். ஷியாக்கள் இதுதான் வைக்கிறாங்க, இவர் அதைத்தான் வைக்கிறாரு. ஷியாக்கள் வந்து நபியின் மனைவியரை மைனஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க, இவர் வந்து நபியின் மனைவி அல்லாதவங்களை கொண்ட இருள நுழைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறார். எதை வச்சுக்கிட்டு இந்த கும்ங்கிற அந்த குன்ன கும் ஆண்பாளுடைய சொல் பெண்பாளுடைய சொல் இதை வைத்து கொண்டு இந்த வாதத்தை வைக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்களை ஒரு இங்கேயும் ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டியிருக்கு. பொதுவாக இந்த அரபு மொழி இலக்கணம்னு சொல்கிறோம்ல, இந்த இலக்கணத்தை பற்றி நீங்கள் முக்கியமான அடிப்படையை தெரிஞ்சுக்கிறணும். மேற்கத்திய உலகத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள்லாம் குரானில் வந்து இலக்கண பிழை இருக்குது அப்படின்னு நிறைய வாதம் பண்ணுவாங்க. அந்த இலக்கண பிழையெல்லாம் எதை வச்சு பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி வாசகம் தான் பாருங்க, பெண்களேன்னு கூப்பிட்டு ஆண்களுடைய வாசகம் வந்திருக்குது இது இலக்கண பிழை. இந்த பெண்களேன்னு யானிசா நபின்னு பெண்களேன்னு கூப்பிட்டாச்சு,
பெண்களேன்னு கூப்பிட்டோம்னா இது தொகிர குன்னாண்டு தானே வரணும், இது இவன் அன் குன்னாண்டு தானே வரணும், அன்கும்னு வந்திருக்குதுல்ல, அப்போ இது இலக்கண பிழை. இப்படியான சொற்கள் குரானில் நிறைய வருது, அதுகள் எடுத்து காட்டிக்கிட்டு குரானில் இலக்கண பிழை இருக்குது அப்படின்றது அவங்களும் இதை வாதிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெண்களேன்னு கூப்பிட்டு விட்டு ஆண்களுக்குரிய சொல்ல போட்டாச்சு, பெண்களை கூப்பிட்டுட்டா பெண்களுடைய சொல்லத்தானே போடணும், ஆண்களுக்குரிய சொல்ல போட்டோம்னு சொன்னால் குரான் வந்து கிராமர் படி அது பேசலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு அடிப்படை ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையை விளங்கிக்கிட்டால் தான் இவர் சொல்வது எப்படி தவறான வாதம் என்பது உங்களுக்கு விளங்கும். இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணம் வந்து அரபு மொழியில் குரானுக்கு முந்தி இருக்கவில்லை, ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். குரானுக்கு முன்னாடி அந்த இலக்கணம்லாம் வகுக்கப்பட்டு அந்த இலக்கண ரீதியாகவே மக்கள்லாம் பேசி கொண்டு வந்து அதுக்கு பிறகு இந்த குரான் வந்துச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு இலக்கணம் இருக்குது, அந்த இலக்கணத்துக்கு இது மாற்றமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பேச முடியும். குரானுக்கு பிந்தி தான் இலக்கணமாக உண்டாகுது. இலக்கணம் உண்டாகுது எதை வச்சு உண்டாகுதுன்னு கேட்டால் குரானு மற்ற இலக்கியங்களை வைத்து கொண்டு இதிலிருந்து பெறப்படுகிற சட்டத்தை தான் இலக்கணமாக உண்டாக்குறார்கள். அப்போ இலக்கணம் என்பது குரானுக்கு முந்தைய காலத்திலே இருந்தால் தான் இலக்கணத்துக்கு மாற்றம்னு குரானை சொல்ல முடியும். அப்போனா குரான் எல்லா மொழிகளுக்கும் இலக்கிய இலக்கணங்கள் வந்து ரொம்ப முந்தி ரொம்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இருக்குது தமிழ் மொழிக்கெலாம். அரபு மொழிக்கு வந்து குரானுடைய காலத்துக்கு பிறகு தான், குரான் வந்த பிறகு தான் அப்போ நம்ம மொழிக்கு ஒரு இலக்கணத்தை உருவாக்கணும், வேதம் ஹதீஸ்லாம் அது இருக்கிற காரணத்தினால நம்ம இலக்கணத்தை உருவாக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, குரானை வைத்து ஹதீஸை வைத்து இன்னும் பல கவிஞர்கள் ஜாஹிலியா காலத்து கவிஞர்கள் எழுதின கவிதைகளை வைத்து அதில் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கங்கிற வைத்து மக்களுடைய பேச்சு வழக்கை வைத்து அந்த சட்டங்களை எடுத்து என்ன செய்கிறாங்க, கிராமர்னு உண்டாக்குறாங்க. இப்படி உண்டாக்குன கிராமர்லாம் எப்படி உண்டாக்குறாங்கன்னு கேட்டால் பெரும்பான்மை அடிப்படையில் தான் உண்டாக்குறாங்க. ஒரு விஷயத்தை இப்படி தான் சொல்லணுங்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்றமாகவும் சொல்லலாம், இலக்க அதுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அது குறைவு இது அதிகம். உதாரணமாக ஆண்களுக்கு ஆண்பால் பெண்களுக்கு பெண்பாளுங்கிற இந்த இது இருக்குல்ல, இது வந்து பின்னாடி வந்த இலக்கணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆம்பளைன்னா கும்பு தான் போடணும், பொம்பளைன்னா குன்னை தான் போடணும்னு பின்னாடி எழுதிடுறாங்க. எதை வச்சு எழுதுகிறாங்கன்னு கேட்டால் பெருமளவில் அப்படி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதை வச்சு எழுதுகிறாங்க. சிறிய அளவில் மாற்றமாக பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல, அதை கிராமரில் மேம்போக்கான கிராமரில் குறிப்பிட மாட்டாங்க. ஆனால் கிராமரில் என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த உங்கள் என்பது நீங்கள் என்பது இந்த மாதிரி சொற்களை எல்லாம் ஆண்பால் பெண்பாளுங்கிற கவனம் அதுக்கு ஒரு அது பேதப்படுத்தப்படாமல் தான் அரபியில் முன்னாடி பயன்படுத்தியிருக்கு. ஒருமைக்கு பன்மையை போடுறது, பன்மைக்கு ஒருமையை போடுறதெல்லாம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிற அரபு மொழியில், அது கிராமர் காலத்துக்கு முந்தையே இருந்திருக்குது. இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், கிராமர் எழுதுறவங்க பெரும்பாலும் இப்படி இருக்கிறது, சில நேரத்தில் மாற்றியும் அப்படி வரும்னு சேர்த்து அந்த கிராமர் பாடத்தில் சேர்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லியிருந்தால் அந்த குழப்பம் வராது. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், இந்த வசனம் அப்படி வச்சுக்கிறேங்க, 17வது 11வது சூராவில் 73வது வசனம், அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அதுவும் அகல பைத்து சம்மந்தப்பட்டது தான், இப்ராஹிம் நபியை பற்றி பேசணும்ல அந்த ஒரு வசனம். அந்த வசனத்தில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குகள் அல்ல அனுப்புகிறான், அதுக்கு முன்னாடி போய் இப்ராஹிம் நபிக்கு ஒரு நற்செய்தி சொல்லிவிட்டு அழிக்க போகிறாங்க. இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, ரொம்ப காலமாக நீண்ட நெடுங்காலமாக ஒரு குழந்தை இல்லை, அவருக்கு இஸ்மாயிலும் இஸ்ஹாக்குமே முதிய வயதில் தான் பிறந்தாங்க. அது அதையே சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் என்னுடைய முதுமையில் தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் பாரு. அப்போ முதுமை அடைகிற வரைக்கும் இப்ராஹிம் நபிக்கு வந்து இஸ்மாயிலும் பிறக்கலை இஸ்ஹாக்கும் பிறக்கலை, புள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ புள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நற்செய்தி சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபியுடைய மனைவியும் பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்கள கேட்குற மாதிரி நற்செய்தி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, அலிதுவான அஜூசும், நான் ஒரு கிழவியாக இருந்து நான் புள்ளை பிற போகிறேன்னா இன்ன ஹாதால செய்வோன் அஜீப், இது பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்குது, இந்த கிழவிக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்பாங்க. அப்போ மலக்கு யார், இப்ராஹிம் நபியுடைய மனைவி, ஒரு ஆள் தான், ஒருமை தானே, ஒரு ஆள் தானே, அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆளை நோக்கி பேசும்போது, தாஜபீன, நீ ஆச்சரியப்படுறியா, ஒரு ஆளுக்கு ஒருமை கரெக்டாக வந்துருச்சு, தாஜபீன என்பது பெண்பால் ஒருமையுடைய சொல்லு, தாஜபீன நீ வந்து ஆச்சரியப்படுகிறாயா, மின் அம்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையில் நீ ஆச்சரியப்படுகிறாயா, ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்தும் அழைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் அழைக்கும், உங்கள் மீது உண்ட பேசுகிறது ஒரு பொம்பளையை பார்த்து,
ஒரு பொம்பளையை பார்த்து பேசும்போது தாஜபீனு அங்கே உரிமையில் சொல்லியாச்சு. இங்கே என்ன வருதுன்னா, அலைக்கும் அழல் பைத்தி, உங்கள் மீதுங்கிற இடத்துல வந்து பன்மையாக்கப்பட்டிருக்கு. பேசுறது ஒரு ஆள்கிட்ட பன்மையாகவும் ஆக்கப்பட்டிருக்கு, ஆண்பாலும் ஆக்கப்பட்டிருக்கு. தாஜபீன என்பது வந்து பெண்பால் ஒருமை. நீ வியப்படைகிறாயா, அது ஓகே, கரெக்டாக அது பெரும்பான்மை அடிப்படையிலான இலக்கணத்துக்கு அது ஓகே. அவங்கள நோக்கி பேசும்போது தான் ரஹமத்துல்லாஹி பரக்காத்து அலைக்கி என்று சொல்லணும். அலைக்கு அலைக்கங்கிற அலைக்க பெண்பாளாக என்ன செய்யணும், அலைக்கி என்று சொல்லணும். இருக்கிறது ஒரு பெண், ஒரு பெண்ணை நோக்கி மலக்குகள் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, ரஹமத்துல்லாஹி பரக்காத்து அலைக்கும். ரெண்டு விஷயங்கள் மாற்றமாக வருது. ஒன்று வந்து ஒருமைக்கு பன்மை வருது, தாஜபீனன்ற ஒருமை அது. அழைக்குங்கிறது பலருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, பலருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக வருது. அந்த பலர்லையும் ஆண்பாளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அழைக்குன்னு வரல, அழைக்கும்னு வருது. அப்போ இதை வைத்து கொண்டு ஏதாவது சட்டம் எடுக்க இயலுமா, இதை இலக்கண மாற்றம் சொல்ல முடியுமான்னா சொல்ல, இதுக்கெல்லாம் என்ன பதில், அடே இதெல்லாம் பிந்தி உண்டாக்கின இலக்கணம்டா, இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் என்பதுதான் இலக்கணம். ஏன்னா இது இலக்கணம் வந்து முன்னாடி வகுக்கப்பட்டு இருந்தால் தான் இது இலக்கணத்துக்கு மாற்றம்னு சொல்லணும். அல்லாஹ் இதை பயன்படுத்துகிற மாதிரி கவிஞர்களும் அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. அதிக அளவில் வந்து ஆண்பாளுக்கு ஆண்பாள்னு பார்ப்பாங்க, குறைந்த அளவில் ஆண்பாளுக்கு பெண்பாள், பெண்பாளுக்கு ஆண்பாள், ஒருமைக்கு பெண்மைன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கிராமருக்கு மாற்றம், கிராமருக்கு மாற்றத்தினுடைய அர்த்தத்தை தப்பாக வழங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதிலிருந்து சட்டம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. கிராமருக்கு மாற்றம்னு சொல்லி, அதாவது கிராமருக்கு மாற்றம், கிராமருக்கு மாற்றம்னு சொல்லி சட்டம் எடுக்கிறாங்கல்ல, சட்டம் எடுக்கவே கூடாது. இந்த சொற்களை வைத்து சட்டம் எடுக்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், இப்படி ஒரு விதி வந்து குர்ஆனுக்கு முந்தி இருக்கவில்லை. அப்போ குர்ஆனில் என்ன செய்யணும்னு கேட்டால், பெண்களேன்னு கூப்பிட்டுட்டு ஆண்களுக்குரிய வார்த்தையை போடும் என்று சொன்னால் அப்படியும் போடலாம் என்று அதுக்கு அர்த்தம். ஏன்னா கிராமர் கிடையாது, இதிலேருந்து நீங்கள் கிராமரை எடுக்கணும். கிராமர் உண்டான, கிராமர் வருவதற்கு முந்தி உள்ள எந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்கள் பிந்தி எழுதின கிராமருக்கு ஒத்ததாக இல்லைன்னு பேசவே கூடாது, அது மடமை. அது கிராமர் நீங்கள் பிந்தி எழுதிக்கிட்டீங்க, அவன் என்ன எழுதுனானோ அதான் கிராமர், அதன் பிறகு நீங்கள் கிராமரை நீங்கள் எழுதியிருக்கணும். அப்போ கிராமருங்கிறதுல என்ன செஞ்சாங்கன்னா, எழுதினவங்க அதிகமாக பயன்படுத்தப்படும்ல அதை வச்சுக்கிட்டு, ஓ ஆண்பாளுக்கு ஆண்பாள், பெண்பாளுக்கு பெண்பாள்னு சட்டம் எழுதிவிட்டாங்க. அப்படி எழுதும்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், குறைவாக வந்து மாற்றியும் பயன்படுத்துவாங்க. ஊராளை பார்த்து பலர் மாதிரி பேசுவாங்க, ஆண்பாளுக்கு பெண்பாளை பேசுவாங்க, பெண்பாளுக்கு ஆண்பாளை போடுவாங்க. இதெல்லாம் மேற்ற நீங்கள் பார்க்கணுமே தவிர, இது ஒரு முக்கியத்துவம் கிடையாது, இதிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடாது என்பது தான் சரியான முறை. அந்த அடிப்படையில் தான் அப்போ உங்கள் வார்த்தைப்படி அங்கெல்லாம் ஆண்களை பெண்களை பேசிவிட்டு ஆண்களை மாறிவிட்டதே அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து ஆண்களை இங்கே என்ன செய்து அழைக்கும்னு வந்திருக்குதே, ஒரு பொம்பளைக்கு இதை அழைக்கும்னே வந்துச்சு, ஒரு பெண்ணை நோக்கி தானே பேசுகிறாங்க, ஒரு பெண்ணை நோக்கி பேச பெண்ணை வழங்கிக்கிறோம், இது அழைக்கும் என்று இருந்தாலும் அழைக்கி தான் அதுக்கு அர்த்தம், அழைக்கும் என்று இருந்தாலும் அழைக்கி என்றும் ஒரு 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 பெண்ணுக்கும் உங்கள்ட்ட என்ன செய்யலாம், நம்ம கூட என்ன செய்வோம்னு கேட்டால், ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நீ என்றும் சொல்லுவோம், உங்கள்னு சொல்லிக்கிறோம்ல, மரியாதையோட மரியாதை பன்மையாக. அந்த மாதிரியான விஷயங்கள் அரபியில் வந்து அதிக அளவில் இல்லை, சிறிய அளவில் இருந்திருக்கிறது. இருந்திருக்கிறதுக்கான ஆதாரம்னா அந்த வசனம் தான் ஆதாரம். அதே மாதிரி வந்து 65வது சூராவில் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுங்க, அதில் யா ஐயுஹன் நபியு, நபியேன்னு எல்லாம் கூப்பிட்றான். நபியேங்கிறது ஒருமையாக பன்மையாக ஒரு ஆள், யாயுகன் நபி தானே, யாயுகள் அல்லது நாமனு மூமின்களை கூப்பிடல, யாயுகள் முஸ்லீமோன் முஸ்லீம்களை கூப்பிடல, எல்லாம் யாயுகன் நபியு நபியே என்று எல்லாம் கூப்பிட்றான். நபியேன்னு கூப்பிட்டா இதா தல்லக்த நிசான்னு வரணும், தல்லக்த ஒருமையில் வரணும். இதா தல்லக்தும் கூப்பிட்டது ஒரு ஆளை பயன்படுத்துகிற வார்த்தை பன்மை. யாயுகன் நபி நபியே இதா தல்லக்தும் நிசா, நீங்கள் எல்லாரும் மனைவியை தலாக்கு சொன்னால், நீங்கள் எல்லாருங்கிற அந்த பன்மை இருக்குல்ல, அந்த பன்மைக்குரிய வார்த்தை எதுக்கு வந்திருக்குது, ஓர்மைக்கு வந்திருக்குது. இதெல்லாம் கிராமருக்கு மாற்றமா, அதுக்கெல்லாம் ஒரு பதில் நம்ம என்ன செய்யணும், இலக்கணத்துக்கு மாற்றமாக இருக்குதா என்ற வந்து இலக்கணப்பில் இருக்காண்டு இப்போ அந்த பரிசு போட்டுன்னு போட்டு வச்சோம்ல, போட்டு அதில் விரிவான முறையில் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி விளக்கியிருக்கிறோம். அந்த பேஸை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, குர்ஆனில் வந்து இந்த நீங்கள் உங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது ஆணுக்கு தனி வார்த்தை பெண்ணுக்கு தனி வார்த்தைன்னு சொல்வதெல்லாம் பெரும்பான்மையை கொண்டது.
ஒருமைக்கு ஒருமை, ஈர்மைக்கு ஈர்மை, பன்மைக்கு பன்மை, அதெல்லாம் பெரும்பான்மையை கொண்டது. சிறுபான்மையாக என்ன வரும்னு கேட்டால், ஒரு ஆளை பார்த்து பன்மையாக பேசுவாங்க, பல ஆளை பார்த்து ஒருமையாக பேசுவாங்க, ஆம்பளையை பார்த்து பொம்பளைக்கு உள்ள சொல்ல போடுவாங்க. அதெல்லாம் அரிதாக உள்ளது, அதுவும் போடலாம், குறைவாக அதுவும் போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் கிராமரை. கிராமரை என்னென்னா, அதிக அளவில் இப்படி பயன்படுத்தலாம், குறைந்த அளவில் இப்படியும் பயன்படுத்தலாம், இதுதான் கிராமர்னு விளங்கிட்டாங்கன்னா, இல்லாட்டி இந்த இல்லாட்டி இவங்க அவனுக்கு எடுத்து பாடம் அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான்னு ஆயிரும் இதை விளங்கலைன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, யாயுகன் நபின்னு ஒரு ஆளை தானே கூப்பிட்றான், ஒரு ஆளை கூப்பிட்டா இதா தல்லக்தன் நிசான்னு சொல்லணும், இதா தல்லக்தும் நிசா. அப்புறம் இப்போ தள்ளிக்கோ ஹுன்ன, இப்போ தள்ளிக்கு ஹுன்னன்னு ஒருமையாக சொல்லாமல் இப்போ தள்ளிக்கூ அதுவும் பண்மை, அகுசு கணக்கிட்டு கொள்ளுங்கள் பண்மை, ஒத்தக்கூ பயந்து கொள்ளுங்கள், லா துகுருஜூன் அவங்கள வெளியேற்றாதீர்கள் என்ற ஆரம்பம் வந்து ஒருமை, வார்த்தைகள் எல்லாமே பண்மை. இது எப்படி, இதை என்ன சொல்லுவீங்க இதுக்கு? இதெல்லாம் எடுத்து நம்ம இலக்கணப்பிள்ளை நம்ம கேட்குறான், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? பதிலாக இருக்குது, சரியான பதில் என்ன? எழுதி வச்சுக்கிற இலக்கணப்படி பிழைன்னு தான் சொல்லுவாங்க, பின்னாடி எழுதின இலக்கணத்துக்கு மாற்றம் இது. ஆனால் இது இலக்கணம், அப்போ எதிராக இலக்கணம், இதிலேருந்து நீ இலக்கணம் நீ எடுக்கணும், இலக்கணத்துக்கு முந்தையே இது வந்துருச்சே. இலக்கணம் வந்து அழிரலான காலத்துக்கு பிந்தி தானே உண்டாக்கப்படுகிறது, அதுக்கு முன்னாடி அரபு மொழிக்கு இலக்கணம் கிடையாது. அப்போ இலக்கணம் இல்லாத காலத்தில் இப்படி குரானில் பயன்படுத்தப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், இதிலிருந்து நீங்கள் இலக்கணத்தை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? ஒருமைக்கு பன்மையை சொல்லலாம், குறைவாக. ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மைங்கிறது இருந்தாலும் குறைந்த அளவில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், இப்படியும் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கடந்த காலத்தில் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது, கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதுக்கு பதில் சொல்லுவோம். இந்த வசந்தை இதையும் எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி வந்து மலக்குமார்களை வந்து பெண்கள்னு சொன்னாங்க, மக்கத்து காஃபியர்கள் மலக்குமார்கள்னு, மலக்குமார்கள்ங்கிற தேவதைகள்னு சொல்லி ஒரு இதை நம்பினாங்க. நம்ம மலக்குன்னு சொல்வது வேறு டைப்பு, அவங்க மலாய்க்கத்தின் என்ன சொல்லுவாங்கன்னா தேவதைகள். தேவதைகள்ங்கிறத மலக்குங்கிற வார்த்தைகளால் அவன் பயன்படுத்திகிட்டு இருந்தான். அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான், அவன் ஜாலுல் மலாய்க்கத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மான் இனாசா, அல்லாவுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை இனாசன் பொம்பளை பிள்ளைகள் ஆக்கிட்டாங்க. அல் மலாய்க்கத்து மனாத்துள்ள அல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாவுடைய மலக்குமார்கள், மலக்குமார்களை பற்றி அவங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னென்று கேட்டால், பெண் தெய்வங்கள், பெண் பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை கிடையாது. மலக்குமார்கள்னா ஆம்பளை மாதிரி வந்துடக்கூடாது, பொம்பு தேவதைகள் தான் அது அப்படின்னு யார் நம்புனதான்? காபிர்கள் நம்புனாங்க. அது கேட்குறேன், படைக்கும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்லா கேட்குறான், அது தனியாக விஷயம். அப்படிப்பட்ட மல காபிர்கள் என்ன செய்வாங்கலாம், லவ்ஷா ரஹ்மானு, ரஹ்மான் நாடு இருந்தால், இறைவன் நாடு இருந்தால், மா அபதனாகும், அவர்களை நாங்கள் வணங்கியிருக்க மாட்டோமே, ஏன்டா போய் வணங்குனீங்கன்னு கேட்டால், அல்லானார்னா நாங்கள் வணங்கியிருக்க மாட்டோம்ல, வந்தால் நான் வணங்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மா அபத்னா ஹூம்ங்கிறாங்க, ஹூம்ங்கிறது ஆம்பளைக்கு உள்ள வார்த்தை. ஆனால் அவங்க மலக்குகளை பற்றி வச்சுருந்த நம்பிக்கை பொம்புலண்டு. அப்போ எப்படி அவங்க சொல்லியிருக்கணும்? மா அபத்னா ஹுன்னு சொல்லணும். அவங்க மலக்குமார்களை பற்றி பொம்புலன்னு நினைக்கிறாங்க. பொம்புலன்னு நினச்சா என்ன செய்யணும்? பொம்பளைக்கு உள்ள வார்த்தையை போடணும்ல, மா அபத்னா நாங்கள் வணங்கவில்லை, ஹும் ஹும்னா அந்த ஆண்களை, ஹுன்னா அந்த பெண்களை. அப்போ இந்த இடத்துல மா அபத்னா ஹுன்னு அவங்க சொல்வதற்கு பதிலாக மா அபத்னா ஹும்னு சொல்கிறாங்க. அப்போ அன்றைய மக்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்டால், ஆண்பாளாக பெண்பாளாக சொல்லக்கூடியதையே ஆண்பாளாக யூஸ் பண்ணுவாங்க. இது கிராமர் தப்புன்னா சொல்லக்கூடாது, முன்னாடி இருந்துட்டாலும் கிராமர் தப்பு கிடையாது. இந்த இலக்கண காலத்துக்கு பிந்தி எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் அதுக்குள்ளே உட்பட்டு நடத்த வேண்டும். அதுக்கு முந்தி உள்ளவர்கள் என்ன நடத்தோம்னா, இது ஒரு மேட்ரு கிடையாது, இது ஒரு மேட்ரு பேச்சுடைய வழக்கத்தில் உள்ளது. வெறுமனை ஆம்பளைக்கு பொம்பளை போட்டுக்க, பொம்பளைக்கு ஆண்களை போட்டுக்க, அது பெரும்பாலும் இப்படி பயன்படுத்திடுவாங்க, குறைவாக இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தான் விளங்கிக்கணும். அப்போ மா அபத்னா ஹும் என்று சொன்னதாக 43:20 வருது. இதை வச்சுக்கிட்டு அவங்க பொம் மலக்குமாரில் ஆம்பளை ஆக்கிறது நாங்கள் சட்டம் எடுப்பீங்களா? இதில் சட்டம்லாம் எடுக்கவே கூடாது. மலக்குகளை பெண்கள்னு கருதுனா பெண்கள் தான், ஏன்டா ஹும்னு போட்டான்னா பெண்களுக்கும் ஆம்பளை சொல்ல போடுவான்னு போயிடணுமே தவிர, இதை வச்சுக்கிட்டு அங்கே போயிடக்கூடாது. பெண்கள்னால் பெண்கள் தான், அப்படி தான் விளங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து 15வது சூராவில் 57வது வசனத்தை பாருங்கள். ஆயத்துனா ஒரு வசனம், ஆயாத்து என்றால் பல வசனம். இந்த பல வசனத்தை பற்றி பேசும் பொழுது என்ன மாதிரி போடுவாங்கன்னா, ஹாங்கிற வார்த்தையை போடுவாங்க. அதாவது மண் துக்கிரபி ஆயாத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்படும் பொழுது அன்ஹா, அன்ஹா பெண்பால், இந்த பண்மையாக உள்ளதற்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஹாங்கிறத போடுவாங்க, பெண்பாளை தான் போடுவாங்க. அன்ஹா
அதை புறக்கணித்து விடுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். புறக்கணித்து விட்டால் அவனுக்கு என்ன செய்யறது, அவன் உள்ளத்தில் ஒரு மூடியை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே வசனத்தில் அதே விஷயத்தை பற்றி பேசும் பொழுது, அகின்னத்தன் எஃப்க ஹூ ஹூ, அந்த வசனங்களை விளங்குவதை விட்டும் தடையாக ஒரு மூடியை போட்டு விட்டோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த ஆயாத்து என்பது பெண்பால் பன்மையாக வந்திருக்கிறது. இதற்கு வரக்கூடிய அந்த பிரதி பெயர் சொல் வந்து ஹா என்று வரணும், அன்ஹான் வந்திருக்கணும், ஒரு இடத்துல அன்ஹான் வந்துருச்சு. அதே விஷயத்தை ரெண்டாவது தடவை சொல்லும்போது எஃப்கோ ஹூ ஹூன்னு வருது. ஹூ என்பது ஆம்பளைக்குள்ள சொல், இந்த ஹா என்பது பொம்பளைக்குள்ள சொல், ஹூ என்பது ஆம்பளைக்குள்ள சொல், ஆண்பால் சொல்லுக்குள்ள ஆம்பளைக்குன்னு இல்லை ஆண்பாலுக்குரிய சொல். அப்படி இருக்குமே ஆனால் ஆயாத் என்பது பெண்பால் அரபு மொழியில், ஆயாத் என் பெண்பாலாக இருந்தால் அதை பற்றி பேசும்பொழுது ஹா அது அது ரெண்டும் அதே அர்த்தம் தான், ஹாண்டாலும் அதுன்ற அர்த்தம், ஹூண்டாலும் அதுன்ற அர்த்தம். ஆனால் ஹா என்பது பெண்பாளுக்கு சொல்லணும், ஹூ என்பது ஆண்பாளுக்கு சொல்லணும், ரெண்டுக்கும் அதுன்னு அர்த்தம். தமிழுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று தான், அரபியில் சொல்வதாக இருந்தால் ஆயாத் என்பதற்கு சொல்வது வந்து ஹா, ஹாண்டு ஒரு இடத்துல ஹாண்டு வருது, அதெல்லாம் அன் ஹா. இங்கே வந்து ஆயாத்துக்கு பொருத்தமாக வந்து விட்டது. அப்புறம் அதை விளங்க முடியாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ எஃப் கோ ஹூ ஹாண்டு சொல்வதற்கு பதிலாக ஐ எஃப் கோ ஹூ ஹூ ஹூண்டு வருது. ஹூ வந்து ஆம்பளைக்கு உள்ளது, ஆயாத்துங்கிறது பெண்பால். பெண்பாலான ஒரு சொல்லுக்கு வந்து ஹூங்கிற வார்த்தை வர, ஒரு சொல்லுக்கு ஒரு வசனத்தில் ஹா என்றும் ஹூ என்று வருது. அப்படி வைங்களா, ஒரு வசனம் ஒரே ஆயத்துங்கிற சொல்லத்தான் குறிக்கிறது. ஒரு ஆயத்துங்கிற சொல்லை குறிக்கும்போது ஒரு இடத்துல ஹா ஒரு இடத்துல ஹூ, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதை வச்சுக்கிட்டு அந்த சொல்ல பெண்பால் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அது பெண்பால் தான், பெண்பால் தான். ஹூவை வச்சுக்கிட்டு சட்டம் எடுக்கக்கூடாது, என்னென்று எடுக்கணும், அது பெண்பால் தான். பெண்பாலையே பெரும்பாலும் ஹாண்டு போடுவாங்க, சிறுபான்மையாக ஹூண்டு போடுவார்கள். இப்படி போயிருந்தமே தவிர இந்த ஹூ போட்டதை வைத்து அது பெண்பாலை வந்து ஆம்பளையை மாற்ற முடியுமான சட்டம் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி சொற்களை வச்சு சட்டம் எடுக்கிறாங்கல்ல, இந்த கும்புண்டு வந்ததுனால இது ஆண்களும் சேரும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக வேண்டி இதை விளக்கிட்டு அப்புறம் அதுக்கு அந்த வசனத்துக்கு நான் வர்றேன். அதே மாதிரி வந்து 16:67 வசனத்தில் வந்து சமராத், சமரத்துனா பழம் கனி, சமராத் என்றால் கனிகள், சமராத்து பண்மை, சமராத் என்றால் பண்மையாக வந்திருக்கிறது. பண்மையாக வந்துச்சுன்னு சொன்னால் பெண்பால் பண்மையாக வந்திருக்கிறது, அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி பேசும் பொழுது ஹா என்று போடணும். அதுன்னு போடும்போது ஹாண்டாலும் அது தான், ஹூண்டாலும் அது தான். ஆனால் இந்த பெண்பாலாக சமராத் வந்திருக்கிறதுனால அது என்று பின்னாடி பேசும்போது என்ன வார்த்தையை போடணும், ஹா என்பதை போட வேண்டும். ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒமின் சமராத்தின் நகையில் உள்ள அனாபி தத்தகிதுன மின் ஹூண்டு வருது, மின் ஹா என்று வராமல் மின் ஹூ என்றது, ஹூ என்றாலும் அதுதான் அர்த்தம். ஆனால் அந்த அதுங்கிறது ஆம்புளை சொல்லுக்கு பயன்படுத்தணும், ஹா என்பது பெண்பால் சொல்லுக்கு பயன்படுத்தணும். அப்போ இந்த மின் ஹாண்டு வர வேண்டிய இடத்துல வந்து பிற்காலத்தில் எழுதப்பட்ட இலக்கண பிரகாரம் மின்ஹா என்று வர வேண்டிய இடத்துல மின் ஹூ என்று வந்திருக்கிறது. அந்த ஹூன்னு வந்த காரணத்தினால் சமராத் என்பது ஆண்பால் சொல்லு நீங்கள் சொல்ல முடியுமா? அது பெண்பால் சொல்லு தான், ஹா தான் பெரும்பாலும் வரும், சில நேரத்தில் ஹூ வரும்னு தான் அதுக்கு விளக்கம் சொல்லணுமே தவிர இதிலிருந்து அதுக்கு சட்டம் எடுத்துடக்கூடாது. அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், இந்த ஒவ்வொன்றையாக சொல்லி முஜாஹித் விளக்கணும். இந்த கும் வந்திருக்கு குன்னன் வந்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை எங்கே என்ன செய்யணும், வித்தியாசம் எல்லாம் விளக்கணும். அதே மாதிரி வந்து ஷஜருன்னு வருது, அதாவது வாக்கியா சூறாவில் 56 52-53 அந்த ரெண்டு வசனத்தை எடுத்துக்கிறங்க. என்ன வருதுன்னா, இல்லை ஆக்கிலோன மின் ஷஜர் மின் ஜக்கும், ஜக்கும் என்ற மரத்தை சாப்பிடுவார்கள்னு வருது, ஷஜருங்க மரத்துங்க. இந்த ஷஜருங்கிற வார்த்தை வந்து அது வந்து ஒரு பெண்பாலுடைய சொல்லாக பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்த ஷஜருக்கு வரும் பொழுது ஒரு வசனத்தில் என்ன வருதுன்னா, இப்போ மாலியூன மின்ஹா, ஷஜர் என்பதற்கு மின்ஹா என்று வருகிறது. அதுக்கு அடுத்து இப்போ ஷாரிபுன அழகி, அதையே சொல்லும்போது அழகின்னு ஆண்பாலாக வந்துடுது. அந்த ஷஜர் என்ற வார்த்தைக்கு ஹா என்ற பெண்பாலுடைய லமீரும் வந்திருக்கிறது, ஹூ என்கிற ஆண்பால் லமீரும் வந்திருக்கிறது. அப்போ இதில் சட்டம் எடுக்க என்ன மாதிரி வழக்கம் சொல்லுவோம், இது எப்படி புரிஞ்சுக்கிடுவோம்? அட, இந்த இலக்கணம் பின்னாடி வந்ததுப்பா, முன்னாடி வந்து அதிகமான நேரத்தில் ஹாண்டு போடுவாங்க, குறைவான நேரத்தில் ஹூண்டு போடுவாங்க. அது வந்து எந்த ஒரு கிராமரும் முன்னாடி எழுதப்பட்டிருக்கல, அதனால் வந்து இதை வச்சு தான் நீங்கள் கிராமரை வகைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம்ல, அப்படி வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து நேமத்து, நேமத்துங்கிற வார்த்தை வந்து பெண்பால், நேமத்துன்னு சொல்லிவிட்டு அதுன்னு பேசுவதாக இருந்தால் ஹாண்டு சொல்லணும்,
ஆனால் அது என்ன 39 49 என்ன வருதுன்னு கேட்டால், இதா ஹவ்வல்னா ஹு நேமத்தை மின்னா, அவனுக்கு ஒரு நேமத்தை நம்ம கொடுத்தோமே ஆனால், இன்னமா ஊத்தித்து ஹூ எனக்கு வழங்கப்பட்டது, என்னுடைய அறிவால் வழங்கப்பட்டது என்று சொல்லுகிறான். அப்போ ஊத்தித்து ஹூண்டு வருது, உண்மையில் ஹா வரணும். அந்த நேமத்துங்கிற ஒரு பெண்பாளுக்கு என்ன வரணும், ஹாங்கிறது தான் வரணும், ஆனால் ஹூண்டு வந்திருக்குது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? அடே ஹா தாண்டா வரணும், பெரும்பான்மை வரணும்டா, குறைவாக எப்படி வரலாம்? கம்மியான இடங்களில் இப்படியும் கவிஞர்கள் பாடியிருக்கிறாங்க, குரான்லையும் இருக்கிறது. அப்படி அதான் இலக்கணமே தான். இலக்கணமே என்னென்னு கேட்டால், பெரும்பான்மையாக நேமத்துனா ஹா தான், சிறுபான்மையாக ஹூவும் வரணும். அது இலக்கணத்துக்கு மாற்றம் கிடையாது, ஏன்னா அப்போ எந்த இலக்கணமும் கிடையாது அப்படிங்கிற விளங்கிடணும். அதே மாதிரி வந்து இப்போ தயிருங்கிற பறவை இருக்கு, பறவைங்கிற வார்த்தை இருக்குது. இந்த பறவைங்கிற வார்த்தை வந்திருக்கும் போது இந்த பறவையை பற்றி 2 வசனத்தில் சொல்லப்படுது. 3:49 அது வருகிறது. ஈசா நபி பறவை மாதிரி செஞ்சு ஊதுவாங்கள்ல, அதை பற்றி தான் அவன் பேசுகிறார். 5:110 ரெண்டுமே ஒரே விஷயத்தான் பேசுகிறது. அப்போ 5:110 3:49 வரும்போது, அப்போ அந்த பறவை போல் நான் தயாரிப்பேன். அன்ஃபுஹு ஃபீஹி, ஃபீஹி ஃபீஹா இல்லை, ஃபீஹிங்கிறது ஆண்பாளுக்குள்ள வார்த்தை, ஃபீஹா என்பது பெண்பாளுக்குள்ள வார்த்தை. ஈசா நபி சொல்கிறாங்க, அன்ஃபுஹு ஃபீஹி, அதில் நான் ஊதுவேன். அந்த ஹீங்கிறது எதை குறிக்கிறது? பறவை, தயிருங்கிற பறவையை குறிக்கிறது. இதே விஷயத்தை வந்து 5:110 சொல்லும் பொழுது, தன்ஃபுஹு ஃபீஹா, அதே தயிர், அதே பறவை தான், அதே வாசகம்தான். அதை பற்றி பேசும் பொழுது 5:110 வந்து ஹா என்று பெண்பாளில் மீறு, அந்த 3:49 வரும்போது ஃபீஹி என்று ஆண்பாள். அப்போ இந்த ஆண்பாள் பெண்பாளாக வந்திருக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி சட்டம் எடுப்பீங்கன்னா, எடுக்க ஒன்றும் சட்டம்லாம் எடுக்க முடியாது. தயிருங்கிறது பெண்பால் தான், ஹா தான் பெரும்பாலும் வரணும், சில நேரத்தில் இண்டு வரணும், ஹூண்டு வரணும் உழைக்கணும். ஆதமல் அஸ்மா, ஆதமுக்கு நஞ்சம் பெயர்களையெல்லாம் கற்றுக் கொடுத்தோம், குல்லஹா பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம். சும்மா அறளவும் அழல் மலாய்க்கத்தி, பிறகு மலக்குமார்கள்ட்ட அதை எடுத்து காட்டினோம், இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டோம், அவங்களுக்கு சொல்ல முடியலை அப்படின்ற அந்த வசனம் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், 2:31 இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் சொல்லிட்டோம்னு குள்ள ஹாண்டு வருது. குள்ள அஸ்மாண்டா பெயர்கள், அஸ்மாங்கிறத இஸ்முண்டா பெயர், அஸ்மானா பெயர்கள், அஸ்மான்ற வார்த்தையை போட்டுட்டு அது அவை அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஹா என்று போடணும். அஸ்மா குள்ள ஹா, குள்ள ஹா குள்ளுன்னு அனைத்தும் அர்த்தம், குள்ளஹானா அவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம். பெயர் அஸ்மானா பெயர்கள், குள்ளஹானா குள்ளல் அஸ்மாயி, அந்த பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லி இந்த ஹாங்கிற வார்த்தை வந்து அஸ்மா என்பதை பெயர்களை பற்றி குறிப்பிடும்போது அல்லாஹ் பயன்படுத்தினா, இதுதான் பெரும்பான்மையான கிராமர். அதையே அடுத்து சொல்கிறான், சும்மா அரலஹும், அவர்களை எடுத்து அதை அவற்றை எடுத்து காட்டணும்னு சொல்கிறதுக்கு போல அவர்களை இந்த ஆண்பாளாக கொண்டாந்து போட்டாச்சு. அஸ்மா குள்ளஹாங்கிறதும் அரலஹும் என்பதும் ஒரு சொல்லத்தான் குறிக்கிறது. அரலஹா என்றாலும் அந்த அஸ்மா தான், அரலஹும் அந்த ஹும் என்றாலும் அந்த அஸ்மா தான். அந்த அஸ்மாவை பற்றி பேசும் பொழுது ஒரு இடத்தில் குள்ளஹா, ஒரு இடத்தில் அரலஹும். அப்போ அவர்கள் ஆண்பாளுக்குரிய ஒரு சொல்லாக போடப்படுது. அங்கே பெண்பாளாக ஒரு இடத்து ஒரு வசனத்தில் அடுத்தடுத்து ஒரு இடத்துல ஆண்பாளாக ஒரு இடத்துல பெண்பாளாக போட்டிருக்கு. குராமருக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமான்னு அப்படி சொல்கிறாங்க, மேற்கத்திய உலகத்தை இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதை வச்சு சொல்லலாம், கிராமர் பின்னாடி வச்சுன்னு கலங்க மாட்டேங்குது. அட இதாண்டா கிராமர், கிராமரில் உரசக்கூடாது குரானை. கிராமருங்கிறவன் பின்னாடி வந்த ஆளுக்கு உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க, தேடி தேடி பார்த்து 100 இடத்த பார்ப்பாங்க, ஒரு 80 இடத்துல வர்றதை சட்டமாக்கிடுவாங்க, 20 இடத்துல மாற்றமாக வந்திருக்காங்க சட்டமாக்க மாட்டாங்க. ஆனால் என்ன விளங்கிக்கிறனே, அதுவும் சட்டம் தான், அதுவும் இலக்கணத்தில் உள்ளது தான். நீ இனிமேல் வர்றதை வேண்டாம் பெரும்பான்மையின் பேரில் பேசிட்டு போ. இதுக்கு முந்தி வந்து 2 விதமாக இருந்துச்சா இல்லையா அரபு மொழியில், அந்த அரபு மொழி மக்கள் தொன்று தொட்டு பேசிக்கிட்டு வரும்பொழுது இப்படியும் அப்படியும் தானே பேசியிருக்கிறாங்க. அதை வச்சு எல்லா மொழி இலக்கணமும் மக்கள் பேசின பிறகு தானே உண்டாகும், இலக்கணத்தை உண்டாக்கி வச்சுட்டு மொழியை உண்டாக்குவானுவோ? மொழி முதல்ல வந்துடும், அப்புறம் அது இதை கண்ணா பின்னாண்டு விட்டால் தாறுமாறாக போயிடும், ஒழுங்கில்லாமல் போயிடும்னு சொல்லி உட்காந்து நினைச்சு பின்னாடி வந்தவங்க நம்ம அதுக்கு ஒரு வகையை உண்டாக்குவோம், இதை நம்ம ஆளுகளுக்கு நீ மாற்றிட்டு போயிடக்கூடாது, ஒரு லிமிட்டில் நிப்பாட்டுவோன்னு இலக்கணத்தை பின்னாடி உண்டாக்குவாங்க. அந்த அடிப்படையில் அது வந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து மைத்தத்து, மைத்ததுனா போனோம், செத்தது, செத்ததுங்கிறது பெண்பால். இந்த பெண்பாலை பற்றி 3:139 சொல்லும் பொழுது, ஈயக்குன் மைத்தத்தன், அது மைத்தத்தாக இருக்குமே ஆனால், செத்ததாக இருக்குமே ஆனால், ஃபஹும் ஃபீஹி, ஃபீஹாண்டு வரணும் பெண்பாளா, ஃபஹும் ஃபீஹி சுரக்கா, அதில் அவர்கள்லாம் இப்போ கூட்டாளியாக இருப்பார். ஒரு சட்டத்தரலாக சொல்கிறான், நம்ம பாயிண்ட் என்னென்னு கேட்டால், மைத்தத்துங்கிறது பெண்பால், அதுக்கு ஃபீஹாண்டு வரணும், ஃபீஹின்னு வந்து விட்டது, அதனால் ஆண்பாள் ஆயிருமா? பெண்பால் தான்.
ஆனால் என்ன செய்வோம், ஆண்பாளா போடப்பட்டிருக்குன்னா குறைவாக போட்டுக்கலாம், குறைவாக போட்டுக்கலான்னு எழுதணும். கால்நடைகள், அன் ஆம்னா கால்நடைகள், இந்த கால்நடைகளை பற்றி 16:66 23:21 ரெண்டு இடங்களில் பேசப்படுகிறது. அந்த கால்நடைகளை பேசும் பொழுது ஒரே மாதிரியான வாசகம்தான், ஒய் இன்னலக்கும் ஃபில் அன் ஆமில் ஐபரத்தம் மிம்மா ஃபி புத்தூனிஹி, ஹீன் வந்துருச்சா, அன் ஆம்னா கால்நடைகள், அதன் வயிற்றுகளில் உள்ளதை உங்களுக்கு பாலாக குடிக்கச் செய்கிறோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஒய் இன்னலக்கும் ஃபில் அன் ஆமில் ஐபரத்தன், அன் கால்நடைகளில் ஒரு படிப்பினை இருக்கிறது, நுஸ்பிக்கும் மிம்மாஃபி புத்தூனிஹி, அதன் வயிறுகளில் உள்ள பாலை நம்ம உங்களுக்கு குடிக்க வைக்கிறோம்னு வருதில், ஃபி புத்தூனிஹின்னு வந்திருக்குது, ஆண்பால வந்திருக்குது. அதே வாசகம் அப்படியே 23:21 வரும்போது ஒயின்னலக்கும் ஃபில்லான் நாமில இபரத்தன் நுஸ்பிக்கும் மிம்மாஃபி புத்தூனிஹா, அதில் புத்தூனிஹி, இதில் புத்தூனிஹா, அதே வாசகம், ஒரு மாற்றம் கூட மாற்றம் கிடையாது. அப்போ அண்ணாம்ங்கிற வார்த்தை வந்து ஆண்பாளாகவும் வந்திருக்கு புத்தூனிஹின்னு சொல்லி, புத்தூனிஹான்னு என்ன செய்யுது, பெண்பாளாக வந்திருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இது எதுக்கு, இது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அந்த ஒருமைக்கு இருமை, இருமைக்கு பெண், அதெல்லாம் சட்டம் எடுக்க பேசவே கூடாது. ஆய்வுல வந்து என்ன செய்யக்கூடாது, யானிசா நபின்னு கூப்பிட்டாச்சா, பெண்கள் தான் கும்முண்டு போட்டாலும் குன்னோண்டு போட்டாலும் அவங்க கூப்பிட்டு தானே பேசுகிறோம், பெண்களேன்னு கூப்பிட்டு விட்டு ஆண்களுக்குரிய சொல்ல போட்டால் நீ என்ன விளைக்கிறேன்னு, இது ஒரு முக்கியத்துவமே, இது மேட்ரே கிடையாது, இப்படியும் பயன்படுத்துறது தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு, இந்த கும்மை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, இப்போ இது ஆண்பாளை வந்து விட்டது அதனால் மனைவியரை குறிக்காது, அல்லது ஆண்பாளை தான் இருக்குது எல்லாத்தையும் குறிக்கும்னு மாற்றக்கூடாது, பெண்களுக்கும் ஆண்பாளை பயன்படுத்தலாம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், இதெல்லாம் எதுக்கு வருது. அதே மாதிரி வந்து மூசா நபி மனைவியோடு போயிட்டுருக்குறாங்கல்ல, மனைவி ஒரு ஆள் தானே, ஊரை விட்டு மதியன்லேருந்து கல்யாணம் பண்ணி என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க, இதுக்காரலி அகலிகி மனைவிட்டு சொன்ன ஃபொக்காரலி அகலிகி மனைவிட்டு சொன்னாங்க, உம் குசு கொஞ்சம் தங்கிக்கிறீங்கள், உம் குசுங்கிற ஆண்பால் பன்மை, மனைவிட்டு சொல்கிறா இருந்தால் பெண்பால் உரிமையில் பேசணும், பெண்பால் உரிமையில் பேசாமல் உம் குசு ஆண்பால் பன்மை, ஆத்தி கும் உங்களிடத்தில் நான் கொண்டு வருகிறேன், இருங்க நாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வர்றேன்னு உங்கள்னு ஆண்பாளை பேசுகிறார். இது கிராமருக்கு மாற்றம் தானே, 20:10 அப்படி வருகிறது. இதே விஷயம் வந்து 27:7 என்ன செய்கிறது வருகிறது, இதே விஷயம் 28:29 வருகிறது. இப்போ வருவோம் அந்த அந்த வசனத்துக்கு, இப்போ வருவோம் ரசூல் அலியை நுழைக்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன வேலை பண்ணுறாருன்னு கேட்டால், எதில் சட்டம் எடுக்கக்கூடாதோ அதில் சட்டம் எடுக்கிறார். இந்த லமீரில் சட்டம் எடுக்க வந்தீங்கன்னா அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பெண்மையை பன்மையை பெண்பாளாக சொல்லிட்டானா, இன்னமா யுரீதுல்லாஹு அல்லாஹ் விரும்புகிறான், யுதுஹிப அன் குமுர் ரிஜிச, உங்களை விட்டும் ஆண்கள் வார்த்தை வந்துருச்சு, ஆண்கள் வார்த்தை வந்ததுனால அந்த பெண்களை இது குறிக்கலைன்னு கழிக்கணுமா, கழிச்சுட்டு ஆண்களை தான் குறிக்குதுன்னு வைத்துக்கொண்டு ஆண்களில் பெண்களும் அடங்கி வருவார்கள்னு வேண்டாம் வச்சுக்கலாமே தவிர, மனைவிமார்கள் வந்து இந்த வசனத்தில் சொல்லப்படவே இல்லைங்கிறார், மனைவிமார்களை சொல்லப்படவே இல்லைங்கிறார். ஆனால் நபீன் மனைவியரன்னு கூப்பிட்டு புட்டு ஒரு கூப்பிட்டு ஒரு தொடர்ச்சி தான் இது, இதில் ஆண்பால் பெண்பாளை மாறுத, அது கூட ரெண்டு வசனத்தில் மாறலை, ஒரு வசனத்தில் ரெண்டுமே மாறுது, நல்லா கவனிக்கணும். பெண்பாளாக சொல்லி ஒரு வசனம், அப்போ ஆண்பாளை வந்து வேற ஒரு வசனமாக இருந்தால் இந்த வசனம் வேறன்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஒரே 33வது வசனத்தில் கர்ண பெண்பாள் அதே வசனம், புயூத்தி குன்ன பெண்பாள், வளாத்த பர்ருஜுன பெண்பாள், வாக்கிம்ன பெண்பாள், வாத்தின பெண்பாள், வாத்தின பெண்பாள், அப்புறம் அன்கும் ஆண்பாள் அதே வசனம், தஹீரக்கும் ஆண்பாள். அப்போ ஒரு வசனத்திலேயே 5 இடத்துல பெண்பாளாகவும் 2 வசனத்தில் ஆண்பாளாகவும் ஒரு ஆளை கூப்பிட்டு பேசும்போது வரும் என்று சொன்னால் என்ன விளங்கனே, இப்போ மனைவியரன் கூப்பிட்டாச்சு, அவங்கள பற்றி பேசும்பொழுது இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம், இந்த கும் என்ற ஆண்பாளை வந்ததுனால அது அவங்கள குறிக்காது, பெண்களை தான் குறிக்கும், ஆண்களை தான் குறிக்கும்னு எடுக்கிறது வந்து மடமை. அப்படி எடுத்தீங்கன்னா நான் சொன்ன முடுக்கம் எடுக்கணும், நீங்கள் மாற்றி வந்ததுக்கு என்ன செய்யணும், பெண்பாளை ஆண்பாளை சிலதுக்கு பதிலே சொல்ல முடியுமா, தடுமாறணும். இன்னும் சிலது என்ன ஒன்று கேட்டால், உங்களுக்கு கிராமரை பற்றியே புரிதல் இல்லாத காரணத்தெல்லாம் நீங்கள் உளர்னீங்கன்னு சொன்னால் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். என்ன பதில், இப்போ நான் சொன்ன பதிலை சொன்னால் தான் இப்போ சரியான பதில், நீங்கள் என்ன செய்யணும், அதை ஆண்பால் பெண்பால் குழப்பி இருக்குன்னு கேட்பான், அதுக்கு பதில் சொல்கிறா, கூப்பிட்டது பெண்கள் தானே கூப்பிடப்பட்டிருக்கு, பெண்கள்னு கூப்பிட்டுட்டு ஆண்பாலை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, இது ஆண்களை தான் குறிக்கக்கூடியது, எப்படி ஆண்களை குறிக்கும், நேரடியாக பெண்கள்னு கூப்பிட்டாச்சே. அப்போ என்ன வழங்கணும்னு கேட்டால், இந்த வார்த்தையை வச்சு கேட்டலாம், ஆண்கள் நுழைய வைக்கிறது அழிக்காதான், மகள் தான் நுழைஞ்சிருவாங்களே, ஃபாத்திமான நுழைஞ்சிருவாங்க, ஹசன் ஹுசைன்லாம் அந்த சந்ததியிலே நுழைஞ்சிருவாங்க, அந்த ஆணை ஆக்கிறது எதுக்காக வேண்டி, அழிய கொண்டாந்து சொருவடதாக இருந்தால் ஆணுன்னு ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால்
அப்போ ஆண்கள் வருவாங்க, பெண்களும் வேண்டாம் வேணா அவங்க துணைக்கு சேர்ந்துக்கிடுவாங்களே தவிர அவங்க பிரதானமாக வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அர்த்தத்தில் அது வரவே இல்லை. அதனால் இந்த மாதிரி வாதமெல்லாம் வந்து செய்கிறாங்க. ஷியாக்கள் வைத்த வாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் பாதியை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, பொதுவாதம் வைக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால் அதே நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த வசனம் மனைவியரை தான் குறிக்குதுன்னு அவர் முந்திக்கிற இதை டாப்பிக்கை பேசியிருக்கிறாரு. நம்ம முந்தியது பிந்தியது இப்போ பேச மாட்டோம், சும்மா அவர் மாதிரி எங்களுக்கு எடுக்க தெரியுங்கிறதுக்கு அவனுக்கு சாம்பிளுக்காக தான் இது வழங்குதா. முந்தி பேசும்போது இது மனைவியரை தான் குறிக்குதுங்கிறார். அப்போ ஆண்பால் பெண்பால் அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், வக்கர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்கள் வீடுகளிலே நீங்கள் தரித்திருங்கள். ஜாஹிலிய காலத்தில் எப்படி வெளிக்கிளம்பி சென்றீர்களோ அதுபோன்ற அலங்கார வெளிக்கிளம்பல் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அகிம்ன சலா, தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள். ஆத்தீன ஜகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அத்தியானல்லாஹ ரசூலா, அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சொல்லிட்டு இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுதஹிரகும் தத்ஹீரா. அஹ்லல் பைத், குடும்பத்தினரே, அல்லாஹு தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவும் தான். குடும்பத்தினரே, அல்லாஹு தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை அசுத்தத்தை விட்டு நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவுமே அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதாவது இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், குடும்பத்தினரே, அல்லாஹு தஆலா விரும்புவதெல்லாம் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை சுத்தப்படுத்தவுமே விரும்புகிறான். இது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை தெளிவாக சொல்றான். இந்த அஹ்லுல் பைத் என்ற வசனத்துக்கு ஷியாக்களுடைய விளக்கம் என்ன? அந்த நாலு பேர் தான், அந்த நாலு பேர் தான். இது அதாவது சூரா அஹ்ஸாப் 32-34 வசனத்தில் வர, 32 தொடக்கம் 34 வசனம் வரும் வரைக்கும் இது எங்களுக்கு விளங்குது. ரசூலாவோட மனைவிமார்கள் நேரடியாக வாராங்க அஹ்லுல் பைத்துக்குள்ள, வாராங்களா இல்லையா? நேரடியாக ஏன் நபிமார்கள், நபியுடைய மனைவிமார்களே என்று சொல்லி அல்லாஹு தஆலா பேசலாம். நீங்கள் வழங்குதா கும்புன்னு வந்திருக்கலாம், ஞாபகத்துக்கு வரல. அப்போ என்ன செய்கிறாரு, இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியரை தான் குறிக்குதுன்னு சொல்லி இந்த வசனத்தை பற்றி பேசும்பொழுது மனைவியரை குறிக்கின்னு அவரே பேசின வீடியோவையும் பாருங்கள். அதனால் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து அந்த கும்புன்னு வந்துட்டு போது ஆண்பால் ஆச்சுல, அதனால் அந்த அலி எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்த்தது வந்து மாற்றம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், போர்வையில் போத்தி கொண்டு அலி ஃபாத்திமா எல்லாத்தையும் வைத்து கொண்டு இவங்க தான் அலபைத்துன்னு சொன்னாங்கள்ல, அது எப்படிப்பா இப்போ மனைவியரேன்னு கூப்பிட்டுருக்கும்போது இவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டோம்ல, அதுக்கு தான் பதில். இப்படி வருவாங்கன்னு கேட்டால், இந்த கும்பிட்டு வந்துட்டாங்க, கும்பிட்டு வந்துருச்சுல, ஆண்பால் வார்த்தை வந்துருச்சுல, ஆண்பால் வார்த்தை வந்துருச்சுப்பா, யாரை கூப்பிட்டு வந்திருக்கிறது, யாரை அழைத்து பேசும்போது வந்திருக்கிறது, யான் நிசான் நபி, நபியின் மனைவியரேன்னு சொல்லும்போது தானே வந்திருக்கிறது. அதை கவனிக்காமல் இந்த கும்பிட்டு வந்திருக்கு, குன்னன் வந்திருக்குன்னு சட்டம் எடுத்தீங்கன்னா, அப்போ தாஜபீனான்னு ஒரு பொம்பளைக்கு எதுக்கு கும்பிட்டு வந்துச்சு, அதுக்கு சொல்லுங்கள் பதில். ஒரு பொம்பளை தானே இருந்தாங்க, அப்போ ஆம்பளையெல்லாம் யாருமே இல்லையே, இனிமேத்தான பிள்ளையை பிறக்க போகுது. இப்ராஹிம் நபிக்கு வந்து பிள்ளையே கிடையாது, தள்ளாத வயசு வரையும் கிடையாது, கடைசியாக தான் ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறான். அவரும் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, அங்கே என்ன கும்பு, அங்கே உள்ள கும்புக்கு சொல்லுங்கள் எந்த ஆம்பளையெல்லாம் சேருவாங்க, ஆம்பளை எங்கள் கிடையாது, யாருமே இல்லையே. அப்போ அதில் என்ன வழங்குகிறோம், ஒரு ஆளுக்கும் பன்மையும் சொல்லலாம்னு போய் சாதாரணமாக எடுத்துக்கிற விஷயம், சட்டம் எடுக்கிற விஷயம் கிடையாது. இந்த கும்மு குன்ன என்று வரும் என்று சொன்னால், மாத்தி வரும் என்று சொன்னால், அதிலிருந்து சட்டம் எடுக்க போனீங்கன்னு சொன்னால், குரானில் இந்த இலக்கண பிழைன்னு சொல்கிறவனுக்கு நீங்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க, விளங்காமல் இருக்கு, உங்களுக்கு இலக்கணம் தெரியலன்னு அர்த்தம். குரானில் இருக்கிறதுக்கு நீ என்னடா, குரானில் ஒன்று இருக்கிறதுக்கு நீ என்ன பின்னாடி ஒரு இலக்கணம் எடுத்துக்கிட்டு இலக்கணம் எப்படி இப்படி தான் வரணுங்கிற, அல்லாவுக்கு நீங்கள் இலக்கணம் சொல்கிறீங்களா? அதனால் அல்லாஹ் பயன்படுத்திட்டான்னு சொன்னால் பயன்படுத்தலாம். இப்படி நிறைய பயன்படுத்தி இருக்கிறான், கொஞ்சம் தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய இந்த அவங்களுக்கு பதில் சொல்லும்போது, கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லும்போது ஒரு போட்டி வச்சோம்ல, அதுலேயும் கொஞ்சம் விலக்கி இருக்கிறோம். இதுவே ஒரு தலைப்பாகி போயிடக்கூடாது.
அதனால் அலி அவர்களையெல்லாம் போர்வையில் சேர்த்து கொண்டார்கள்னு வருதில்ல, அந்த விஷயத்தை வந்து சரிதான் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்னு காட்டுவதற்கு தான் இவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆண்பால் வழக்கத்தை கொண்டாந்து நுழைக்கிறார். ஆண்பாலாக வந்துருச்சு, ஆண்பால்னா அவங்க வந்து ஆண்பால்னா ஆண்பாலை மட்டும் குறிக்குங்கிறாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும், அந்த வகையில் அலியையும் குறிக்கும். அழியும் குறிக்கக்கூடிய சூழலாக இருக்கும் பொழுது இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள்ங்கிறது முரண் கிடையாது அப்படிங்கிற வாதம் தானே வைக்கிறார். அந்த ஹதீஸை வச்சு நிறுவ பார்க்குறார், அந்த ஹதீஸ் முரண் தான், இது பெண்களை தான் குறிக்குமே தவிர வேறு யாரையும் குறிக்கவே குறிக்காது, அவங்களுக்கு தான் இறங்குனுச்சின்னு வர இப்போ நப்பா சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை பார்த்தாலும் அப்படி தான் தெரிகிறது என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா. அதில் வந்து இன்னும் சில விஷயங்களையும் சொல்கிறார். அதாவது ஜெய்துமன் அறுக்கம் என்பவர் சொன்னார்ல, ஜெய்துமன் அறுக்கம் என்ற சகாபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய அகல பைத்து என்பது யார் தான், அவங்களுடைய யாருக்கு ஜக்காத்து சதக்கா ஹராமோ அவங்க தான் வருவாங்க, அலி வருவார், அப்பாஸ் வருவார், ஜாஃபர் வருவாரே தவிர மனைவிமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல மனைவிமார்கள் வருவாங்கங்கிறார், ரெண்டு ஹதீஸ் முரண்பட்டு சொல்கிறாருங்கிறத நாம் அதில் விளக்கியிருந்தோம். இந்த ஜெய்துபின் அர்க்கம் என்பவர் அடுத்தடுத்து வரக்கூடிய முஸ்லீமில் இருக்கிற ரெண்டு ஹதீஸு, ஒரு ஹதீஸில் வரும் பொழுது அவர் யார் அகல பைத்துன்னு சொல்லும் பொழுது அவங்க மனைவியர் இல்லையான்னு கேட்குறாங்க, மனைவியர்லாம் கிடையாது, அவங்களுடைய அசலில் இருக்கணும், அவங்க அவங்களுடைய அசலில் சேர்ந்தவங்களாக இருக்கணும், மனைவிங்கிறலாம் ஒரு நாளைக்கு இருப்பாங்க நாளைக்கு இல்லாமல் போயிடுவாங்க, மனைவியெல்லாம் அகல பைத்தில் வரமாட்டாங்க, கொஞ்சம் நாளைக்கு மனைவியாக இருந்தால் அவன் தலாக்கு சொல்லிடுவான், அது இப்படி குடும்பத்தில் வருவாங்க, இப்படியெல்லாம் வாதம் பண்ணி ஜெய்துபின் அர்க்கம் வந்து ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களே அகல பைத்து இல்லைன்னு ஆக்கிட்டார். இப்படி ஒரு ஹதீஸ். அதுக்கு முந்தின ஹதீஸில் என்ன வருதா, மனைவிமார்கள் அகல பைத்தான்னு கேட்கும்போது ஆமாம் அகல பைத்து தான் என்றாலும் அவங்க இவங்க தான் அகல பைத்துங்கிறார். இந்த என்றாலும்னாலே அது மறுக்கிற மறுத்து உள்ளது தானே, இதை அவரை ஒத்துக்கிறார். ஆமும் இல்லையும் எப்படி புரிஞ்சுக்கொள்ள உண்டு, ஃபஸ்ட்டுக்கு அவர் சொல்கிறாரு ஆம் மனைவிமார் அகுல் பைத்தான் இருந்தாலும் அகுல் பைத்தன்றது அசில்ல வாரது தான் அப்படி என்றார். அப்போ அங்கேயும் ஒரு விதமான இல்லை இருக்கு, இருந்தாலும் அகுல் பைத்தன்றது அசில்ல வாரது தான் அப்படி என்றார். அப்போ அங்கேயும் ஒரு விதமான இல்லை இருக்கு, இருந்தாலும் அகுல் பைத்தன்றது அசில்ல வாரது தான் அப்படி என்றார். அப்போ அங்கேயும் ஒரு விதமான இல்லை இருக்கு, சரியா, அங்கே ஒரு விதமான இல்லை இருக்குது. என்னென்னா அது மார்க் அடிப்படைக்குள்ளால தான் அந்த அவுள் பைத்து என்ன செய்யுது வருது, அந்த இல்லை தான் இந்த ரெண்டாவது அறிவிப்பில் வருது. மனைவி மாதிரி அவுள் பைத்தில் வருவா இல்லை, எதை சொல்கிறாருண்டா உலக ரீதியாக அது என்ன அதுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாரு. ஜெய்துபின் அர்க்கம் சொன்னது ஜெய்துபின் அர்க்கம் மாறுபட்டு பேசுகிறார் நம்ம சொல்கிறோம், இவர் முஜாஹித் என்ன சொல்கிறாருன்னா மாறுபட்டுலாம் பேசலை, என்றாலும் என்பதில் ஒரு இல்லைங்கிறது இருக்கிறது, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் வரமாட்டாங்க என்பது தான் அவருடைய ரெண்டு ஹதீஸும் சொல்லுதுங்கிறார். ரெண்டு ஹதீஸுமே அதாவது மனைவிமார்களும் வருவார்கள் ஆனாலும் இவர்கள் தான் சொன்னால் என்ன அர்த்தம், அவ்வளோ முதலிடத்தில் வரமாட்டார்கள்ங்கிற மாதிரி ஒரு அதில் ஒரு இல்லைங்கிறது அடங்கியிருக்குங்கிறார். அவர் முஜாஹிதுடைய சொல்லலை இப்படி என்ன வருதுன்னு கேட்டால், என்றாலும் என்பதிலையும் ஒரு இல்லை அடங்கியிருக்கிறது. அப்போ ஜெய்துபின் அர்க்கமுடைய கருத்து பிரகாரம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் அகல பைத்து கிடையாது, ஏப்பா அப்படி சொல்லியிருக்காரப்பா அப்படின்னு கேட்டோம்னா, அவர் குரானை இப்படி சொல்லவில்லை, அவர் கிராமர் படி சொன்னார், இலக்கணப்படி சொன்னார், மொழி அடிப்படையில் சொன்னார் அப்படின்னு ஒரு ஜெய்துபின் அர்க்கம் சொன்னதை நியாயப்படுத்துகிறார். அர்க்கமுடைய பார்வை எதில் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதாவது மனைவிமார்கள் அகுல் பைத்துக்குள்ளே போடணுமா போடப்படாதா என்ற செக்ஷனில் அவர் பேசலை. பொதுவாக அகுல் பைத்துன்றது நிரந்தர உறவை குறிக்கும் என்ற கன்செப்டில் அவர் பேசினது. அர்க்கமுடைய பார்வை எதில் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதாவது மனைவிமார்கள் அகுல் பைத்துக்குள்ளே போடணுமா போடப்படாதா என்ற செக்ஷனில் அவர் பேசலை. பொதுவாக அகுல் பைத்துன்றது நிரந்தர உறவை குறிக்கும் என்ற கன்செப்டில் அவர் பேசினது. அர்க்கமுடைய பார்வை எதில் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதாவது மனைவிமார்கள் அகுல் பைத்துக்குள்ளே போடணுமா போடப்படாதா என்ற செக்ஷனில் அவர் பேசலை. பொதுவாக அகுல் பைத்துன்றது நிரந்தர உறவை குறிக்கும் என்ற கன்செப்டில் அவர் பேசினது. பிரச்சனை முடிஞ்சு வச்சு மொழி அடிப்படையில் தூக்கி போட்டு போங்க, மொழி அடிப்படையில் தான் அவர் சொல்லிடுவார், நீங்கள் ஒத்துக்கிட்டீர்களே, ஆனால் அது எங்களுக்கு என்னத்துக்கு மொழி அடிப்படையில் சொன்னது, நாங்கள் மார்க் அடிப்படையில் ஆய்வு செய்கிறதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் ஒத்துக்கிறார் மொழி அடிப்படையில் தான் சொன்னார் மார்க் அடிப்படையில் சொல்லலைன்ட்டார். அப்போ மார்க் அடிப்படை வேறு மொழி அடிப்படை வேறுன்றதையும் அதில் ஒத்துக்கிறார், அதுக்கு அர்த்தம் அதானே, மார்க் அடிப்படையில் சொல்லலை மொழி அடிப்படையில் சொன்னாராம், எது மனைவிமார்கள் வரமாட்டார்கள்ங்கிறது, மனைவினா கல்யாணம் பண்ணுவோம் போயிடுவாங்க விவாகரத்து பண்ணிடுவோம் சேர்ந்துருவோம் பல விஷயம் இருக்குல்ல, அதனால் மனைவியை சேர்க்க முடியாதுன்றது அவராக நினைஞ்சிடாரு மொழி அடிப்படையில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, அவர் மொழி அடிப்படையில் சொன்னதை நீ ஆதாரமாக காட்டாத, அலியை வந்து அகலபை தாக்குறதுக்கு அதை நீ ஆதாரம் காட்டுறீங்க, அவர் தான் குரான் இஸ்லாம்னு சொல்லலையே, மொழி அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு, அதில் மனைமாரில் இல்லைன்னு வர சொல்கிறாரு, அதை தள்ளி விடுங்கன்ற முடிஞ்சு போச்சு கதை. உபாகலாங்கிற வசனத்துலேயும் என்ன செய்கிறது இதே மாதிரி வருது, குல்தாலோ நதுவும் அபுனா ஆனால் அபுனாக்கும், எங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க, ஓ நிசா ஆனால் ஓ நிசா ஆக்கும், எங்கள் மனைவிமார்கள் உங்கள் மனைவிமார்கள், ஓ அம்புசனா ஓ அம்புசக்கும், நாங்களும் நீங்களும் எல்லாம் கூடுவோம், அல்லாட்ட துவா செய்வோம் வாங்க அப்படின்னு எல்லாம் அழைக்க சொல்கிறான். இந்த வசனத்தில் வந்து மனைவிமார் இல்லைன்னு நீங்கள் வந்திருக்குதா, எங்களையும் உங்களோட பெண் பிள்ளைகளை அலைங்க, எங்களையும் உங்களையும் அலையுங்கள், எதுக்கு முபாகலாக்கு அலைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அழைச்சாங்களாம், ஃபாத்திமா அழைச்சாங்களாம், ஹசன் அழைச்சாங்களாம், ஹுசைன் அழைச்சாங்களாம், அல்லாஹும்மா உலாய் அஹ்லி, யாரெல்லாம் இவர்கள் எனது குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி, சரியா? அப்போது இதில் அவர் என்ன இந்த இடத்துல சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், அது என்ன இவங்களை ரசூலாம் குடும்பம் பண்ணுறாங்க, மனைவியை கூப்பிடுங்கன்னு அதில் வந்திருக்குது, அலி எப்படி இதுக்குள்ளே வந்தார்னு இருக்கிறார், அதான் எங்களையும் உங்களையும்னு வார்த்தை வருது, அம்ஃபுசனா அம்ஃபுசக்கும், நஃப்சி நஃப்சக்கும்னு சொல்லலை, நஃப்சி நஃப்சக்கேன்னு சொல்லலை, என்னையும் முன்னேயும் சொல்லலை, அன்ஃபுசனா வாம்ஃபுசக்கும், எங்களையும் உங்களையும் உண்டு, எங்களையில் ரசூலாம் விரும்பினவங்களும் சேர்த்துக்கலாம், என்ன பிரச்சனை, ஆதரவாளர்கள் கேட்கலாம், சஹாபாக்களை சேர்த்துக்கலாம், யாரையும் சேர்த்துக்கலாம், சரியா? அழில் அவங்கள சேர்த்து ரசூலாம் சொல்கிறோம், அல்லாஹுமா ஹவுலாய் அஹ்லி, இது என்ன குடும்பம்ன்றாங்க, சரியா? என்ன இதில் என்ன முரண்பாடு உங்களுக்கு இருக்குது? அப்போ ரசூலான் மனைவிமார் கூப்பிடல, எப்படி எல்லா இடத்தையும் ஒரு ஆளை அந்த இடத்துக்கு கூப்பிடுறது, அழில் நாங்கள் அஜ்னபியே, ரசூலான மனைவிமார்களே, ரசூலான மனைவிமார் கூப்பிடலன்னு அதில் இல்லையே, ரசூலான மனைவிமார்களை கூப்பிடலைன்னு அதில் இல்லை, அலி இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு ரசூலுல்லாஹி நினைஞ்சாங்க, இவங்க முபாலா வசனம் இறங்கினவுனே இவங்க தான் என்னுடைய குடும்பத்தார்கள் ரசூலுல்லாஹி சொன்னதாக அந்த ஹதீஸில் வருகிறது. அதுலேருந்து அலியை அகலபைத்து நுழைப்பதற்கு ஒரு பாயிண்டாக கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த வசனத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், மனைவிமார்கள் முக்கியமாக இருக்கணுமே, மனைவிமாரோட தான் இது முபாகலா விஷயமில்ல, ஓ இவமான ஏமா இவமானவன் எங்கடான்னு கேட்பானவன், இப்போ மனைவிமார்கள்லாம் சேர்த்து குறிப்பிட்டால் தான் அந்த குரானுக்கு முரண் இல்லாத விளக்கமாக இருக்கும். மனைவிமார்கள் இல்லாத ஆட்களை கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு அதில் யாரை சேர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது, அபுனா ஆனால் அபுனாக்கும், எங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், அலி வந்த ரசூலுடைய பிள்ளையா, இல்லை பிள்ளை இல்லாத ஆள் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு, அந்த குரானுடைய கண்டிஷன் என்ன, முபாலக மனைவிமார் முத வரணும், அப்போ இந்த வசனம் இறங்கணும்னு ரசூலா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, எல்லா மனைவிமாரையும் அதை கூப்பிட்டுருக்கணும், மனைவிமாரோட சேர்த்து ஹசன் ஹுசைன் ஃபாத்திமாவை கூப்பிட்டா அது ஓகே, பாதி ஓகே, ஆனால் முதல்ல வந்து அபுனானா அபுனாக்கும், முதல்ல பிள்ளைகளை கூப்பிடணும்னு இருக்கு, இந்த பிள்ளைகளை கூப்பிடணும்னு அந்த வசனம் சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் என் உமாமாயா வரல, பிள்ளைகளை கூப்பிட சொல்லிட்டாங்கல்ல, பிள்ளைகளில் வந்து ஜெயினபுடைய மகள் உமாமா அப்போ அந்த உசுரோட தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள தோளில் தோளை தூக்கி வச்சு ரசூல்லா தொழுவாங்க, அடிக்கடி போய் கூட்டிகிட்டு வந்துருவாங்க, ரொம்ப செல்லமா ரசூல்லா மேலே, ரசூல்லா பிரியம் வச்சிருந்த ஒரு பேத்தியாரு உமாமா, ஜெயின் மூத்த மகளுடைய மகள் பேத்தி, அப்போ இந்த பிள்ளைகளை அழைக்கிறோம் என்பது வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ற பிரச்சனை இல்லை, ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும், பிள்ளைகள் அழைக்கிறோம்னா ரசூல்லாக்கு அப்போ இருந்த பிள்ளைகள்ங்கிறதுனா பே வந்து பேர பிள்ளைகளையும் எடுத்துக்கிறோம், பிள்ளைகள் எடுக்கிற மாதிரி பேர பிள்ளை பிள்ளைகள் மட்டுமா இருந்தால் என்ன செய்யணும், வந்து ரசூல்லா வந்து ஃபாத்திமாவை கூப்பிட்ட மாதிரி யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கணும், ஜெயினப் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா, குக்கையா உம்மு குல்சும் அப்போ இருந்தாங்களும் கரெக்டாக யாவும் இல்லை, அப்படி இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டுருக்கணும், ரசூலுடைய மகள்களை கூப்பிட்டுருக்கணும், அது போக என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க 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 ஐயா அவங்க இல்லாமல் இருந்திருப்பாருன்னா உங்கள் பிள்ளைகளை கூப்பிடணுமா இல்லையா, அப்போ இந்த அல்லாஹ் வந்து பிள்ளைகளை கூப்பிட சொல்கிறான், அந்த பிள்ளைகள் உமாமா உமாமா அழைக்கப்படலை, முபாகலான்னு சொன்னால் எதையெல்லாம் அழைக்கணும்னு எல்லாம் சொல்கிறான், அவங்களாம் அழைக்கணும், எதிரியும் அதை ஒத்துக்குருவானா, எங்கேயும் அவன் மனைவிலாம் விட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டான், நீ என்ன சவால் விட்ட, மனைவின்னு தானே சவால் விட்டு, சவால் தானே இந்த வசனம், இந்த வசனம் வந்து சவால் அந்த அகல கித்தாபுகள் சவால் விடக்கூடிய ஒரு வசனம், சவால் விடுபோது என்ன வசனம், என்ன என் மனைவி ஓ மனைவிலாம் கூட்டிட்டு வந்து சொன்னி, ஓ மனைவி எங்கன்னு கேட்க மாட்டான், ரசூல் என்ன செய்யறாங்க அவங்களெல்லாம் விட்டுப்பட்டு இவங்க தாங்கிறாங்களா, இந்த வசனத்து முபாலாவுக்கு சொல்லக்கூடியது யார் தான், சரி அழிவு எது கூப்பிடணும், அது யாரை கூப்பிட சொல்றான்ல, அபுனானா எங்களுடைய பிள்ளைகளை, அப்ப அழிய அகலபை தாக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒர்த்து நடந்திருக்கு வழங்குதா, குரானுக்கு மாத்தமாக எப்படியாச்சும் இந்த அலி அகலபைத்துக்குள்ள நுழைக்கணும் என்பதற்காக வேண்டி செஞ்சது குரானுக்கு மாத்தம்னு தூக்கி எரிஞ்சிருந்த, அப்ப குரானுக்கு அப்பட்டமாக முரண்பட்டு ரசூல்லா செஞ்சாங்கன்னு கொண்ட பாக்குறீங்க, அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, தாலோ அபுனானா அபுனாக்கும், எங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் வரணும்ங்கிறதுக்குள்ள எங்கள் பிள்ளைகள்ல எப்படி வந்து அலி வருவார், அலி வந்து ரசூல்லாவுடைய சந்ததியை உள்ள ஒரு பிள்ளை அவரு பேரனா இல்லதானே,
அப்ப அபனானாங்கிறதுல என்ன வரல, அலி அலை அலியை அழைத்தார்கள், அலி அழைத்தார்கள் சொல்லுவோர், ஃபாத்திமாவையெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி வந்துருவாங்க சந்ததிகள்ல. இந்த அள்ளியை எப்படியாவது சேர்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த முபாஹலா வசனத்தை கொண்டாந்து காட்டி இந்த வசனம் வந்து இறங்கின உடனே ரசூல்லா இப்படி செஞ்சார்கள், துவா எல்லாத்தையும் ஒண்ணு அழைச்சார்கள் வருது. அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் இதுதான் ரசூல்லா சொல்லிட்டாங்க, இதுதான் விளக்கம், விளக்கம் சொல்ற மாதிரி அந்த வசனம் இருக்குது, தெளிவா தானே இருக்குது, விளக்கம் கூடுதல் விளக்கமே தேவையில்லையா. அப்ப நது அப்படின் இவங்க தான் எங்களுடைய குடும்பத்தார்னு ரசூல்லா சொன்னதா, அப்படி சொன்னா அந்த நசராணிகள் ஏத்திருப்பாங்களா, என்ன முபாலங்கிற அவங்களெல்லாம் கழிக்க பார்க்குற, அவர் இப்படி உன் பிள்ளையாவாரு, உன் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு வா, நீ அதே என்ன மர்மனை கூட்டிட்டு வான்னு கேட்க மாட்டானா, நீ தான் அபுனான்னு சொன்ன, உன் பிள்ளைகள்னு சொன்ன, உங்கள் பிள்ளையில் வருவாங்களா, வரமாட்டாங்க. அப்போ பிள்ளைகள்னு சொல்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நான் மூணு இந்த மனைவியை வந்து கழிச்சிட்டு அகலபை அந்த அந்த வசனத்தை செயல்படுத்த இயலுமா, இயலாது. அதை கேட்டுக்கு என்ன செய்கிறாருன்னா, மனைவி அழைக்கவில்லை என்று எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. மனைவி அழைக்கலன்னு நல்லா தெளிவாக தெரியுது, அழைக்கலன்னு தனியாக சொல்லணுமா, இந்த வசனத்தை ஓதிட்டு இவங்க தான் என்னுடைய குடும்பத்தார்னு சொன்னார்னா அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம், அழைக்கலன்னு எங்கே தெரியுதுன்னு கேட்குறாரு. அழைக்கலன்னு தான் தெரியுது, அதில் அழைச்சாங்கன்னு நீ காட்டு, அழைச்சதுக்கு தான் ஆதாரம் காட்டினேன், அழைத்தார்கள்னா அழைத்தது காட்டு, அழைத்தது உனக்கு காட்ட இயலைன்னா அழைக்கலன்னு அர்த்தம், அழைத்தார்கள் என்பது உன்னால் காட்ட முடியலைன்னு சொன்னால் அதனுடைய சரியான கருத்து என்ன, அழைக்கலன்னு அர்த்தம். அப்போ அழைக்காமல் இந்த முபாலா வசனத்தில் என்ன கம்பல்சரியாக இருக்கணுமோ அது இல்லை. அதே மாதிரி அலி எப்படி நுழைவார் அதை சொல்ல, அலி எப்படி நுழைவார், அதாவது அபுனானா ம பிள்ளைகள் நுழைவாரா, அலி எப்படி நுழைந்தார் அதுக்கு பதில் சொல்லுங்கள், பிள்ளைகள்னு வருது அலி வந்த ரசூலுடைய பிள்ளையா, நுழைய மாட்டார். என் மனைவியர் உங்கள் மனைவியர், மனைவியரில் நுழைவாரா, நுழைய மாட்டார். அதில் நுழைவாரா, நாங்களும் நீங்களும் பண்மையாக வந்திருக்குதுல்ல, அதில் வந்து அழியை நுழைஞ்சிருவாராம், அதில் யார் வேணால் சகாபாக்கள்லாம் சேர்த்துக்குருவாங்க. ரசூல்லான்னு என்ன செய்கிறாரு, குடும்பத்தாரோட அந்த தலைவன் போய் செய்கிறதுக்கு பிறகு தான் முபாகலா, இவர் என்ன செய்கிறாரு, அவங்க நாங்களும் நீங்களும் நாங்கள்ல, அதில் வந்து என்ன செய்வார், அழி நுழையத்தானே செய்வார் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து சமாளிக்கிறாரு. ஆனால் இதில் மனைவியரை கழித்து விட்டு வர்ற காரணத்தினாலையும் இது நாங்கள் நீங்கள் எதுக்கு வருதுன்னு கேட்டால் அது இதே மாதிரி தான், ஒரு ஆளுக்கு இப்போ ரசூல்லா இருந்தது, ஒரு ஆள் தானே இருந்தாங்க ரசூல்லான்னு முபாகலாக்கு தலைவர், ஒரு ஆளாக இருக்கும்போது நானும் நீயும் தானே சொல்லணும், நாங்கள்னு சொன்னாங்கன்னா இதே லமீர் மேட்ரு தான், ஒரு ஆளே நாங்கள்னு சொல்லலாம், ஒரு ஆளே நானும்னு சொல்லலாம், அல்லாவே நாம் படைத்தோங்கிறான்ல, அந்த மாதிரி நாம் அல்லாஹ் சொல்லிவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறார்கள்னு கூட வாதிடுவார். நாளைக்கு இந்த அன்புசனாக வச்சுக்கிட்டு வாதிடுறதா இருந்தால் இந்த லமீர் பன்மை ஒருமை வச்சுட்டு வாதம் பண்ணுறது மாதிரி மடமை எதுவுமே கிடையாது, அன்புசனான்னு பன்மையாக வந்துருச்சான், நாங்கள் என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள், நாங்கள்னு சொல்லிட்டா ரசூல்லா ஒரு ஆள் தானே சொன்னாங்க, ஒரு ஆள் தானே முபாலாக்கு அழைக்கிறாங்க, முபாலாக ஒட்டுமொத்த சகாபாக்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு அர்த்தமா, அவங்க ரசூல்லா தானே ஃபேஸ் பண்ணினது, அப்போ ரசூல்லா பேசும்போது நான் என்றுதான் அர்த்தம், நான் என்பதை நாங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த இது வரைக்கும் காட்டின உதாரணம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயம், நீங்கள் குரான் முழுவதும் நகணும் நகணும் நல்லா சொல்கிறான தன்னை பற்றி நாங்கள்னு, அதுக்கு என்ன அர்த்தம், அல்லா நாங்கள் என்று சொல்லிவிட்டான், நாளைக்கு இவர் மாதிரி நாளைக்கு ஒருத்தன் பேச வந்தான்னு வைங்க, நகணும் நல்லா சொல்கிறான், அல்லா தனி என்று சொல்கிறார்கள், நிறைய அல்லாக்கள் இருக்கிறார்கள், அதனால தான் அல்லாஹ் நகணுன்னு சொல்கிறான், நாம் படைத்தோம் என்கிறான் அப்படின்னு ஒருத்தன் வாதிடுவதும், இந்த அன்புசனாவுக்கு நீ வாதிடுறது ரெண்டு ஒன்று தானே, இந்த ஒரு ஆள் தன்னை பற்றி நாங்கள்னு சொல்லுவார், நான்னு சொல்லுவார், அப்படி ரெண்டுமே இருந்துச்சு இலக்கண காலத்துக்கு முன்னாடி, அந்த அடிப்படையில் நாங்கள்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்று பன்மையாக சொன்னதால் அழி அடங்குவார். அப்போ அழி அடங்குற மாதிரி எல்லோரும் அடங்குவான்னு சொல்லு, உஸ்மான் அடங்கட்டுமே, நாங்கள்ங்கிறதுல அடங்குறதா இருந்தால் அது என்ன, பிற மட்டும் பர்டிகுலராக நுழைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, நாங்கள் என்பதில் வந்து எல்லோரும் சேர்த்துக்குருவாங்கன்னா எல்லோரும் சேருங்க, அப்போ எல்லோரும் சேர்த்த மாதிரி இல்லை, இவ்வளோ தானே சேர்ந்தா நல்லா திணிக்கிறது நல்லா தெரியுத, அள்ளி எப்படியா சொருவணுங்கிறது நல்லா விளங்குற காட்சியை பார்க்குறோம். அதனால் அடுத்து என்ன செய்யலான்னு கேட்டால், அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சதக்கா யாருக்கு ஹராமோ அவங்க தான் அகலபைத்துன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. யார் அதை செய்தும்னா இருக்கம் தான் கொடுக்குறாரு, அது ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் இல்லை, சதக்கா ஹராம்ங்கிறது தனி, சதக்கா ஹராமும் அகல பைத்துக்கு மட்டும் ஹராம் இல்லை, உறவினருக்கும் ஹராம், அகல பைத்துக்கும் ஹராம், அதை உறவினர்களுக்கும் கடாம், அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமைகளுக்கு கூட ஹராம் இருக்கிறது, ஜக்காத்து ஹராம் இருக்கிறது, அதெல்லாம் அகல பைத்தை காட்டாதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு பயங்கரமான தத்துவத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அகல பைத்துங்கிறத வந்து ஒரு நிபந்தனையாக அவர் சொன்னார், ஜக்காத்து ஹராம் ஆக்கப்பட்டவர்கள் தான் அகல பைத்து நிபந்தனையாக சொன்னார். அப்போ இந்த கன்செப்டை நீங்கள் இந்த சதக்காவை வச்சு அவர் அடையாளப்படுத்துகிறாரே தவிர நிபந்தனையாக சொல்லலாது. இப்போ ஒருத்தர் வந்து சதக்காவை தின்றார், ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்து ஒருத்தர் சதக்காவை தின்றார், அப்போ அவர் அகல பைத்தான்,
அவர் சதக்காவை தின்றான் அவள் பைத்தா, சதக்கா தின்னாட்டி அவர் என்னது அவள் பைத்து தான், சரியா? அதே போல ரசூல் சல்லா அவங்க வந்து நிபந்தனையா சொல்லலை. அதில் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒருத்தன் வந்து அகல பைத்தா இருக்கிறான், அவன் சக்காத்தை சாப்பிட்டுட்டான், அகல பைத்து இல்லாமல் போயிடுவானா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானாங்கிறது அங்கே டாப்பிக்கு, அவனுக்கு ஹராமா ஹராம் இல்லையாங்கிறது டாப்பிக்கு. இவர் என்ன செய்கிறாரு, அதை கூட விளங்காமல் அந்த அகல பைத்தில் யாரெல்லாம் சக்காத்து ஹராமோ அவங்க தான் அகல பைத்துன்னு ஜெய்துமுன் அர்க்கம் சுயமாக சொல்கிறார். அவர் சொந்த கருத்தை சொல்கிறார், அவர் சொந்த கருத்தை தான் சொல்கிறார் என்று முஜாஹிதும் ஒத்துக்கொள்கிறார். அப்படி சொந்த கருத்தை சொல்லக்கூடியவர் வந்து இவங்க அகல பைத்துக்கு வந்து சதக்கா யாருக்கு ஹராமோ அவங்க தான் அகல பைத்துங்கிறது எப்படி மார்க் ஆதாரமாகவும் ஆகாது. ஜகாத்து ஹராம், சதக்கா ஹராம் என்பது அகல பைத்துக்கும் ஹராமு. அகல பைத்தை விட விரிந்த பட்டியலில் இருக்கிற உறவினர்கள் அக்கரபின்னு இருக்காங்கல்ல, யாருக்கெல்லாம் கனிமத்துலேருந்து பங்கு கிடைக்குமோ அவங்களெல்லாமே அகல பைத்தில் அவங்க உறவினர்களில் வந்துடுவாங்க. உறவினர்களில் ஜக்காத்து ஹராமில் வந்துடுவாங்க, ஆனால் குடும்பத்தில் வரமாட்டாங்க. ஜக்காத்து ஹராமா இவ ஹராமா அப்பாஸுக்கு ஹராம்னா ஹராம் தான் அவர். அவர் குடும்பத்தில் ஒருவர் ஆக மாட்டார், உறவினர் ஒருவர் ஆவார். அப்போ உறவினர்கள்ங்கிற வகையில் உள்ளவங்களுக்கு தான் ஜக்காத்து ஹராமை தவிர, அகல பைத்துக்கு தான் ஜக்காத்து ஹராம் உண்டு. ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர் செய்து முன்னார்க்கம் சொல்லிட்டார். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு, எங்கள் ஒரு நிபந்தனையாக சொல்ற, வேறு எதுக்கு சொன்னார் அதை? ஜக்காத்து யாருக்கு ஹராம் இருக்கு ஒரு ஒன்றுக்கு இலக்கணம் சொன்னீங்கன்னா அது நிபந்தனை தானே? ஜக்காத்து யாருக்கு ஹராமோ அவர் தான் அகல பைத்துங்கிறது என்னது நிபந்தனை இல்லையா இது? அப்போ ஜக்காத்து ஹராமாக்கப்பட்டவர்கள் அகல பைத்து, ஹராமாக்கப்படாதவர்கள் அகல பைத்து இல்லைன்னு ஒரு சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்னது என்ன செய்ய நிபந்தனையாக சொன்னார், வேறு என்னத்துக்கு தான் சொன்னார்? அப்போ தேவையே இல்லையே, ஒரு கிராமர் இலக்கணம் சொல்வதுன்னா நிபந்தனை தானே? இந்த பொருளுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டால் ஒரு இலக்கணம் தஃப்சீர், இதுக்கு என்னப்பா விளக்கம்னா விளக்கத்தை சொல்கிறீங்க, அந்த விளக்கம் நிபந்தனை தானே? அந்த விளக்கம் இருந்தால் தானே அந்த பொருள் ஆகும். அப்படிங்கிறத விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒருவன் வந்து அகல பைத்தா ஒருத்தன் இருக்கிறான், இருந்துட்டு அவன் வந்து ஜக்காத்தை சாப்பிட்டு விட்டான்னா அகல பைத்து இல்லைண்டு ஆக்கிடுவீங்களான்னு கேட்குறாரு. சாப்பிட்றதில் மேட்டரே, அவனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதான் ஜெய்துமுன் அர்க்கம் சொன்ன அளவுகோல். ஜெய்துமுன் அர்க்கம் சொன்னது சாப்பிட்டால் அகல பைத்து, சாப்பிடாட்டி அகல பைத்து இல்லைன்னு ஒரு சொல்லலை. எதை சொன்னார்? எவன் ஒருத்தனுக்கு ஜக்காத்து ஹராமோ அவன் அகல பைத்துங்கிறார். அதனால் அப்பாஸுக்கு ஹராம்னா அப்பாஸ் அகல பைத்துங்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அது எங்கேருந்து எடுத்தீங்க? ஹராம் ஜக்காத்து ஹராம்ங்கிற சட்டம் ஓகே, ஹராம் ஆக்கினாலாம் அகல பைத்துங்கிறீங்க. ஹராம் ஆக்கப்பட்டு உறவினராக இருப்பாங்களே, அகல பைத்தா இல்லாமல் உறவினராக இருப்பாங்களே, அது வழங்காமல் என்ன செய்கிறாரு? உபயரிப்பன் முத்தையுமுடைய ஒரு ஹதீஸை வந்து சொல்கிறார். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இதுதான் எங்களுக்குள்ள ஒரே ஆதாரம்ங்கிறார். மொத்தத்தில் அவர்கிட்ட அகல பைத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல், அகல பைத்துக்கு ஆதாரமாக நாங்கள் இதைத்தான் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு செய்தி முந்தி வச்ச செய்தி தான் இது. முதல் அகல பைத்துக்கு நான் மறுப்பு போட்டேனே, அதில் கூட இவர் சொன்னதை நான் எடுத்து காட்டியிருப்பேன். அகல பைத்துக்கு இவர் சொன்ன விளக்கத்தில் ஜுபேர் இப்னு முத்தையும் உஸ்மான் ரெண்டு பேருக்கு ரசூல் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த கனிமத்துலேருந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காமல் இருக்கும்போது என்னன்னு போய் கேட்பார் உஸ்மான், இவங்களும் போய் கேட்பாங்க, அதெல்லாம் நாங்கள் ஒன்று தானே, ஏன் அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு தரலன்னு கேட்கும்போது, நாங்களும் பனு முத்தலிப்பு ஒன்று அதனால் இல்லைன்னு ரசூல்லா சொன்னதாக வரும். அதை வைத்து கொண்டு இதுதான் அகல பைத்துக்கு ஒரே ஆதாரம், ஒரே ஆதாரம்னு அவர் சொல்கிறார். திரும்பவும் சொல்கிறார், நான் இதுக்கு தான் மறுப்பு சொன்னேன், இதில் அகல பைத்துக்கு இங்கே ஆதாரம் இருக்குது, கனிமத்து யாருக்கு கொடுக்கலாங்கிறது தானே அது பேசுது. ச்சி அதில் 5-20% வந்து ரசூல்லாவும் ஏழைகள் ரசூல்லாவுடைய சொந்தக்காரங்களுக்காகவே எடுத்துக்கலாம்னு இருக்குது. அந்த கனிமத்தை கொடுக்கும்போது உஸ்மானுக்கும் ஜுவேர் முத்தையும் கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வருது. கனிமத்து தானே வருது, இது அகல பைத்துங்கிறத வச்சு இதில் எப்படி எடுத்தீங்க? அகல பைத்தை பற்றி இது பேசவே இல்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜுபேர் முத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஹதீஸில் பூரா கனிமத்தை பங்கு வச்சாங்கன்னு தான் வரவும் செய்கிறது. அதில் இவர்கள் அகல பைத்தா இருக்கிற காரணத்தினால் கொடுத்தேன், அகல பைத்தா இல்லாதனால் கொடுக்கவில்லைன்னு வரவும் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, அகல பைத்துக்கு இதைத்தான் நான் ஆதாரமாக வைக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ உங்களுடைய ஒரே ஆதாரம் இது ஒன்று தானே, அது அகல பைத்தை பற்றி பேசலையே, கனிமத்தை பற்றி பேசுது. ஆக மொத்தத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அலி அகல பைத்து என்பதற்கு இவர் வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்கவே இல்லை. சாதாரண கிராமரில் அகராதியில் வீட்டுக்காரர்கள் வரும்ல அந்த மாதிரி அதிசயம் கொண்டாந்து வைக்கிறார். ரெண்டாவது வந்து அந்த குரானுடைய ஆண்பால் லமீர், பெண் லமீர், பெண்பால் லமீர்னு வருதில்ல, அதை வச்சுக்கிட்டு ஆண்களை நுழைச்சி அதில் இருந்த பிறகு பெண் மனைவிமார் நுழைஞ்சிருவாங்கன்னு சொல்லி அப்படி கொண்டா அந்த அழியை நுழைக்கிறாரே தவிர, எந்த ஒரு புது ஒரு ஆதாரத்தையும் காட்டலைங்க. மறுப்புன்னு சொல்ல வந்திருக்கிறாரு. அகல பைத்து அலி அகல பைத்து என்பதற்கு நான் எந்த வாதத்தை சொல்லி மறுத்தேனோ அதைத்தான் திருப்பி வைக்கிறாரே தவிர, புதுசாக ஒன்றே ஒன்று வச்சாரான்னு சொல்லுங்கள்.
வரவே இல்லை. ஆக மொத்தத்தில் வந்து இவர் இந்த தலைப்பில் பேச வந்து எல்லாத்துலேயும் அடிபட்டார், ஒன்றுமே நிற்கலை. ஆனால் என்ன செய்வார்னு கேட்டால் அதில் காண போல காமனாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒன்று சொல்லுவார். நீங்கள் இந்த பேசிக்கான விஷயங்களுக்கு ஒருத்தர் பதில் இருக்கான்னு கேளுங்க. நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அது ஆளுக்கு ஆளுன்னு என்னென்னு விளக்கியிருக்கிறேன், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லணும், சொல்லுவாரான்னு பாருங்கள். அதுக்கு சொல்ல மாட்டார், அது சொன்னார்னா உளருவார், மழுப்புவார். அதே மாதிரி எந்த அகராதியில் எடுத்துன்னு கேட்குறாரு, குரான்லேருந்து எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எல்லாமே குன்னு கும்மை கும்முண்டு வருவது குன்னாண்டு வருவதெல்லாம் சட்டம் எடுப்பதற்குரியது கிடையாது. பெண்களுக்கும் இப்படி வரும், ஆண்களுக்கும் அப்படி மாற்றியும் வரும், எப்படி வந்தாலும் வரலாம் என்பதுதான் அரபு இலக்கணம். அது சிறுபான்மையான இலக்கணம், இன்னொன்று பெரும்பான்மையான இலக்கணம். அப்படி குரானில் எக்கச்சக்கமாக வந்திருக்குது. நான் சிலதை எடுத்து காட்டியிருக்கிறேன், அந்த சிலதை மட்டுமில்லை, இதை விட ஜாஸ்தியாக அந்த போட்டி கட்டுரை பரிசு போட்டி வச்சோம்ல அதில் விளக்கியிருக்கிறேன், அதை விட ஜாஸ்தியாக டீட்டெயில் வந்து இன்னும் இருக்குது குரானில். வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இந்த இலக்கணத்தில் குரான் இல்லை, அதனால் இதை வச்சுக்கிட்டலாம். இது ஆண்பாள், இது ஆண்பாளை வந்ததுனால இவர்கள் அதெல்லாம் கிடையாது. கூப்பிட்டாச்சு நிசான் நபின்னு, இது இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும், நான் எடுத்துக்காட்டின வசனங்கள் தான் சொல்லணும். அது மாதிரி அகலபைத்து அகலபைத்துன்னு அகராதி அர்த்தத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டுறீங்க. நாம் பேசிகிட்டு இருப்பது மார்க் அடிப்படையில் நபியின் அகலபைத்து யார் என்பது தான். நபியின் அகலபைத்து என்பது யார் என்பதற்கு மார்க்க விஷயம் ஆகிவிட்ட காரணத்தினால் நீங்கள் வந்து இந்த அகராதி அந்த சொல்லு அந்த விஷயம் ஊர் வழக்கம் சின்னதாகவும் பெருசாகவும் விரியும் சுருங்கும் யார் வேணாலும் அகலபைத்தாகலாம் யார் வேணாலும் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இந்த விளையாட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்கிறங்க, மார்க்கத்தில் வச்சுக்கிறாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அகலபைத்து என்பதில் என்ன செய்ய முடியாது உங்களால், நீங்களாக ஒரு ஆளை போய்ச்சி ரசூல்லாவுடைய குடும்பத்தில் இந்த திணிக்க இயலாது. உங்கள் குடும்பத்தில் யார் வேணால் திணிச்சிட்டு போங்க, உங்களுடைய குடும்பத்தார் என்பதை நீங்கள் திணிச்சிக்கலாம். ரசூல்லாவுடைய குடும்பத்தார் யார் என்பது ரசூல்லா தான் திணிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த மூன்றை தவிர அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளுடைய வழித்தோன்றல் கேமரா நாள் வரைக்கும் இவர்களை தவிர வேறு யாரையும் அகலபைத்து என்று சொன்னார்கள் என்பதற்கு ஒரு பொட்டு ஆதாரம் கூட கிடையவே கிடையாது என்பது தான் உண்மை. இதை உண்மையை உள்ளதுபடி நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.